நம்ம யூடியூப்ல லைவ் வந்துருச்சு நான் அந்த யுஆர்எல் ஷேர் பண்றேன் நீங்க எல்லாரும் பகிர்ந்துக்கலாம் நம்ம Facebookலயும் நான் ஷேர் பண்ணிடுறேன் ஓகே Facebookல போட்டுட்டீங்க நீங்க chat roomல போட்டீங்கன்னா நான் எல்லாருக்கும் நான் என்னோட டைம்லைன்ல போடுறலாம் chatல போட்டா நான் Facebookல ஷேர் பண்றேன் நம்ம DHFல எஸ் நம்ம டிஹெச்எஃப் பேஜ்லயும் ஷேர் பண்ணிட்டேன் மேடம் மின் தமிழ் டிஹெச் அந்த லிங்க் மட்டும் நீ சாட்ல காப்பி பண்ணி போட முடியுமா எனக்கு போன்ல அது ஆக்சுவலா ஆ என்ன போறேன் இது நம்ம THF லிங்கா இல்ல YouTube லிங்க் THF லிங்க் ஓகே ஷேர் பண்ணிருக்கேன் எக்ஸலென்ட் எக்ஸலென்ட் ஓகே இந்த நாலு இதுல நீங்க எதுலனா பாத்துக்கலாம் தமிழ் ஹெரிடேஜ் ஃபவுண்டேஷனோட Facebook பேஜ் மின் தமிழ் குரூப் அப்புறம் நம்ம சுபாஷ்ணி மேடத்தோட பேஜ் THFI சேனல் YouTube சேனல் ஆரம்பிச்சலாமா மேடம் ஆரம்பிக்கலாம் சார் ஸ்ரீதர் கொஞ்சம் ஃபேஸ் தெரியற மாதிரி வெச்சுக்கோங்க நான் வெச்சுக்கறேன் சார் ஓகே ஓகே வசதியா இருக்கீங்களா ஆ வசதியா இருக்கு வசதியா ஓகே ஓகே அனைவருக்கும் வணக்கம் இன்று தமிழ் மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பு நடத்தும் இன்றைய இணையவழி உரைத்தொடர் நிகழ்ச்சியில் ஜூன் 21 தேதி ஞாயிறு இன்றைய சிறப்பு உரையாசிரியர் திருமிகு கி ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் மேனாள் துணை இயக்குனர் தமிழ்நாடு தொல்லியல் துறை இன்றைய அவர் பேசக்கூடிய இன்றைய தலைப்பு எனது தொல்லியல் களப்பணி அனுபவங்கள் என்ற தலைப்பில் பேச இருக்கிறார் அனைவரும் அவருடைய உரையை கேட்டு கருத்துக்களை உள்வாங்கி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா அவருடைய 35 ஆண்டுகள் அனுபவங்கள் பணி அனுபவங்கள்ல நிறைய களப்பணி அகழ்வாராய்ச்சியாக தொல்லியல் அறிஞராக நிறைய களப்பணிகள் ஆற்றி இருக்கிறார்
அவருடைய பேச்சில் நிறைய ஒரு 35 ஆண்டுகள் அனுபவங்கள் இருக்கும். அதனால நீங்கள் நன்கு கவனித்து உங்களுடைய கேள்விகளை இறுதியில் உரையாடல் மாதிரி வைத்துக் கொள்ளலாம். குறிப்பேடு மாதிரி அதாவது வைத்துக் கொள்ளுங்கள். நிறைய புகைப்படங்களும் பகிர இருக்கிறோம். அது அதையும் அது சார்ந்த விளக்கங்களும் இருக்கும். நல்ல ஒரு இது யூடியூப் மூலமாக இருக்கு. நீங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. யூடியூப் ஃபேஸ்புக் எதில் வேணால் பார்த்துக்கலாம். நேரடியாக இங்கே இணைந்து கொள்ளவும் 500 பேர் வரையும் இணையலாம். இப்போ அதுலேயும் நீங்கள் இதில் டைரெக்டாக வந்து கலந்து கொள்ளவும் நீங்கள் உங்கள் நண்பர்களையே யாரையும் அழைக்கலாம். மிக்க நன்றி ஐயா. நீங்கள் உங்களுடைய உரையை ஆரம்பிக்கலாம் ஐயா. மேடம் நீங்கள் அறிமுக உரை எதுவும் கொடுக்குறீங்களா இல்லை இறுதியில் பேசுறீங்களா மேடம்? நான் இறுதியில் பேசுகிறேன். நல்லது, நன்றி ஐயா. நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம் ஐயா. நீங்கள் எப்போ ஃபோட்டோ இது பண்ணணும்னு சொல்லுங்க, நான் அந்த நேரத்தில் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிட்டு நீங்கள் அது சம்பந்தமாக விளக்கம் பண்ணிக்கலாம். முதல்ல நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய உரையை அறிமுகம் ஆரம்பிங்களா ஐயா? நீங்க உரைய ஆரம்பிக்கலாம் சார். குறிப்பு கையில அந்த இதெல்லாம் வச்சுக்கீங்களா சார்? நன்றி. நன்றி. அனைத்து காணொளி காண்பவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி. நான் ஸ்ரீதரன். தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையில் 32 ஆண்டுகள் மேலாக பணியாற்றி ஓய்வு பெற்றுவிட்டு தொடர்ந்து எனக்கு ஆய்வுகளை எல்லாம் மேற்கொண்டு வருகின்றேன். நான் சென்னை பல்கலைக்கழகத்திலே எம்ஏ ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி அண்ட் ஆர்கியாலஜி படித்தேன். 69-71 71 முடித்த பிறகு முயற்சி செய்தேன் தொல்லியல் துறையில் சேர வேண்டும் என்று. ஆனால் பணிகள் கிடைக்கவில்லை. அதனால் வந்து மின்சாரத்துறையிலே ஒரு கணக்காளராக பணியாற்றிய மின்சார வாரியத்தில். பிறகு 1972-73 எங்களுடைய துறை வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த கோடைக்கால கல்வெட்டு பயிற்சி அப்படின்ற ஒரு நல்ல ஒரு பயிற்சியை எங்களுடைய மேனாள் இயக்குனர் திரு நாகசாமி அவர்கள் அதை ஆரம்பித்து நடத்தி வந்தார். அதில் வந்து பல்வேறு மாணவர்கள் அதாவது ஆசிரிய பெருமக்கள் எல்லாம் கலந்து கொண்டார்கள். கலந்து கொண்டு அதில் பயிற்சி பெற்றார்கள். அதில் முக்கியமானவர்கள் தமிழண்ணல் அரவானன் போன்றவர்களெல்லாம் அதில் பயிற்சி பெற்றார்கள். பலர் வந்து வகுப்புகள் எடுப்பார்கள். ஐராவத மகாதேவன், மயிலை சீனி வெங்கடசாமி போன்ற பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் அங்கே வந்து, சஞ்சீவி போன்றவர்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு வகுப்புகள் எல்லாம் எடுத்திருக்கின்றார்கள். அதில் அந்த பயிற்சியிலே நான் கலந்து கொண்டேன். கலந்து கொண்டு அதில் வந்து பயிற்சி செய்யும் பொழுது பல்வேறு இடங்களுக்கு நேரடியாக சென்று மாணவர்களோடு, அப்பொழுது எங்களுடைய துறையிலே பணியாற்றிய திரு நடன காசிநாதன், தாமோதரன் அவர்கள் மற்றும் சந்திரமூர்த்தி, அப்துல் மஜீத் போன்ற அவர்களெல்லாம் எங்களுக்கு வழிகாட்டினார்கள். இப்படியெல்லாம் நீங்கள் படிக்கணும் என்று எல்லாம் சொன்னார்கள். நான் அதெல்லாம் முடித்துவிட்டு என்ன செய்வது என்று அந்த ஒரு 3 வாரங்கள் பயிற்சி, 1 வாரம் வந்து நேரடியாக சென்று கள ஆய்வுனால அங்கங்க இருக்கின்ற கோயில்களை போய் அவர்கள் அதில் விரிவுரையாற்றுவார்கள். அந்த கோயிலை பற்றிய கட்டுரைகள், கலந்துரையாடல், அதுக்கப்புறம் அங்கே இருக்கின்ற கட்டிடக்கலை, சிற்பக்கலை, கல்வெட்டுகள், அதனுடைய இலக்கிய குறிப்புகள் எல்லாவற்றையும் அவர்கள் கொடுத்துருவார்கள். இவ்வாறு நாங்கள் அதில் பயிற்சி பெற்றோம். அது முடிந்த பிறகு என்ன என்றால், எனக்கு உடனே இது கொற்கையிலே அகழ்வாராய்ச்சி அப்போ நடந்து கொண்டிருந்தது. 1972-73 முடிந்து அந்த பணி முடிகிற நேரம், நீங்கள் அங்கே போய் சென்று பணியாற்றுங்களேன் என்று எங்களுடைய இயக்குநர்கள் குறிப்பிட்டார்கள். அங்கே சென்று நான் பணியாற்றினேன். அந்த கொற்கையில் அதுதான் முதல்ல என்னுடைய அகழ்வாராய்ச்சி பணி. நான் படிக்கும் பொழுது என்னுடைய பேராசிரியர் டாக்டர் டி.வி. மகாலிங்கம் என்று உங்களுக்கு தெரியும், விஜயநகர வரலாற்றிலே பெரிய அறிஞர். அவர் மட்டுமல்ல, சி. கிருஷ்ணமூர்த்தி, டாக்டர் சண்முகம் போன்ற பலர் அங்கே, செண்பகலட்சுமி, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியிலே பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள், இவர்களெல்லாம் எங்களுக்கு வகுப்புகள் எடுத்தார்கள். இந்த பணி அங்கே போய் கொற்கையிலே பணி செய்கின்ற பொழுதுதான் எனக்கு
முதன் முதலில் எப்படி இந்த இந்த பானை ஓடுகளுடைய தன்மைகள் அதனுடைய காலம் என்ன என்பதையெல்லாம் பற்றி அங்கு நான் கற்றுக்கொண்டேன். ஒவ்வொரு பானை ஓட்டிலும் அதை குறிக்க வேண்டும். எந்த அளவு அந்த ஸ்டேட்டம் எந்த பால நிலையிலே கிடைச்சது என்பதையெல்லாம் அங்கே குறிக்க வேண்டும். அது ஒரு நல்ல பணியாக எனக்கு கிடைத்தது. அது ஒரு நாளைக்கு ஒரு 10 ரூபாய் தான் கூலியாக கொடுப்பார்கள். மஸ்டர் ரோல்ல போடுவாங்க. அந்த பணியை செய்து முடித்து விட்டு சென்னைக்கு வந்துட்டு எனக்கு வந்து வேலை கைதில் அதுக்கப்புறம் துறையில சேருவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. கிடைத்த உடனே 1974 அப்பொழுது எங்களை வந்து தருமபுரி மாவட்டத்திற்கு கள ஆய்வுக்காக அனுப்பினார்கள். உங்களுக்கு தெரியும் 1974 தருமபுரி மாவட்டம் எவ்வாறு இருந்தது என்று. மிகவும் பின்தங்கிய மாவட்டம், இன்று முன்னேற்றமான மாவட்டம் அதுதான். அங்கே போய் ஒவ்வொரு அரூர், ஓசூர், பாப்பிரெட்டிப்பட்டி ஒவ்வொரு ஊராக சென்று ஒவ்வொரு கிராமமாக சென்று அந்த கிராமத்திலே அந்த ஆய்வுகளை எல்லாம் மேற்கொண்டோம். எப்படி அந்த ஆய்வுகளை மேற்கொண்டு அந்த ஊரை பற்றி எதுவும் தெரியாது. ஆகவே நாங்கள் ஒரு ஒரு யோஜனையை இது ஒரு முன்னேற்பாடோடு செய்து கொண்டோம். எவ்வாறு என்றால் நாங்க மட்டுமல்ல திரு அறிஞர் பூங்குன்றன், குழந்தை வேலன், செந்தில் செல்வகுமரன், திரு ராஜகோபால், நான் எல்லோரும் அந்த குழுவில் ஒன்றாக போனோம். அப்பொழுது எங்களுக்கு முன்பாக திரு எங்களுக்கு முன்னோர்களாக இருந்த காசிநாதன், தாமோதரன், மஜித், இது சந்திரமூர்த்தி அவர்கள் அங்கே நடுகர்களை எல்லாம் அங்கே காப்பி செய்து படியெடுத்து கொண்டிருந்தார்கள். எனவே நாங்கள் அங்கே போய் ஆய்வுகள் மேற்கொள்ளும் பொழுது நிறைய ஒவ்வொரு கிராமமாக சென்றோம். கிராமத்தின் நடுகர்களை மட்டும் நாங்கள் படியெடுக்கவில்லை. அங்கே இருக்கின்ற தொல்லியல் சான்றுகள், கோயில்கள், சிற்பங்கள், உதிரியாக இருக்கிற சிற்பங்களை எல்லாம் பற்றி நாள்தோறும் எங்களுக்கு ஒரு அட்டவணை மாதிரி நாங்கள் வந்து சென்னை அலுவலகத்திற்கு அனுப்போம். இன்றைக்கு இந்த கிராமத்திற்கு சென்றோம், இந்த இடத்துல இந்த கல்வெட்டுகள் இருக்கின்றன, இது வந்து படிக்க முடிந்தவரை ஐ காப்பி பண்ணி படிச்சிடுவோம், இல்லைன்னா அதை வந்து பார்த்து ரிப்போர்ட் வந்து சென்னைக்கு அனுப்புவோம். அந்த மாதிரி ஒரு பணிகள் நிறைய செய்திருந்தோம். அப்பொழுது தருமபுரி மாவட்டத்துல கடத்தூர் வெங்கட்ராமன், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. தருமபுரியில போய் ஒருத்தர் பார்க்கணும்னு சொன்னோம்னா அவர் ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர். அவர் தான் அந்த ஊர்ல பல சேகரிப்பு எல்லாம் வைத்துக் கொண்டிருந்தார். அவரை வந்து நாங்கள் சந்தித்தோம். அது தவிர தகடூர் வரலாற்று பேரவை உறுப்பினர்கள் எல்லாம் அங்கே அவர்கள் எல்லாம் முயற்சிகள் செய்துதான் அந்த நடுகள் அகழ் வைப்பகம் அங்கே துவங்கப்பட்டது. இன்று அது நல்ல நிலையிலே பல்வேறு ஒரு நடுகளை பற்றி ஆய்வு செய்வதற்கு அங்கே ஒரு காட்சியகம், வரலாற்று காட்சியகம் இருக்கின்றது. அங்கே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மற்றும் சாந்தலிங்கம் போன்ற பலர் அங்கே பணியாற்றி இருக்கின்றார்கள். பிற்காலத்தில் எனக்கு அங்கே தருமபுரி மாவட்டத்திலே பனையக்குளம் என்ற ஒரு ஊர், மிகவும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஊர், அங்கே அந்த மேட்டிலே அங்கே வந்து ஒரு புத்த ஸ்தூபம் இருப்பதாக செய்திகளை கல்வெட்டு சான்றுகள் எல்லாம் இருந்தன. ஸோ அங்கே நாங்கள் அங்கே நிறைய சுடுமண் பொம்மைகள் எல்லாம் கிடைத்தது. அங்கே நான் அகழ்வாராய்ச்சி நானும் சாந்தலிங்கமும் ரெண்டு பேரும் இறைந்து அங்கே மேற்கொண்டோம். அது வந்து ஒரு சிறிய அளவிலே செய்தப்பட்ட ஒரு மாதிரி குழி தானே தவிர அது முறையாக ஆய்வு செய்யவில்லை. அங்கே இருக்கின்ற கல்வெட்டுகளை எல்லாம், அங்கே இருக்கின்ற தூம்பு கல்வெட்டுகளை எல்லாம் படியெடுத்து பனையக்குளம் பற்றி ஒரு அறிக்கை கொடுத்தோம். பிறகு இந்த ஓசூரில் இருக்கின்ற சந்திரசூடேஸ்வரர் கோயில் இருக்கின்ற கல்வெட்டுகளை எல்லாம் படியெடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அது துறையினுடைய இதில் 1975 தருமபுரி கல்வெட்டுகள் முதல் தொகுதியாக அது வெளிவந்தது. அதற்கு பிறகு எனக்கு தஞ்சைக்கு எனக்கு மாற்றங்கள் கிடைத்தது. உங்களுக்கு தெரியும் தஞ்சை வந்து உங்களுக்கு ஒரு தொல்லியல் சான்றுகள் அதிகம் உள்ள கோயில்கள் உள்ள ஊர். அது அங்கே இவர்கள் எல்லாம் மேலிருக்கிற அதிகாரிகள் எல்லாம் பதிவு பணியிலே அங்கே ஒரு செய்து கொண்டிருந்தார்கள். பதிவு பணி என்பது அதாவது ஆன்டிக்விட்டிஸ் அண்ட் ஆர்ட் ட்ரெஷர்ஸ் ஆக்ட் 1972, அதாவது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவரிடம் இருக்கின்ற தொல்லியல் சான்றுகளை, அதாவது ஒரு விக்கிரகமோ இல்லைன்னா ஒரு சிற்பமோ இல்லைன்னா ஏதோ ஒரு தொல்லியல் சான்றுகள் இருந்ததுன்னா அதை பதிவு செய்ய வேண்டும். 100 ஆண்டுகளுக்கு மேல் இருப்பதையெல்லாம் பதிவு செய்ய வேண்டும் என்று சட்டம் கொண்டு வந்தார்கள் 1972. அதற்காக சிலர் பணியாற்றி கொண்டிருந்தார்கள். ஸோ அதை வைத்து கொண்டு நாங்கள் அங்கே போகும் பொழுது அவர்களுடன் கூட சென்று அந்த ஆய்வுகளை எல்லாம் தஞ்சை வட்டத்திலே ஒவ்வொரு கிராமமாக சென்று ஆய்வுகள் செய்யும் பொழுது பூதலூர் என்ற இடத்திலே
கூட அண்மையில நீங்கள் பேப்பர்ல பார்த்திருக்கலாம், நிறைய சமண சான்றுகள் எல்லாம் அங்கே கிடைத்ததாக நாளிலே செய்திகள் வந்தன. அங்கே நுண்கற்கால கருவிகள் அங்கே கிடைத்தது, மைக்ரோலிஸ் பூதலூர் மைக்ரோலிஸ் அதை பத்தி சவுத் இந்தியன் ஸ்டடீஸ்ல ஒரு ஆர்டிகல் கூட நான் எழுதியிருக்கின்றேன். பிறகு இப்பொழுது நீங்க தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்திலே பணியாற்றுகின்ற பேராசிரியர் செல்வகுமார் அவர்கள் அந்த பகுதியிலே ஆய்வுகளை எல்லாம் செய்து கொண்டு தமிழ் பல்கலைக்கழகத்திலே அகழ்வாராய்ச்சிகள் எல்லாம் செய்து அதில ஆய்வுகள் எல்லாம் செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். வல்லத்திலே தமிழ் பல்கலைக்கழகம் ஆய்வுகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த வல்லம் என்பது சங்க காலத்திலேயே ஒரு முக்கியமான இடம், ஏனென்றால் அந்த வல்லம் தான் ஒரு முக்கியமான தஞ்சை தரணியிலே இருந்திருக்கின்றது. அங்கிருந்துதான் பிறகுதான் சோழ மன்னர்கள் எல்லாம் அங்கே வந்து தஞ்சையை கைப்பற்றி அங்கு ஆட்சி செய்திருக்கின்றார்கள். ஆகவே வல்லத்திலே அவர்கள் அகழ்வாராய்ச்சிகள் தமிழ் பல்கலைக்கழகம் பேராசிரியர் ஒய் சுப்ராயலு தலைமையிலே அங்கே நடைபெற்றது. மிகவும் அரிய சான்றுகள் கிடைத்திருக்கின்றன அந்த வல்லத்திலே. அந்த வல்லம் அகழ்வாராய்ச்சி பார்த்தீங்கன்னால் நம்முடைய குறியீடுகள், அதாவது கிராஃபிட்டி, இந்த பானை ஓடுகளில் இருக்கின்ற கிராஃபிட்டி முடிந்து தமிழ் எழுத்து உருவாகின்ற அளவிலே ஒரு சீக்வன்ஸாக அந்த பால நிலையிலே அங்கு கிடைத்திருக்கின்றது ஒரு வல்லம் தமிழ்நாட்டு அகழ்வாராய்ச்சியிலே. அந்த வல்லம் அகழ்வாராய்ச்சி மிகவும் சிறப்பான ஒரு இடம். அந்த பகுதிகள் எல்லாம் ஆய்வுகள் எல்லாம் செய்து கொண்டிருந்தோம். அப்பொழுது பொன்விளைந்தான்பட்டி, பூதலூர் பக்கத்துல பொன்விளைந்தான்பட்டி என்ற ஒரு ஊர் இருக்கின்றது. அந்த ஊரை ஆய்வு செய்வதற்காக திரு நடன காசிநாதன் அவர்கள் நீங்களும் என்னோட கூட வாங்க அப்படின்னாரு. நானும் கூட போனோம். அப்போ அந்த அந்த ஏரியை கடந்து நாங்கள் போக வேண்டியதாக இருந்தது. அந்த ஏரியில நாங்கள் ஒரு வண்டியில மாட்டு வண்டியில ஏறி உட்காந்து போயிட்டு இருக்கோம். போகும் பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க ஒரு கல்லு, பெரிய நீல கல்லு ஒண்ணு கிடக்குது. அந்த கல்லுல எழுத்துகள் தெரியுது. அந்த கல்லை வந்து கொஞ்சம் பெரட்டணும், நாங்கள் கல்வெட்டுகளை படிக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஊர் மக்கள் யாரும் ஒத்துழைக்க மாட்டேன்றாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா பயமா இருக்கு அவங்களுக்கு, இந்த கல்லு கல்வெட்டை வந்து நான் பார்க்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எங்களுக்கு கல்லுத்துற பயமா இருக்கு அப்படின்னு. அப்புறம் நாங்களே கடப்பாறை கொண்டு வர சொல்லி ரெண்டு பேருமா அதை திருப்பி படிக்கும் பொழுது முத்திரையர்களை பற்றிய ஒரு கல்வெட்டு அங்கே கிடைத்திருக்கின்றது. ஏனென்றால் அந்த வல்லம் பகுதி வந்து முத்திரைய நேமம் இதெல்லாம் முத்திரையுடைய தலைநகராக அங்கு இருந்திருக்கின்றதுனால அந்த கல்வெட்டு மிகவும் ஒரு முத்திரையருடைய வரலாற்றுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. அப்பொழுது தற்பொழுது அந்த கல்வெட்டு தமிழ் பல்கலைக்கழகத்திலே பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு ஒவ்வொரு ஊரிலேயும் நாம் போகும் பொழுது என்ன சான்றுகள் நமக்கு கிடைக்கின்றனவோ அதை நாம் தொகுக்க வேண்டும், பார்க்க வேண்டும், ஊர் மக்கள்கிட்ட கேட்கணும். ஊர் மக்கள்கிட்ட போயிட்டு நம்ம போனோம்னா நமக்கு எல்லா சான்றுகளும் நமக்கு கிடைச்சிடாது. அதுபோல ஒரு அகழ்வாராய்ச்சி செய்யறதாக இருந்தா கூட அந்த அகழ்வாராய்ச்சி செய்கிறதுக்கு முன்னாடி அந்த ஊர்ல போய் நம்முடைய இலக்கிய சான்றுகள் வருது இருக்கு. இப்ப வந்து கொடுமணல் அப்படின்னு சொன்னோம்னா கொடுமணம் பதிற்று பத்துல கொடுமணம்னு அந்த ஊர் வருது. அதுவும் முதன் முதல்ல நாங்கள் ஆய்வுகள் புலவர் ராசு அவர்கள் சொல்லும் பொழுது அந்த ஊர்ல போய் ஆய்வுகளை நாங்கள் மேற்கொள்ற போது மேற்பரப்பு ஆய்வு, அப்ப அந்த கலைமகள் கல்வி நிலையத்திலிருந்து மாணவர்கள் எல்லாம் வந்திருந்து அங்கே இருக்க ஆய்வுகளை எல்லாம் மேற்கொண்டார்கள். அங்கே கிடைத்த சான்றுகளை வைத்து கொண்டு அங்க ஒரு மாதிரி குழி முதன் முதலாக நாங்கள் செய்தோம். அது அப்பொழுது கல்வி அமைச்சர் கூட அரங்கநாயகம் அங்கே இருந்தாரு. அவர் வந்து கூட அவர் வந்து பார்த்து சென்றார்கள். அந்த மாதிரி ஒவ்வொரு ஊரிலையும் கிடைக்கின்ற சான்றுகள், அதாவது தொல்லியல் சான்றுகள் ரொம்ப முக்கியம். அதை நம்ம வந்து என்ன பண்ணணும்னு சொன்னா அதை ரிப்போர்ட் உடனே உடனே தலைமை அலுவலகத்துக்கு அனுப்போம். அதனால எங்களுடைய துறையில என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்தெந்த இடங்கள் அகழ்வாராய்ச்சி செய்யலாம், ஏதுவான இடங்கள் என்று ஒரு பட்டியலே தயார் பண்ணி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பிறகு ராஜன் போன்ற அறிஞர்கள் எல்லாம் கெசட்டியர் என்று பல இடங்களிலே அவர்கள் எல்லாம் ஆர்கியாலஜிக்கல் கெசட்டியர் என்று எல்லாம் வெளியிட்டிருக்கின்றார்கள். இது ஒரு தொல்லியல் ஆய்வுல ஒரு முன்னேற்றமான ஒரு படியாக இருக்கின்றது. உங்க ஃபேஸ் ரொம்ப இருட்டா இருக்கு, உங்க முகம் தெரியா தெரியல. நிறைய இந்த மாதிரி நான் எனக்கு வந்து தஞ்சையில பணி செஞ்சுட்டு இருந்த பொழுது நான் ஏன் ஒரு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ரெண்டையுமே கனெக்ட் பண்ணி சொல்றேன். இந்த சர்வீஸ்ல பல இடங்கள்ல வந்து இந்த மாதிரியான ஆய்வுகளை செய்யற போது டிரான்ஸ்பர்ஸ் கிடைக்கும் எங்களுக்கு. கொஞ்சம் அரசாங்க பணியில் இருக்கிற போது நிச்சயமாக நமக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு. அது கிடைக்கிற போது தஞ்சையில் எனக்கு பணி கிடைத்தது.
அது ஒரு முக்கியமான பணி. அங்க அந்த ஒரு 3 ஆண்டுகள் அங்கே நான் பணி செய்கின்ற பொழுது தமிழ் பல்கலைக்கழகத்துல பேராசிரியர் ஒய் சுப்ராயலோ, புலவர் ராசையா, மற்ற எல்லாரும் அங்க எல்லாருக்கும் மராட்டிய ஆவணங்கள்ல குறிப்புகள் எல்லோரும் அப்ப வந்து அப்பதான் தமிழ் பல்கலைக்கழகம் துவங்கி இருக்கின்ற நேரம். திரு ராஜவேலு அவர்கள், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தயாளன், ஏன் இவங்க எல்லாம் பேர் சொல்றேன்னா இன்னைக்கு இருக்க அறிஞர்கள்ல அவங்க எல்லாம் முக்கியமானவர்கள், அவங்கள இன்னும் ஆய்வுகள் எல்லாம் மேற்கொண்டு இருக்கின்றார்கள். அவங்களுடைய ராஜன் அந்த மாதிரி பல பேர் அங்க வந்து ஆய்வுகள் எல்லாம் மேற்கொண்டார். நாங்க அவங்க போவோம். எனக்கு வந்து ஒரு பணி என்ன கிடைச்சதுன்னு கேட்டீங்கன்னா, அங்க வந்து தஞ்சையில இந்த ராஜராஜன் 1000வது விழா நடத்துற பொழுது அங்க வந்து ஒரு அருங்காட்சியகம் வைக்கணும் அப்படின்னு. ஹலோ ஐயா, நீங்க இந்த போட்டோ போட சொன்னீங்க, அது மாதிரியான பணிகள் எல்லாம் அங்க செய்து கொண்டிருந்தோம். பிறகு அங்க நம்ம வந்து இந்த தஞ்சையில அந்த மாதிரியான பணிகள் எல்லாம் செஞ்சுட்டு சென்னைக்கு, சென்னையில வந்து நான் வந்து 1980 இதுல வந்து கரூர்ல எனக்கு அகழ்வாராய்ச்சி செய்யறதுக்கு எனக்கு இது கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கங்கை கொண்ட சோழபுரம், அதுதான் பெரிய பெரிய அகழ்வாராய்ச்சின்னு சொன்னா அப்பொழுது அதான் 1981 கங்கை கொண்ட சோழபுரம் அகழ்வாராய்ச்சி ரொம்ப முக்கியமான ஒரு அகழ்வாராய்ச்சி. அங்கே சோழர்கால அரண்மனையினுடைய பகுதிகள் எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டது. அது மட்டுமல்ல, அந்த ஊர் வந்து ஒரு சின்ன ஊராக இருந்தது. மத்திய தொல்லியல் துறை வந்து அந்த கோயிலை பராமரிப்பதிலே அவர்கள் அவர்கள் மிக ஒரு முக்கியமான பங்கு அவர்கள் வைத்தார்கள். நாங்கள் இங்கே மாளிகை மேடை என்ற பகுதியிலே அகழ்வாராய்ச்சி செய்வதற்காக இடங்களை தேர்ந்தெடுத்து நாங்கள் பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். அப்பொழுது அந்த ஊர்ல இருக்கின்ற ஒவ்வொரு நிலத்தில் ஒவ்வொரு இடங்களுக்காக சென்று அந்த மாட்டு வண்டிகளை வைத்து கொண்டு வந்து அதுல இருந்து அந்த கற்களை எல்லாம் கண்டு வரும்பொழுது பராந்தகனுடைய கல்வெட்டு ஒன்று அங்கே அங்கே ஒரு துணி துவைப்பதற்காக ஏரியில ஒரு குளத்தினை வைத்திருந்தார்கள். அதையும் எடுத்துக்கொண்டு வைத்தோம். அதிலே தஞ்சை பற்றிய, வளஞ்சியரை பற்றிய குறிக்கின்ற கல்வெட்டுகள், செய்திகள் எல்லாம் அங்கே இருக்கின்றது. மும்முடி சோழ பெருந்தெருவில் இருக்கின்ற வளஞ்சியரை பற்றிய ஒரு குறிப்பு அந்த அந்த கல்வெட்டிலே இருக்கின்றது. அதற்கெல்லாம் சேகரித்தோம். அப்படி நாங்கள் பண்ணும் பொழுது அந்த அகழ்வாராய்ச்சி பண்ற போது என்னுடைய நண்பர்களான துளசிராமன், செல்வராஜ் இவர்கள் எல்லாம் அங்கே பணி செய்தார்கள். அங்கே கிட்டத்தட்ட ஒரு அந்த மாளிகை மேட்டிலேயே ஒரு கொட்டகை கொடுத்து கொண்டு அங்கேயே தங்கி இருந்தோம். அங்கேயே தங்கி இருந்து அந்த அகழ்வாராய்ச்சிகள் எல்லாம் செய்து கொண்டு அந்த அகழ்வாராய்ச்சிகள் நம்ம பார்க்கலாம், இப்பொழுது பார்க்கலாம். அதற்கு பின்பு எனக்கு என்னோட அனுபவங்களை சொல்லும் போதே அந்த இதையும் சொல்லிட்டு வர, அப்புறம் எனக்கு திருச்சிக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டது 1990. அதுதான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான பங்கு. ஏனென்றால் இண்டிபெண்டண்டா நம்ம ஒர்க் பண்ணணும் அங்க. அது தவிர நிறைய உங்களுக்கு தெரியும், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் வந்து சோழர்கள் முக்கிய முற்கால சோழர்கள் வாழ்ந்த இடங்கள். அது மட்டுமல்ல, சோழருடைய குறுநில மன்னர்களாக இருந்த இருக்குவேலர்கள், முத்தரையர்கள், பழுவூர் பழுவேட்டரையர்கள் எல்லாம் இவருடைய கோயில்கள் எல்லாம் அங்கே இருக்கின்றன. பிறகு விஜயநகர நாயக்க மன்னர்கள் ஒரு தொடர்ச்சியான வரலாறை பார்ப்பதற்கு அங்கே முக்கியமான ஒரு இடம் வந்து திருச்சிராப்பள்ளி மாவட்டம். அதுக்கு எனக்கு ஒரு பணி அங்கே கிடைத்த போது, நான் அங்கே பிறந்து வளர்ந்ததுனால என்னுடைய சொந்த மாவட்டமாக அதை நான் கருதுனதுனால அங்கே படித்ததெல்லாம் அங்கேதான் படித்தேன். நான் தேசிய கல்லூரியில படித்தேன். அதனால என்னன்னா, எனக்கு ரொம்ப ஒரு எளிமையாக இருந்தது. பல பேரை சந்திப்பதற்கு வாய்ப்புகள் எல்லாம் கிடைச்சது. அங்க அங்க ஒரு என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க அந்த ஊடகத்து நண்பர்கள் எல்லாம் நிறைய பேர் வருவாங்க. கணபதி கெண்டூர்ல இருந்து வருவாங்க, தினமலர்ல இருந்து வருவாங்க, தினமலர்ல இருந்து. அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சார் நாங்க இந்த ஊருக்கு போனோம், இந்த கல்வெட்டை நாங்க பார்த்தோம், இந்த கோயில் இடிஞ்ச கோயில் ஒண்ணு இருக்குது, நீங்க போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த இடங்கள்ல இருக்கிறது பக்கத்துல வந்து புதுக்கோட்டையில கரு ராஜேந்திரன் உங்களுக்கு தெரியும், அவர் வந்து நிறைய அந்த ஏரி கல்வெட்டுகளை எல்லாம் அவர் அங்கேருந்து வருவார், சார் நான் இங்க பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படியே அவரோட நாங்க வந்து தொடர்பு கொண்டதுனால அங்க வந்து நாங்க அங்க ஆய்வுகள் எல்லாம் மேற்கும் பொழுது வடசேரி அப்படின்னு இனாங்குளத்தூர் பக்கம், அதாவது திருச்சியில இருந்து மணப்பாறை போற வழியில
அங்க இனங்குளத்துல ஸ்ரீ கொற்றம்பூதி நிறை பின்போடி பட்ட இடம் என்ற ஒரு நடுகள் இருக்கு வேளிர்கால நடுக்கள் நடுகள் உண்டு அங்கு இருந்தது. அதை நாங்கள் எடுத்துக்கொண்டு நம்முடைய ஆவணத்திலே கூட அது அட்டைப்படமாக அதை போட்டிருக்கின்றோம். அது இருக்கு வேளிருடைய ஒரு நடுகள். ஏனென்றால் அது வந்து நீங்க அந்த பொலிட்டிக்கல் ஜியாகிரபி பாத்தீங்கன்னா அது வந்து உறையூர் குற்றம் உரத்தூர் குற்றம் அது ரெண்டும் அங்கதான் ஜாயின் ஆகும். அந்த இடத்துல அந்த இனாங்குளத்தூர் பகுதியில அங்க வந்து ஒரு வேப்ப மரத்தினுடைய கீழே அதை வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க. நாங்க அந்த போய் அதை எடுத்தோம். அது வந்து ஒரு சொன்னவரு நாங்க அந்த இனாங்குளத்தூர்ல சர்வே பண்ணிட்டு வரும் பொழுது அந்த இனாங்குளத்தூர்லயே சில கல்வெட்டுகள் எல்லாம் இருக்கு. தலைநாடி நாட்டிய கல் அப்படின்னு அந்த பஸ் ஸ்டாண்டு ஓரமா இருந்தது எல்லாமே படி எடுத்துக்கிட்டு நாங்க வரும்போது ஒரு டீ கடையில வந்து ஒரு டீ சாப்பிடும் போது அவர்கிட்ட கேட்கிறோம் டீ கடை காட்டு ஏன் உங்க ஊர்ல இந்த மாதிரி ஏதாவது கல்வெட்டுகள் இருக்குதா அப்படின்னு. உடனே அவர் என்ன சொல்றாருன்னா இது எப்படி பார்க்கணும் எப்படியா நம்ம வந்து கல்வெட்டுகளை போய் அறிந்து கொள்வது என்பது. அவர்கிட்ட சொன்னவொன்னு அவர் என்ன பண்ணாரு அப்போ ஒரு போஸ்ட் கார்டில் எழுதி சார் எங்க ஊர்ல இது மாதிரி இருக்கு நீங்க வந்து பாருங்க நீங்க சொன்ன ஐடியால அதே மாதிரி இருக்கு ஒருத்தன் பில் வச்சுட்டு இருக்கான் கேடயம் வச்சுட்டு நீங்க வந்து பாருங்க நல்லா அப்புறம் போய் பார்த்துட்டு எல்லாம் பண்ணோம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அத ஒரு பெரிய மேடை கட்டி நீங்க திருச்சியில இருந்து மணப்பாறை போரோட்ல வலதுகை பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கோயிலே கட்டி இருக்கிறாங்க அந்த நடுகளுக்கு இன்னைக்கு வழிபட்டு இருக்கிறாங்க அது பாதுகாப்பாக இருக்கின்றது. அதே ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு குளத்தினுடைய கரையில ஒரு கல்வெட்டு இருந்தது. ராஜராஜனுடைய காலத்துல வீரசோழ பேரறையன் என்பவன் வந்து அந்த குளத்தை வந்து பராமரிப்பதற்காக தானம் அளித்ததாக ராஜராஜனுடைய கல்வெட்டு கிடைத்து இந்த குளம் அழிச்சான் பாவம் கொள்வான் என்று அந்த கல்வெட்டு இறுதியாக முடிகிறது. அந்த போட்டோகிராஃப் போட முடியுமா? சார் கம்ப்யூட்டர்ல வரட்டுமா? விவேகானந்தன் கரண்ட் இருக்கு சார். கரண்ட் வந்து சொல்லிட்டு வந்து வாங்க நான் வெயிட் பண்றேன். சாருடைய அந்த இது மியூட் பண்ணி வைக்கலாமா? கம்ப்யூட்டர் நான் ஓபன் பண்றேங்க. இப்போ கரண்ட் வந்துருச்சு. அந்த புகைப்படங்கள் வேணா கொஞ்சம் நேரம் போட்டுட்டு இருக்கீங்களா? ஓகே ஓகே. அந்த நேரத்துல சார் ரெடி பண்ற வரைக்கும் நீங்க ஷேரிங் வச்சுங்க. சிலது கொஞ்சம் பெருசா இருக்கு. நான் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எனக்கு எந்த போட்டோஸ் வந்தாலும் நான் சொல்றேன். சார் அந்த ஃபோல்டர் ஃபர்ஸ்ட்ல இருந்த ஃபோல்டர் சார் போட்டோ 81 போடுங்க சார். இந்த போட்டோங்களா? ஆ தெரியுதுங்களா? இமேஜ் தெரியுதுங்களா? விசிபிளா இருக்கா? விசிபிளா இருக்கா? இல்ல விசிபிளா இல்ல. அதனால தான் ரொம்ப ரொம்ப டைனியா இருக்கு, ரொம்ப சின்னதா இருக்கு. அதனால அந்த போட்டோவே அப்படிதான் மேடம் இருக்கு. இல்ல தனியாவே அத
அது வந்து ஒரு இமேஜ் வியூவர்ல நீ கொஞ்சம் ஓபன் பண்ணீங்கன்னா நல்ல பெருசா காட்ட முடியும். ஆமா கண்ட்ரோல். இப்போ அடுத்த போட்டோஸ் காட்டுறேன் எப்படி இருக்கு பாருங்க கிளாரிட்டி. தனியா எடுத்து காட்டுங்க, ஏன்னா இமேஜ் சைஸ் பெருசா தான் இருக்கு, 426 இருக்கு, கிலோ கிபி இருக்கு, அதனால நீங்க காட்டலாம் தனியாவே. ஸ்ரீதர் சார் நீங்க கொஞ்சம் இன்னும் கேமரா முகம் பாக்குற மாதிரி. இந்த கம்ப்யூட்டர் போட்டுட்டு இருக்கேன் நானு, அது கரண்ட் போய் இப்பதான் வந்தது, திரும்பியும் வந்தது. இந்த ஒரு நிமிஷம் விவேக் எனக்கு அனுப்புறீங்களா, நான் அதை எல்லாச்சும் பண்ணி காட்டுறேன். அவங்களுக்கு அந்த ஃபோல்டர் வியூ தான் தெரியுதா மேடம், இண்டிவிஜுவல் போட்டோ வந்து ஸ்பெஷலா தெரியலீங்களா? இல்ல ஒண்ணும் தெரியல. நீங்க வந்து இப்ப தெரியறது வந்து அந்த ஃபோல்டர் வியூ மாத்திரம் தான். நீங்க ஒண்ணுல கிளிக் பண்ணி நீங்க ஒன் செகண்ட் நான் ஒரு ஒரு செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்றேன், அதுல வியூ தெரியுதான்னு பாருங்க. ஏன்னா மேடம் அவர் சார் ஒரு மெயில்ல தான் எல்லாம் அனுப்பிச்சிருக்காரு. இப்ப பரவாயில்ல, இப்ப பார்க்க முடியுது. இண்டிவிஜுவல் போட்டோ பார்க்க முடியுதுங்களா? பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் பண்ண ஸ்க்ரோல் பண்ற தெரியுதான்னு பாருங்க, ஏனா போட்டோட கிளாரிட்டி அப்படி தான் இருக்கு. ஆ பரவாயில்ல, பார்க்க முடியுது. சரிதர் சார் இன்னும் வீடியோ ஆன் பண்ணல. வீடியோ இருக்கு, ஆடியோ மட்டும் ஓகே. அது வந்து இது எப்படி ஆன் பண்றது? வீடியோ வந்துருச்சு விவேக். ஓகே சார், நான் அன்மியூட் பண்ணிட்டேன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். ஓகே, இப்போ அந்த போட்டோகிராஃப் போறீங்களா? அப்போறேன் சார், ஒன் செகண்ட் போறேன். தெரியுதுங்களா சார் போட்டோ? தெரியுதுங்களா? ஆ போட்டோ இது அந்த வடசேரியில கிடைச்ச நடுகள். நெக்ஸ்ட் ஒன் இது சமயபுரம்ங்கிற கோயில் இருக்கு, உங்களுக்கு தெரியும். அந்த கோயில் பக்கத்துல ஆக்சுவலா சமயபுரம் வந்து கண்ணனூர் தலைநகரம், அது போசலருடைய ஹொய்சலாசனுடைய தலைநகரம்.
அங்கே இந்த நடுகள் இன்னைக்கும் ரோடு ஓரத்துல இருக்கு. அதுல வந்து ரெண்டு வீரர்கள் சண்டை போடுற மாதிரியும் அப்படியே மேல போற மாதிரியும் மேல வந்து ஒரு சிவலிங்கம் இருக்கு. அது ஒரு 14ஆம் நூற்றாண்டு நடுகள் அங்கே இருக்கின்றது. இது மலைக்கோட்டையில இருக்கு. அதாவது நாங்க திருச்சியில பணி செய்யற பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு நிறைய அறநிலையத்துறை மற்றபடி ஊடகங்கள் நண்பர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒன்று பார்த்தாங்கன்னா உடனே சொல்லிடுவாங்க. நான் உடனே நேரம் அங்கே போய் பார்த்துட்டு அந்த கல்வெட்டுகள், இந்த கல்வெட்டு வந்து இதுவும் வந்து போசல மன்னருடைய காலத்தில் கொய்சலாசருடைய கல்வெட்டு. அங்கே ஒரு முனிவர் வந்து இந்த நிலவரையில் நான் இங்கே இருக்கேன், இங்கே யாரும் என்ன வந்து வெளியில் இது பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்கிற இருக்கிற கல்வெட்டு கீழே இருக்கின்றது. ரெண்டு பாதம் இருக்கிறது. அங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முனிவருடைய வடிவம், அங்கே சிற்ப வடிவம் இருக்கின்றது. இதை விட பிற்காலத்துக்கு பின்னாடி வந்து இப்பொழுது அண்மை காலத்தில் அவர் வந்து திரு ராஜவேல் அவர்கள் அங்கே சென்று இதை பார்த்து வந்தார்கள். நெக்ஸ்ட் ஒன், இதுதான் இந்த பூதலூரில் கிடைத்த நுண்கற்கால கருவிகள். இதுதான் முதல் முதல்ல அங்கே நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணது. அங்கே ஆனந்த காவேரி என்ற ஒரு சின்ன ஒரு வாய்க்காலுடைய கரையில் இருந்தது. இப்பொழுது அந்த வல்லம்ங்கிறது ஒரு பெரிய ஜியலாஜிக்கலி இம்பார்ட்டண்ட் பிளேஸ் இது. இப்போ அங்கே வந்து வல்லத்தில் அகழ்வாராய்ச்சி செய்தாங்கன்னு நான் சொன்னேன். அங்கே வந்து இப்பொழுது இதுலேயே தமிழ் பல்கலைக்கழக வளாகத்திலேயே அங்கே அந்த ஆய்வுத்துறை வந்து அங்கே அகழ்வாராய்ச்சிகள் செய்திருக்கின்றது. டாக்டர் செல்வகுமார் அவர்கள் அங்கே பணிகள் எல்லாம் செய்திருக்கின்றார்கள். இது பட்டெழுத்து பொறிக்கப்பட்ட ஒரு சமண சிற்பம், தீர்த்தங்கருடைய சிற்பம் இது. இது வந்து நீங்கள் வாடிப்பட்டின்னு சொல்லிட்டு மதுரைக்கு பக்கத்தில் என்னை வந்து ஒருத்தர் என்ன சொன்னார்னா, ஒரு ரயில்வே கார்டு வந்து என்ன சொன்னார், சார் எங்கள் நிலத்தில் வந்து ஒரு சமண சிற்பம் மாதிரி ஒன்று இருக்குது சார், எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து இதுக்கு போனோம், ட்ரெயின் ஏறி கொடை ரோட்டில் போய் இறங்கி திண்டுக்கல்லேருந்து வாடிப்பட்டி போய் இறங்குறோம். இறங்கி போனால் மதுரையிலேருந்து டவுன் பஸ் வருது. அடாடா என்னடா இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்து எல்லாத்தையும் பார்த்து கல்வெட்டு படி எடுத்துட்டோம். எடுத்தா இதில் சஸ்தி ஸ்ரீ மாலை குளம் இரங்கல் நீக்கிய நீ ஸ்ரீ வர்தமான தேவர், அந்த அந்த அதுக்கு பேர் மானசித்த நல்லூர் அப்படின்னு அந்த கல்வெட்டு குறிப்புகள் அங்கே காணப்படுகின்றன. அதாவதுக்கப்புறம் எங்களுடைய மதுரை அலுவலகத்துக்கு தெரிவித்து அந்த மதுரை அலுவலகத்தில் இது வந்து அங்கே இருக்கிறது. அப்போ நாங்கள் பார்க்குற பொழுது இது வந்து முழுமையாக எங்களால் கல்வெட்டு முழுமை எடுக்க முடியல. அது கீழ்ப்பகுதியிலும் இன்னும் கல்வெட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து இப்பொழுது திருமலநாயக்கருடைய அரண்மனை அருங்காட்சியகத்தில் வைத்து பார்த்திருந்தார்கள். இதுக்கு மாலைக்குள்ள இறங்க, அதாவது இந்த வணிகர்கள் அங்கே அந்த சமண கோயிலை அங்கே எழுப்பியிருக்கின்றார், வர்த்தமானதுக்காக எழுப்பியிருக்கிறார்கள் என்பதை அங்கே பார்க்க முடிகின்றது. இது நம்ம சென்னையில் ஆலந்தூர் இருக்கு இல்லைங்களா, அங்கே எதுக்கும் இந்த நான் வந்து இந்த ரிஜிஸ்டரிங் ஆஃபீஸராக இருந்ததுனால ஒவ்வொரு கோயிலுக்கும் எனக்கு போகுவதற்கு வாய்ப்புகள் கிடைச்சிது. அதாவது கோயிலில் இருக்கின்ற விக்கிரகங்கள், அது 100 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட செப்பு திருமேனிகள், அங்கே இருக்கிற செப்பு பட்டயங்கள், கோழிச்சுவடிகள், இதெல்லாம் பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது இந்தியோடைய பணியில். அப்படி பண்ணும்போது இந்த ஆலந்தூர், நம்முடைய சென்னைக்கு சைதாப்பேட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற ஆலந்தூருக்கு போகும்பொழுது அது அந்த அந்த கல்வெட்டு படித்த இது வந்து கோபுரத்தில் கீழே வந்து படிக்கட்டாக போட்டிருக்கிறாங்க. காலை வைக்கிற போது எனக்கு ஏதோ ஒரு இருந்தது, ஏதோ சம் நம் ஏதோ ஒரு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது வந்து ஒரு கம்பவர்மனுடைய கல்வெட்டு அங்கே இருக்கு. மாங்காட்டில் ஒரு சமண பள்ளி இருந்திருக்கு. மாங்காட்டில் அந்த சிவசுப்பிரமணிய சுவாமி கோயில்னு பேர் அந்த கோயிலில். கம்பவர்மனுடைய காலத்தில் மாங்காட்டில் வந்து ஒரு ஒரு சமண பள்ளி இருந்திருக்கு. அங்கே இருந்த மாணாக்கியர்கள் அனந்த வீரக்குருவர் அப்படின்னு அந்த கல்வெட்டு குறிப்பிடுகின்றது. அது இதுக்கு மேலே தான் அப்படியே அந்த கோபுரத்தை கட்டியிருக்கிறாங்க. அந்த கோபுரத்தினுடைய படியில் தான் இது இருக்குது. அப்புறம் அந்த கல்வெட்டை உடனே படியெடுத்து அவங்களுடைய துறையில் நாங்கள் இது பண்ணோம். அதனால் மாங்காட்டில் இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா, நம்முடைய சென்னை அருங்காட்சியகத்துக்கு போனீங்கன்னா மாங்காட்டிலேருந்து புத்தர் வடிவங்கள், சமண வடிவங்கள் எல்லாம் அங்கே காட்சிக்காக வைத்திருக்கின்றார்கள். அதனால் ஒரு ஊரை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு அந்த கல்வெட்டுகள் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரே ஃபைன்ஸ் நமக்கு கிடைக்கிற பொழுது அந்த ஊருடைய வரலாற்றை
முறையாக முழுமையாக செய்வதற்கு இவையெல்லாம் கிடைத்திருக்கின்றது. இது ஒரு சான்ஸ் பாயிண்ட் தான் கம்போ கவர்மெண்டுடைய. தெரியுதா உங்களுக்கு பல்லவர் கால கல்வெட்டு உங்களுக்கு அப்படியே வருகின்றது. நான் கொஞ்சம் வேகமா போறேன் டைம். இது பாருங்க விடையல் விடுகு. நம்ம கல்வெட்டுகள்ல நீங்க படிக்கிற போது விடையல் விடுகு கல்லால் நிறை எடுத்தபடி அப்படின்னு வரும். தஞ்சை பெரிய கோயில்ல பாத்தீங்கன்னா தட்சிணமேறு விடங்கன் கல்லால் நிறை எடுத்தபடி, ராஜராஜன் எனும் கல்லால் நிறை எடுத்தபடி, அது தங்கத்துக்கு சொல்ற போது இது சொல்லுவான். இது 2 கிராம் தான் இந்த இந்த கல்லினுடைய அமைப்பு அவ்வளவுதான். அதுல பாருங்க விடேல் ஸ்ரீ விடேல் விடுகு அப்படின்னு. பல்லவர் காலத்துல இந்த விடேல் விடுகுங்கிறது அவங்களுக்கு ஒரு பட்ட மகாபிடுகு மகாபிடுகு அப்படியெல்லாம் வரும். இது ஒருத்த யாரோ ஒரு ஆளுக்கு கிடைச்சிருக்கு, இதை கொண்டு போய் அவன் பழைய கடையில விற்கிறதுக்காக அவன் போயிருக்கான். காவல்துறையை அவங்களுக்கு பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச உடனே என்ன பண்ணாங்கன்னா அப்புறம் அதை கோர்ட்ல இருந்து கேஸ் ஆகி எங்களுடைய துறைக்கு அதை அனுப்பிச்சாங்க. அதனுடைய தொன்மை சிறப்பு என்ன அப்படின்னு, அது எங்களுக்கு ஒரு வாய்ப்பு, அது என்கிட்ட வந்தது. வந்தவுடனே நான் இதை எடுத்து பார்த்து அது பாத்தீங்கன்னா விடையல் விடுகு. அதுக்கப்புறம் இந்த விடையல் விடுகுங்கிறது நிறைய இடங்கள்ல அந்த மாதிரியான சான்றுகள் இருக்கு. பாய்ச்சல் கல் அது மாதிரி இந்த தங்கத்தை நிறை செய்வதற்கு ஒரு எடைக்கல் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். அந்த மாதிரி ஒன்று எடைக்கல் ஒரு பல்லவர் கால பிற்கால பல்லவர் காலத்தினுடைய எடைகள் அங்கே கிடைத்திருக்கின்றது. இது ஒரு பௌத்த பள்ளி. நம்ம பொன்மலை இருக்கீங்களா திருச்சி? இப்போ நான் முக்கியவாசி என்னுடைய பகுதிகளில் பார்த்தீங்கன்னா திருச்சியில் தான் நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டுகள் பணி செஞ்சேன். அதனால் அந்த பகுதிகளில் நிறைய ஆய்வுகளை கள ஆய்வுகள் எனக்கு கிடைச்சிது, வாய்ப்புகள் கிடைச்சிது. இது பொன்மலை பக்கத்தில் கீழ்பொரிச்சி அப்படின்னு ஒரு ஊர். அங்கே இந்த புத்தர் சிலை இருக்கு. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-11ஆம் நூற்றாண்டு சேர்ந்த சிற்பம். தலை இல்லை, ஒரு வயல்வெளியாக இருக்கு. அந்த வயல்வெளியில இருக்கு. அதுக்கு பக்கத்திலேயே ஒரு கல்வெட்டு ஒன்று இருக்கு. அதை பாருங்க. அதுல அதுல பாத்தீங்கன்னா ஸ்வஸ்தி ஸ்ரீ வீர தாவளத்தில் பௌத்த பள்ளிக்கு இந்த செந்தாமரை கண்ணநல்லூர் முதலடங்க இறையிலியான பள்ளி சந்தம். ஸோ நமக்கு எவ்வளவு செய்திகள் வருது பாருங்க ஒரு கல்வெட்டுலேருந்து. இது ஒரு வீர தாவளமாக இருந்திருக்கு, ஒரு வணிக வழியில இந்த பௌத்த பள்ளி. பொதுவாக நீங்க பாத்தீங்கன்னா எங்க ட்ரேட் சென்டராக இருக்கிறதோ வணிக பெருவழியில தான் இந்த பௌத்த பள்ளிகள் பௌத்த சிற்பங்களே நமக்கு அங்கதான் பார்க்க முடியும், சமண சிற்பங்களையும் பார்க்க முடியும். அதனால வீர தாவளம்னு இருக்கு பௌத்த பள்ளி. அந்த கோயில் அங்கே இருந்திருக்கு, பிற்காலத்தில் அது உடஞ்சி போயிருக்கு. அந்த ஊருக்கு பேர் இப்போ கீழ்குறிச்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் செந்தாமரை கண்ணநல்லூர் என்று அந்த ஊர் பேர் இருக்கின்றது. இதை 4 புறமும் இருக்கு இந்த கல்வெட்டு சான்றுகள் எழுதியிருக்கிறது. 4 பக்கங்களும் எழுதப்பட்டிருக்கின்றது. இது பாருங்க, இது நீங்கள் திருச்சி நாமக்கல் அப்படியே வந்தீங்கன்னா கரூர், பின்னாடி கரூர், அப்படியே நீங்கள் போனீங்கன்னா கொங்கு நாட்டுக்கு போகலாம். இதுக்கு கொங்கு பெருவழி அப்படின்னு கல்வெட்டு சான்றுகள்லாம் இருக்கு. அங்கே துடையூர், திருச்சிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா துடையூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கே கடம்பவரேஸ்வரர் திருக்கோயில்லாம் இருக்குது. அது ஒரு வைப்புத்தலமாக இருக்கு. நான் அந்த கோயிலை பார்ப்பதற்காக போகும் பொழுது நாங்கள் எப்போவுமே போனோம்னா வெறுமா அந்த கோயிலை பார்ப்போம் அப்படின்னு வந்து வந்த மாட்டோம். அந்த ஊர் மக்கள்கிட்ட பேசுவோம். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பணி. ஊர் மக்கள்கிட்ட தான் நம்ம பேசணும். அதாவது அவங்கள்ட்ட உட்காந்து அவங்கள்ட்ட ஒரு டீ சாப்பிட்டுட்டு அவங்கள்ட்ட வந்து, அதாவது அவங்கள்ட்ட ஒரு அந்நியன்கிற மாதிரியே வரக்கூடாது. அவங்கள்ட்ட போய் பேசும்போது, சார் இந்த வாழைத்தோப்புக்குள்ள ஒரு கல் இருக்கு, அதில் யானையெல்லாம் போட்டிருக்கு சார் அப்படின்னு, அடட வாங்க உள்ள போகலாம். அந்த வாழைத்தோப்பு ஃபுல்லாக அப்போ தான் நிறைய தண்ணி இருக்கு, ஒரே வாழை தாறுகள்லாம் இருக்கு. உங்களுக்கு தெரியும் திருச்சி வாழைகளுக்கு சிறப்பான ஊர் சரின்னு சொல்லிட்டு அதை உள்ளே இறங்கி போய் பார்த்தோம்னா 2 குத்து வழக்கு, நடுவில் ஒரு யானை, கீழே ஒரு சம்மட்டி மாதிரி அந்த அருவாள் மாதிரி இருக்குது, வாழ் இருக்குது, அரிவாள் இருக்குது, பாம்பு இருக்குது. சரி,
இது என்னவாக இருக்கும், சரி ஏதாவது கல்வெட்டு சான்று கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறதுக்கு நம்ம மேல பாக்குறோம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அந்த அருவாளை தேய்க்கிறதுக்கு அதை பயன்படுத்தி இருக்கிறாங்க அந்த கல்லை. அதனால அந்த மேல இருக்கிற கல் எழுத்துக்கள்லாம் சரியா தெரியல. அப்புறம் நண்பர் பூங்குன்றன்ட்ட கேட்டேன், சார் இது போல இருக்கேன்னு, இது வந்து நாங்க அங்க ஆனமலையில பார்த்துருக்குறோம், அத்திக்கோசத்தழா இருக்கலாம், அவங்க வந்து அந்த இந்த வணிகர்கள் போகும் பொழுது அத்திக்கோசத்தார்கள் அவங்க பண்ணிருக்காங்க. ஏன்னா இப்ப வந்து மதுரைக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா மாடக்குளம்னு ஒன்று ஊர் இருக்கு, அதுல இங்கே மாதிரி அந்த மாடக்குளம் ஏ குளத்தை வந்து நிர்வகித்தவர்கள் வந்து ஒரு அத்திக்கோசத்தார்கள், அவங்களுக்கு இடையே யானை போட்டிருக்கு. ஸோ என் உடனே சொன்ன உடனே அவங்க வந்து இது பண்ணிட்டு இப்போ பண்ணிருக்காங்க. இப்போ அண்மையில் யாரோ சொன்னாங்க இதில் எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதை பார்க்கணும், திரும்பவும் பார்க்கணும். நான் போகும்பொழுது அதை தோண்டி தான் பார்த்தேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கீழே தண்ணி அப்படியே இருக்கு, முழுமையும் வாழைத்தோட்டம். இது வந்து நம்ம ஆவணத்துலேயும் அட்டப்படத்தில் இதை போட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஆ இது அதே வழியில் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா முசிறி அப்படின்னு வரும். நீங்கள் அங்கே காவிரி பார்த்தீங்கன்னா அகண்ட காவிரியாக வரும், அங்கே ஸ்ரீராம சமுத்திரம் தான் அதுக்கு பேர். இந்த விஜயநகர காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஊர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சமுத்திரம் அப்படின்னு வரும். ஒரு தென்னேரி சென்னையில் பக்கத்தில் தென்னேரின்னு ஊர் இருக்கு, அதுக்கு பேர் தாத சமுத்திரம் அப்படின்னு விஜயநகர் பீரியடில் வருது. அதாவது பிற்க சோழ காலத்தில் உங்களுக்கு பல்லவர் காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா பைரமேக தடாகம் தடாகம் தடாகம்னு பேர் வரும், பிற்காலத்தில் ஏரி குளம் அப்படி வரும், இங்கே பார்த்தீங்கன்னா விஜயநகர் காலத்தில் சமுத்திரம் அப்படின்னு வரும். அதாவது நம்முடைய கல்வெட்டுகள் மூலம் அதை தெரிந்து கொள்ளலாம். இந்த இது வந்து நாகை நல்லூர் அப்படின்னு அங்கே இருக்கு. இதை வந்து அந்த ஹிந்து கணபதி அவர்கள் எனக்கு தெரிவித்தாங்க, நான் அங்கே போய் உடனே பார்த்தோம். அதில் கொற்றவன் கோ முன்னூற்றுவர் ஐம்பெருங்குழுவை பற்றிலாம் வருது. இந்த இதில் குதிரை சங்கு அங்குசம் அருவாள் இந்த மாதிரி அந்த வணிக குழுவினுடைய அடையாளங்கள் அந்த சான்றுகள் எல்லாம் அங்கே எரிக்கின்றது. அது அதுக்கு நேர் எதிராக எங்கே பார்த்தீங்கன்னா கரூர் வந்துடும். அப்படியே அவர்கள் கொங்கு நாட்டுக்கு செல்வதற்காக கொல்லிமலையிலிருந்து வருவதற்காக இருக்கின்ற வழியும் அங்கே இருந்திருக்கின்றது. ஏன்னா அங்கே சிங்களாந்தகபுரம் இடத்துல ஒரு வணிக கல்வெட்டுகள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து காவிரிக்கரையுடைய வடகரையில் இதுக்கு கொங்கு பெருவழி என்று கல்வெட்டு சான்றுகள் எல்லாம் குறிப்பிடுகின்றன. நெக்ஸ்ட் ஒன் திருச்சியில் திருச்சி பகுதிகளில் நிறைய செய்திகள் இருக்கு. அங்கே நம்ம வந்து காரகுடின்னு சொல்லிட்டு தொறியூர் பக்கத்தில் அந்த ஊரில் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கலாம். அந்த போட்டோஸ் வர வரைக்கும் சஸ்தி ஸ்ரீ திரு காரைக்குடி பிறந்த நாள் ரேவதி அப்படின்னு வந்தது. அந்த ஊருக்கு பிறந்த நாள் நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். அது போன உடனே என்ன கேட்டிங்கன்னா மூணு லைனில் அழக வாசலில் கருவறையினுடைய வாசலில் போட்டிருக்கிறாங்க அந்த கல்வெட்டு எடுத்தோம். பிறகு திருச்சி பக்கத்தில் திருவரம்பூர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா துவாக்குடின்னு ஒரு ஊர் நீங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். அங்கே கூட இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்னுடைய சார் நெக்ஸ்ட் நீங்கள் போட்டோஸ் போகலாம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குமிழி இருந்துச்சு, சரி அதை போய் கல்வெட்டு படி எடுக்கலாமே அப்படின்னா முழுமையும் தண்ணீர் சரின்னு சொல்லிட்டு ஒரு வேஷ்டியை கட்டிக்கிட்டு உள்ளே போய் இறங்கிட்டோம் கல்வெட்டு படி எடுக்கிறதுக்கு. எல்லாம் போயிட்டு அங்கே எடுத்தோம்னா குலோத்துங்க சோழன் காலத்தில் ஒரு மூன்று குமிழிகளுக்கு பக்கத்தில் உலக விடங்க பேரறையன் என்பவன் வந்து இந்த குமிழிக்கு பக்கத்தில் நிலம் தானம் அளித்ததாக அந்த கல்வெட்டு இருக்கு. நாங்கள் போய் அந்த கல்வெட்டை படியெடுத்தோம். அதே மாதிரி திருச்சியில் உங்களுக்கு தெரியும் வெஸ்ட் ஸ்கூல், திருச்சி வெஸ்ட்ரிக் ஸ்கூல்ன்றது ரொம்ப பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்குது, ரொம்ப ஃபேமஸ் ஸ்கூல். அங்கே வந்து கிணறு வந்து தூர் எடுத்தாங்க, எடுக்கும் பொழுது ஒரு பெரிய தூணுடைய ஒரு பகுதி ஒன்று கிடைச்சிது. அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா மூன்றாம் குலோத்துங்கனுடைய காலத்தில் வந்து இந்த திருமண்டபம்
செய்வித்தான் ராஜேந்திர சோழ வடநாட்டு வண்டாளே வேலூர் கூற்றத்து காரை கற்பகம் அப்படின்னு அந்த கல்வெட்டு வந்தது. நடுவுல அந்த பகுதியில இருந்தது. அது போட்டோ இல்லைங்க, அந்த போட்டோ இல்லைங்க, அது பரவாயில்ல அப்படியே வச்சுக்கோங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணோம்னு கேட்டீங்கன்னா, இந்த சரி அந்த கல்வெட்டு எடுத்து கொண்டு போய் இப்ப திருச்சி அருங்காட்சியகத்துல வச்சிருக்கிறோம். அந்த வண்டாளை வேலூர் குற்றம் அப்படிங்கறது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருத்திருப்பூண்டி இருக்கு இல்லையா, இப்பொழுது இருக்கிற திருத்திருப்பூண்டி பகுதியில பல கல்வெட்டு செய்திகள்ல வண்டாளை வேலூர் குற்றம் என்று அந்த பகுதிகள் குறிக்கப்படுகின்றது. அங்கிருந்து இங்க வந்து ஒரு மண்டபம் ஒருத்தன் செய்திருக்கின்றான், இந்த இது மண்டபம் செய்திருக்கான். பிற்காலத்துல அந்த மண்டபம் அழிந்து போன பிறகு அங்கே ஒரு பள்ளி வந்த பிறகு அது வந்து அந்த கிணத்துல போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு நமக்கு தெரிஞ்சது. அதே போல வந்து அந்த மாவட்ட ஆட்சியருடைய அலுவலகத்துக்கு பாத்தீங்கன்னா உயகொண்டான் வாய்க்கால் போகும், அது அப்படியே இருக்கட்டும் சார், நம்ம பாத்துக்கலாம், அப்படியே இருக்கட்டும். அதே மாதிரி அங்க ஹெட் போஸ்ட் ஆபீஸ் இருக்குங்க திருச்சியில வந்து, நான் சொல்றதுல கொஞ்சம் திருச்சி பகுதியில தான் இருக்கும். அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த திருச்சியில ஹெட் போஸ்ட் ஆபீஸ்ல போனீங்கன்னா போய் டீ சாப்பிட்டு இருக்கிற போது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கல்லு ஒண்ணு இருந்தது, அந்த கல்லுக்கு மேல நின்று தான் டீ சாப்பிடுறோம். அதை பார்த்தோம்னா அதுல பிரிட்டிஷ் பீரியட்ல ஒரு ஒரு கல்வெட்டு வெட்டு, மதுரைக்கு 80 நாழி வழி, திருச்சிக்கு 2 நாழி வழி. ஒரு நாழிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 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 நாழிகைக்கு வந்து மனிதன் நடக்கிற நேரம் வந்து 3 மைல் நடக்கலாம். ஸோ அதனால மதுரைக்கு எவ்வளவு நாழிகை நேரத்தை குறிக்கிற கல்வெட்டு அங்கே இன்றும் அந்த போஸ்ட் ஆபீஸ்னுடைய அருங்காட்சியகத்துல இருக்கின்றது. போஸ்ட் ஆபீஸ்ல அப்படியே கீழே கிடக்குது அது. அதே மாதிரி இந்த திருச்சியிலிருந்து புதுக்கோட்டை செல்ற வழியில குண்டூர்னு ஒரு ஊர் இருக்கு, அது ரொம்ப ஒரு சிறப்பான பகுதி. அங்க வந்து ஆதித்த சோழன் காலத்துல குண்டூர் பெருந்தட்டான் மாறன் குவாவன் செய்த கற்குமிழி அப்படின்னு ஒரு ஒரு கற்குமிழி, அதாவது ஒரு தூம்பு ஒன்று இருக்குது அங்கே, கற்குமிழி ஒன்று இருக்கு. இந்த நீர்ப்பாசனத்தில் தூம்பு குமிழி அப்புறம் வந்து கலிங்கு இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கும், அதில் இந்த குமிழி, அதாவது அதில் வந்து தண்ணி வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அனுப்புறதுக்கு வழியில் அனுப்புறதுக்காக அந்த குமிழியை வந்து பண்ணியிருக்கான். அது யார் செஞ்சான், பெருந்தட்டான் குண்டூர் பெருந்தட்டான் மாறன் குவாவன் செய்த கற்குமிழி என்று அந்த கல்வெட்டு ஆதித்த சோழன் கிட்டத்தட்ட 10 நூற்றாண்டில் அது வருது. சரி அந்த இடத்த போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு நாங்கள் எல்லாம் போகிறோம். நாங்கள் போகும்பொழுது எங்களுடைய துறையில் இருக்கிற ஸ்டாஃப் எல்லாம் கூட கூட்டிகிட்டு போவேன், சரி வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்பொழுது ஸ்தபதின்றவர் ராமன் அவர் கூட வந்தார். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற அசிஸ்டண்ட்டு அங்கே எங்கள் வந்து எனக்கு வந்து இந்த கல்வெட்டு படி எடுக்கிறது கூட ஆட்கள்லாம் இருக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ஜூனியர் அசிஸ்டண்ட் இளநிலை உதவியார் அலுவலக உதவியார் பியூனு எல்லாரையும் அழைச்சிட்டு போவோம். காலையில் போயிடுவோம், 8 மணிக்கு அங்கே போனோம்னா சாயந்தரம் 7 மணி வரைக்கும் சர்வே தான். ஒவ்வொரு இடமாக அந்த குண்டூர் போய் பார்க்குற பொழுது பார்த்தீங்கன்னா அங்கே மாறன் குவாவன் செய்த மகாசாத்தன் ஒரு ஐயனாருடைய கீழே பெடஸ்டல்ல பீடத்தில் அந்த எழுத்து இருக்கு. அதே மாதிரி அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கல்வெட்டுகள் அங்கே அந்த குண்டூர் பகுதியில் பண்ணோம். அது என்னுடைய துறையில் வந்து கல்வெட்டுன்னு ஒரு இதழ் போடுறோம், அதில் எழுதியிருக்கிறேன். நான் எந்த என்ன பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய துறையில் நான் எங்கே போய் பணி செய்தாலும் அதை உடனே எங்களுடைய துறை வெளியீடான கல்வெட்டு இதழிலே ஒரு சிறு கட்டுரையாக அது பதிவு பண்ணிடுவோம். ஏனென்றால் பிற்காலத்தில் போகின்றவர்கள் அங்கே அது ஒரு பயனுடையதாக இருக்கும் என்பதற்காக அதே வந்து கல்வெட்டுகளை நாங்கள் அதை செய்வோம். அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான இது. அதுக்கப்புறம் அந்த ஊருக்குள்ளே சுற்றி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு புத்தர் சிலை, ஒரு சமண சிலைகள், பல்வேறு சிற்பங்கள் எல்லாம் இருந்தது. பிறகு அருங்காட்சியகத்தோடு அப்போ ராஜ்மோகன் பவர் ஒருத்தர் அருங்காட்சியக காப்பாட்சியராக இருந்தார், அவரோடு தொடர்பு கொண்டு எல்லாவற்றையும் அங்கே கொண்டு போய் பாதுகாப்பாக வைப்பதற்கு திருச்சி மாவட்ட ஆட்சியர்கள் எல்லாம் வந்து ரொம்ப உதவி செய்தாங்க. அப்போ ராஜீவரஞ்சன் ஒரு கலெக்டர் இருந்தாங்க, இப்பொழுது அவங்க வந்து ஹையர் போஸ்ட்டில் வந்துட்டாங்க. அவங்ககிட்ட சொன்ன உடனே என்ன பண்ணாங்கன்னா, எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வந்து திருச்சி அருங்காட்சியகத்தை பாதுகாப்பாக வைப்பதற்கு நடவடிக்கை எடுத்தார்கள் அந்த பொழுது. இது சென்னைக்கு பக்கத்துல கரும்பூர் அப்படின்னு ஒரு ஊர்,
அது அவங்க என்ன சொன்னாங்க சார், எங்கள் ஊரில் சென்னை ஒரு ஒரு நாள் எங்க வந்து தொடர்பு கொண்டாங்க, இந்த மாதிரி இருக்கு நீங்கள் வந்து பாருங்க அப்படின்னாங்க. நாங்கள் போனோம்னா அது ராஜராஜனுடைய காலத்து கோயில், மேலே செங்கல், அந்த அடித்தளம் மட்டும் கருங்கல், அதில் ராஜராஜனுடைய கல்வெட்டு இருக்கு. நெக்ஸ்ட் போட்டுக்கிறேன். இதான் அந்த கோயில் எப்படி இருக்கு பாருங்க. அதாவது ஒரு சிவலிங்கம் இதுதான் இருக்கு. சரின்னு அதை போய் பார்த்தோம். நெக்ஸ்டும் அங்க போன உடனே அந்த வயல் வரப்புல வந்து, சார் இது வந்து எங்களுக்கு நாங்கள் வழிபடுவோம் சார், எப்படியாவது வழிபடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. முருகன் சார், முருகன் சார் அப்படின்னாங்க. எனக்கு என்ன டவுட்டா இருந்தது, சார் இதை பாருங்க கொஞ்சம் நல்லா பாருங்க, ஊர்க்காரங்கெல்லாம் கூப்பிட்டு அதையும் பாருங்க அப்படின்னு சொன்ன அவங்க கொஞ்சம் தோண்டி பார்த்தாங்க. நெக்ஸ்ட் ஒன் இது பாருங்க, ஜேஷ்டன். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் ராஜராஜனுடைய காலத்துக்கு முந்தைய காலமாகவே இருந்திருக்கின்றது. ஒரு 9 நூற்றாண்டை சேர்ந்த ஒரு சிற்பம் வந்து ஒரு ஜேஷ்டையினுடைய வடிவம் அங்கே இருந்தது. அது கீழே அப்படியே தரை வரைக்கும் பதிஞ்சு இருந்தது. அப்புறம் நான் சொன்னேன் இதனுடைய இது வந்து ஜேஷ்டை வழிபாடு ஒரு முக்கியமான வழிபாடுங்க, தொன்று தொட்டு நம்ம நாட்டில் இருந்துட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லை, ஒரு வளமை பகுதிக்கு இது வந்து வளமைக்கு வழிபாட்டுக்கு உரிய தெய்வமாக இருக்கின்றது. வந்து வயல்களில் அது வந்து வழிபடுவாங்க. பிற்காலத்தில் சோழ காலத்துலலாம் இதுக்கு பரிவார ஆலயங்களே எழுப்பப்பட்டிருக்கின்றது அப்படின்னு கிராமத்து மக்களுக்கெல்லாம் சொன்ன உடனே அதை என்ன பண்ணாங்க, பாதுகாப்பாக அந்த வைத்திருக்கின்றார்கள். நெக்ஸ்ட் பாருங்க, அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் கூட சேர்ந்து அதை அந்த இதை எடுத்து தோண்டி எல்லாத்தையும் வச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் அதுக்குள்ள ஒரு அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, போய் வீட்டுல இருந்து ஒரு புடவை எடுத்துட்டு வந்து மேலெல்லாம் எண்ணெயெல்லாம் தடவி அதை வழிபாடு செஞ்சிட்டாங்க. அந்த அம்மா அவங்க அவ்வளவு குவிக் ஆக்ஷன், அந்த மாதிரி நினைச்சே பார்க்கல. பாருங்க, அது ஃபுல்லா வயல், சுத்தி வயல். இப்போ அந்த கோயில் வந்து திருப்பணி செய்யப்பட்டு குடமுழுக்கே நடைபெற்று விட்டது. ரொம்ப ஒரு அற்புதமான பணி இப்பொழுது அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஈடுபாடோட செய்து கொண்டிருக்காங்க. சென்னைக்கு பக்கத்துல, செங்கல்பட்டுக்கு பக்கத்துல இருக்குது, கரும்பூர் அப்படின்னு கல்வெட்டுகள்ல வருது, ராஜராஜன் காலத்து கோயில். இப்ப நீங்க பாக்குறது வந்து வந்தவாசி பக்கத்துல மங்கநல்லூர் அப்படின்னு பேரு. அதுவும் வந்து ஒருத்தர் கூட்டிட்டு போனாங்க, சார் எங்க ஊர்ல சிவலிங்கம் ஒன்று இருக்குதுங்க, சிவலிங்கம் இருக்கு, அது வந்து இருக்கு அப்படின்னு. அது சிவலிங்கம் இருக்குது அப்படி, அது என்ன காலம் என்ன சார் நீங்கள் பார்க்க முடியுமான்னா, சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். நாங்கள் போன உடனே அந்த இன்வெஸ்டிகேஷன் நாங்கள் பண்ணுவோம். போன உடனே ஐயா இங்கே ஏதாவது கல்வெட்டு சான்றுகள் இருக்குதா, அதாவது இருக்குதாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார், ஒன்றுமே கிடையாது அப்படின்ட்டாங்க. அப்புறம் அப்படியே கேட்டுக்கிட்டே வரும்போது அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ குலோத்துங்க சோழ தேவர்த்து ஆண்டு எல்லாம் வருதுங்களா, வெண்குன்ற கோட்டத்து மருதாடு நாட்டு மங்கள நல்லூர். இந்த ஊர் பேர் என்ன, மங்கநல்லூர்னு நீங்க சொல்றாங்க, அந்த ஊர்ல மங்கள நல்லூர் அப்படி என்று அந்த அருள் அந்த இறைவனுடைய பேர் வருது பாருங்க, இங்க கீழே வருது இந்த இடத்துல. அந்த உங்களுக்கு அந்த வழிபாட்டுக்காக விளக்கு தானங்கள் கொடுத்துருக்கான், பசுக்கள் தானங்கள் கொடுத்துருக்கான், இவையெல்லாம் அந்த அந்த சிவபிராமணர்கள்ட்ட கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு அந்த கோயில் ரொம்ப மோசம், ஒன்றுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோயிலில் அந்த கல்வெட்டுனால அந்த ஊர் வந்து மங்கள நல்லூர் என்று அழைக்கப்படுவதை பற்றி இருக்குது. அந்த அகஸ்தீஸ்வரமுடைய நாயனார் என்று அந்த கோயில் இருக்குது. நாயக பட்டன் யார் யார் அந்த பட்டர்கள் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, திரண்டிட்டாங்க இந்த கல்வெட்டை படிக்கிற போது. இதுதான் அந்த கோயில். நெக்ஸ்ட் ஒன் அந்த கோயில். இப்போ அந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா வழிபாடுகள் எல்லாம் சிறப்பாக செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த கோயில் கட்டும்போது எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் செங்கலால் கட்டிட்டு இதெல்லாம் இந்த கல்வெட்டுகளை எல்லாம் கருங்கலில் வைத்து அங்கே பதிச்சு வைத்திருப்பார்கள். ஏனென்றால் இப்போ திருப்பாடி காவலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா செம்பியன் மாதேவி திருப்பணி செய்கிற போது இது பழங்கற்பணி என்று இந்த கல்வெட்டு பொறிப்பாங்க. அந்த கல்வெட்டு வந்து பயனுடையதாக முடியலைன்னு சொன்னால் அதுக்கு பலகையை தனியாக வச்சுருவாங்க, பலகை கல்வெட்டு. ஸோ அந்த மாதிரி இருந்திருக்கு. இப்போ அதுக்கு அந்த ஊரில் அது திருப்பணி செய்வதற்காக செய்து கொண்டிருக்கின்றார்கள். பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த வெண்குன்ற கோட்டம், அது மருதாடுங்கிறது ஒரு பெரிய கோயில். அங்கே வந்து
பல்லவர் காலத்திலே ஒரு ஏரி இருந்திருக்கு, மருதாடு ஏரி என்று இருந்திருக்கிறது என்றெல்லாம் செய்திகள் எல்லாம் இருக்கின்றது. வந்தவாசிக்கு பக்கத்துல ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஊர் இருக்கின்றது. இது ரொம்ப முக்கியமான பணி. இது எப்படி இருக்கு பாருங்க. அந்த கோயில் இந்த ஊருடைய பேர் வந்து திருச்சிக்கு பக்கத்துல திருவரும்பூர் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பிஹெச்இஎல் இருக்கு, பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் இருக்கு. இங்க நான் வந்து நான் சொன்ன 1990 இந்த திருச்சிக்கு போன உடனே ஒருத்தர் போஸ்ட் கார்டில் எழுதியிருந்தாரு, அந்த ஊரில் லூயிஸ் அப்படின்னு சொல்லிட்டு, சார் எங்கள் ஊரில் ஒரு கோயில் இருக்கு, அது உள்ளே நுழைய முடியல, ஆனால் எழுத்துக்கள்லாம் நிறையா இருக்குது, நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு எழுதியிருந்தாரு. நான் அப்போ தான் டிரான்ஸ்ஃபர் ஆகி அங்கே போய் பொறுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கேன் திருச்சியில். எனக்கு வந்து இந்த சோழமாதேவி அப்படின்ற ஒரு பெயர் வந்து ரொம்ப ஒரு ஈர்ப்பு கொடுத்தது. ஏன்னா நான் தஞ்சையில் நான் பணி செய்ததுனால எனக்கு வந்து இது ரொம்ப ஒரு முக்கியமான ஊராக இருக்கும்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி நான் அங்கே வந்து போய் பார்க்குற பொழுது, இன்னைக்கு நீங்கள் இதை பார்க்கலாம், கோயிலை பார்க்கலாம். அப்போ நாங்கள் போகும் பொழுது முழுமையும் செடி, அதாவது ஒரு ஊர் மக்களுடைய லேபரட்டரி அது, அப்படி பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். வழிபாடுகள் எதுவும் கிடையாது, அது அம்மன் சன்னதி, அது பாருங்க இடிஞ்சு போய் கிடக்குது, ஃபுல்லாக செடிகள். இதை எப்படி இதை வந்து நம்ம போய், நான் வந்து ஓரளவுக்கு ஒடிச்சு கிடிச்சு உள்ளே போய் பார்த்துட்டேன், கல்வெட்டுகள் எல்லாம் பார்த்தாச்சு. பார்த்த உடனே என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அப்போது சீதாலட்சுமி ராமசாமி கல்லூரி உங்களுக்கு தெரியும், திருச்சியில் பெரிய கல்லூரி, அப்புறம் அவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி அவங்க என்எஸ்எஸ் வாலண்டியர்ஸ் அனுப்பிச்சாங்க, எல்லாம் கேர்ள்ஸ் ஒரு பஸ் நிறைய வந்தாங்க. வந்து சார் கொஞ்சம் வேகமா போக வேண்டாம், இது கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லலாம். அதெல்லாம் ஒரே கோவில் அப்படின்னு நினைச்சேன் சார். ஒரே கோவில் சார், ஒரே கோவில், ஒரே கோவில் தானுங்களா? ஆமா ஆமா. இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்கள வந்து ஸ்டூடெண்ட்ஸை வச்சு இந்த என்எஸ்எஸ் வாலண்டியர்ஸ் வந்தாங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, எனக்கு வந்து லேடிஸ் எல்லாம் பெண் குழந்தைகளாக இருக்குது, எப்படி இது ஒரே புதர் இந்த தரமாக இருக்கு, பாம்பு இருந்தால் என்ன பண்ணுறது சொல்லிட்டு, வேணாம்மா நீங்கள் சார் நீங்கள்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார் அப்படின்ட்டு, வித்தின் ஒரு 4-5 hours கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டாங்க, நம்பவும் மாட்டீங்க நீங்கள். கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி அந்த ஊர் மக்கள் ஒருத்தர் கூட வரல. அதுக்கப்புறம் வராங்க எல்லாரும், சார் நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் உதவி செஞ்சுருப்போமே, அது செஞ்சுருப்போமே அப்படின்னு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சோழமாதேவிங்கிறது ராஜராஜனுடைய மனைவி, மனைவியில் ஒரு மனைவி, ஒரு மனைவி. அவள் வந்து இந்த இருக்குவேலூர் பரம்பரையை சேர்ந்தவள், இந்த பகுதியை சேர்ந்தவர்கள். இதுக்கு பேர் தென்கரை பிரம்மதேயம் சோழ மகாதேவி சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு சொல்லுது. இந்த கோயிலில் இருக்கிற கைலாசமுடையார் அப்படின்னு அந்த கல்வெட்டு சான்றுகள் எல்லாம் வருகிறது. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலில் முன் மண்டபம் மட்டும்தான் உங்களுக்கு இது வரைக்கும் ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர், சோழா ஸ்ட்ரக்சர். இந்த மண்டபம் வந்து விஜயநகர், அதுக்கப்புறம் வந்து நாயக்கர் மங்கம்மாள், இந்த பகுதிகளில் மங்கம்மாளுடைய இதெல்லாம் இருக்குது. ஸோ அங்கே வந்து மங்கம்மா சாலையினே ஒரு பகுதி இருக்குது. இந்த பகுதியை அவர்கள் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வந்து இந்த கோயிலை கல்வெட்டுகளை, ஒரு 16 கல்வெட்டுகள் இருந்தது. இந்த கல்வெட்டுகளை எல்லாம் படித்து இதெல்லாம் படிச்சுட்டோம். இதில் ஒரே ஒரு கல்வெட்டு இந்த இடத்துல இருக்குது, இந்த பிக்ஷாடனர் வடிவம் இருக்கிறது இந்த இடத்துல. அது வந்து இங்கே வந்து ராஜராஜன், ராஜேந்திரன், வீரராஜேந்திரன் இந்த கோயில் கல்வி. இதில் வந்து வீரராஜேந்திரன் கல்வெட்டு ரொம்ப முக்கியமான ஒரு கல்வெட்டு. இதில் வந்து சங்கர பாஷ்யம் எழுதின பிரதிவாகமாகிற வார்த்திகம் பக்கணிப்பாருக்காக அப்படின்னு வருது இந்த இடத்துல. ஸோ இது மட்டும் கிரந்தத்தில் வருது, மித்தெல்லாம் தமிழில் வருது. ஸோ இதை வந்து நான் வந்து படிப்பதற்காக முயற்சி பண்ணோம், அது வந்து யாராலையும் படிக்க முடியல, அதை புரிஞ்சிக்க முடியல, அந்த கல்வெட்டினுடைய பொருளை புரிஞ்சிக்க முடியல. அப்புறம் எங்களுடைய மேனாள் இயக்குனர் நாகசாமி அவர்கிட்ட கொண்டு போய் காமிச்ச உடனே, அப்போ அவர் பணியிலேருந்து ஓய்வு பெற்று விட்டார், கொண்டு போய் காமிச்சேன். காமிச்ச உடனே அவர் ரொம்ப ஒரு ஆர்வமாக இதை படித்துட்டு, அதாவது
ஆதிசங்கரரை பத்தி சொல்லுகின்ற ஏர்லியஸ்ட் ரெஃபரன்ஸ் இதுதான், இந்த கோயில் இருக்கிற கல்வெட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹி ஹஸ் ரிட்டன் அன் ஆர்டிகல் இன் தினமணி. அப்புறம் ஐராவத மகாதேவன் அவர்கள் அப்போ அவர் தினமணி ஆசிரியராக இருந்தார், உடனே அதை வெளியிட்டாங்க. இந்த கோயில அது மட்டும் இல்லை, இந்த கோயில பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா பராந்தகன் ஆதித்த படாரியார் வந்து இந்த கோயில்ல இருக்கு வேலில், அதாவது வீரசோழ இளங்கோவரையர் தேவியார் பராந்தகன் ஆதித்த படாரியார் வந்து இந்த கோயிலுக்கு தானம் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் ஊர் சபை எங்கே கூட்டுச்சுன்னு சொன்னால் அதுக்கு அம்பலம்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் ராஜராஜன்னு பேர், ஊர் அம்பலம் கூடினது. அதெல்லாம் தேடி போனோம், ஆனால் இந்த ஊரில் இல்லை, பரிவார ஆலயங்களே கிடையாது இந்த கோயிலுக்கு. அப்போ வந்து அவன் என்ன சொல்கிறான்னா, ஊர் மத்தியஸ்தன் அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, நந்தவனப்புறமாக நிலம் கொடுத்தான், அதில் வந்து இருவாட்சி சிறு சண்பகம் மல்லிகை இதெல்லாம் பண்ணணும், அதில் ஒரு ஒரு கண்டிஷன் போடுறான் பாருங்கள், வேலிக்குறைவு இல்லாமல் நீர்க்குறைவு இல்லாமல் இந்த நந்தவனத்தை பராமரிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அந்த அந்த செய்தி அந்த கல்வெட்டில் இருக்குது. இந்த இதுக்கு வந்து ராஜராஜன் பேரம்பலம்னு சொல்கிறது. இதே ஊரில் வீரசோழ விண்ணகர் பெருமான் அப்படின்னு ஒரு கோயில் இருந்திருக்கு. சரி, அந்த கோயிலை தேடி போகிறோம் உள்ளலாம். போனோம்னா ஒரு வாட்டர் டேங்குக்கு கீழே ஒரு விஷ்ணு சிற்பம் மட்டும் தனியாக இருக்குது. உடனே நாங்கள் என்ன பண்ணோம், அதை எடுத்து பத்திரமா வைங்க ஐயா அப்படின்னு சொல்லி. ஆனால் பிற்காலத்தில் ஒரு நாயக்கர் காலத்தில் தனியாக பெருமாளுக்காக தனியாக ஒரு கோயில் கட்டிட்டாங்க. இது வந்து ஆனால் அந்த சிற்பத்தினுடைய அமைப்பை பார்க்க பொழுது அது ராஜராஜன் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோயில். அந்த விண்ணகர் கோயில்லையும் வழிபாடுகள் எல்லாம் செய்வதற்காக தானங்கள்லாம் கொடுத்ததாக கொடுத்தாங்க. சரி, இந்த கோயில் சின்ன கோயிலாக தான் இருக்கு. இந்த ஓச்சர்கள் எத்தனை பேர், ஓச்சர்னா உங்களுக்கு தெரியும், இசை வாசிக்கிறவங்க கிட்டத்தட்ட நிறைய பேர் வேலை செஞ்சுருக்காங்க. அதில் ஒரு ஒரு பரம்பரையே செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கு பேர் இரண்டாயிரவன் கணத்தனான சோழமாதேவி பேருவச்சன், இவன் தம்பி இரண்டாயிரவன் கடம்பனான காந்தர்வ பேருவச்சன், இவன் தம்பி இரண்டாயிரவன் பல்லவராயன், இவன் தம்பி இரண்டாயிரவன் திருவரங்க தேவன். ஸோ ஒரே குடும்பத்தை பண்ண நான்கு சகோதரர்கள் இங்க ஓச்ச பணி செஞ்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் ஓச்சர்கள்லாம் இசை தெரிவுகள், அந்த வழிபாடும் போது பண்ணணும். சரி, இவங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால இந்த பணி செய்ய முடியலன்னா கோயில்ல விளக்கு எரிப்பதற்காக கொடுங்க அந்த தானத்தை அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இப்போ இந்த கோயில வாசிக்கிறதுக்கு பஞ்ச மகாசப்தம் செய்வதற்காக அப்படின்னு சொல்றான். சரி, பஞ்ச மகாசப்தம்னா என்ன? சரின்ட்டு என்ன பண்ணனா பஞ்சமரபுன்னு ஒரு நூல் எடுத்து பாக்குறேன். பார்த்தோம்னா பஞ்சவன் நான்கு ஐந்து விதமான இசைக்கருவிகள், தோல் துளை நரம்பு கஞ்சம். சரி, நாலு. அதுக்கு என்ன பண்ணுறேன்னா கரடிகை மத்தளம் சங்கு தாளம். சரி, அஞ்சாவது இசைக்கருவி என்னையான்னு பார்த்தோம்னா இந்த பஞ்சமரபு நூல்லாம் நம்ம சொல்றது மெடல், வாயால் பாடுவது. ஸோ இந்த பஞ்ச மகாசப்தம் வாசிப்பதற்காக தானம் கொடுத்ததாக சொல்கிறார். சரி, இங்கே மட்டும்தான் இருந்ததா? பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா திருச்செந்துறை ஆதிச்ச பிடாரி கட்டின இருக்கு வேலையிற்கு ஒரு பெண் அரசி கட்டினது, பராந்தகசோனுடைய மருமகள் கட்டிய கோயில்லையும் அந்த பஞ்ச மகாசப்தம் வாசிப்பதற்காக தானம் கொடுத்ததாக கல்வெட்டு சான்றுகள் இருக்கின்றது. ஸோ அதனால இந்த பகுதிகளில், அதே மாதிரி புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் ஒரு கோயிலில் ரெஃபரன்ஸ் வருது. ஸோ அதனால இந்த மாதிரியான ஒரு நம்ம ஒரு ஆய்வுகளை செய்கிற போது அந்த கோயிலில் இருக்கிறது மட்டும் நம்ம பண்ண முடியாது, எல்லா கோயில் கல்வெட்டுகளையும் கம்பேர் பண்ணும்பொழுது அனலைஸ் பண்ணும்பொழுது நமக்கு தெரியும். அதே மாதிரி ராஜேந்திர சோழனும் இங்கே வந்து கொடுத்துருக்கான். அவனுடைய பிறந்த நாள் ஏழு நாள் சிறப்பாக நடந்திருக்கு இந்த கோயிலில். இன்னைக்கு அந்த கோயில் எப்படி இருக்குது பாருங்க. இன்னைக்கு வந்து எங்களுடைய துறை எடுத்து பாதுகாக்கிறது, வரலாற்று சின்னமாக பராமரித்து வருகின்றோம், நல்ல முறையில் இருக்கின்றது. இங்கே வந்து வாரியங்கள்லாம் இருந்திருக்கு. இது வந்து உய்யகொண்டான் வாய்க்காலுடைய கரையில் இருக்கிறதுனால உய்யகொண்டான் ஆற்று வாரியம் என்று ஒரு வாரியம் அமைப்பு இருந்து ஊர் மக்களுக்கு எல்லாம் அந்த நிலங்களுக்கெல்லாம் நீர் பாய்ச்சுவதற்காக இது பண்ணியிருக்கிறதாக கொடுத்துருக்கின்றது. அந்த சோழமாதேவியை பற்றி சொல்லணும், அவள் வந்து தஞ்சை பெரிய கோயிலுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் அங்கே வந்து மெய்க்காவலர்கள் பரிசாரகர்கள்லாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா பல்வேறு சதுர்வேதி மங்கலத்துலேருந்து வந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஊதியங்கள்லாம் வந்து அந்த சதுர்வேதி மங்கலம் தான் கொடுக்கணும்.
அந்தந்த ஊர்ல இருந்து தான் நிலம் கொடுக்கணும் நெல். இந்த ஊர்ல இருந்து மைக்காவலுக்கு போயிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த சோழமாதேவி கொடுத்த செப்பு திருமேனிகள்ல பாத்தீங்கன்னா விஷபவாகன தேவரை கொடுத்துருக்குறாங்க. அதுல டெக்னிக்கலா ஒன்று சொல்றாங்க, அது வந்து இது கொடுத்துருக்குறாங்க ரிஷப வாகனம். அதுக்கு பீடம் சொல்லும் போது அந்த ரிஷபத்தை சொல்லும் போது குழம்பிலிருந்து கொம்பு வரை கனப்பொள்ளலாக ஹாலோ ஹாலோ திருமேனி. ஏன்னா அது தூக்க முடியாது, சாலிடா இருந்ததுன்னா கோயில்ல தூக்குறது ரொம்ப கஷ்டம். அதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா ஹாலோவா இருக்கிற காஸ்டிங், ஹாலோ காஸ்டிங் பண்றது. ஸோ மெட்டலர்ஜியும் நமக்கு அங்க பார்க்கலாம் தஞ்சை பெரிய கோயில்ல அவ்வளவு ஒரு சிறப்பான, அதாவது ஒவ்வொன்றும் நுணுக்கமாக ராஜராஜனே வந்து நுணுக்கமான பணி செஞ்சிருக்கிறதா நமக்கு தெரியும். கல்வெட்டு சான்றுகள் கிடையாது. அவருடைய மனைவி அவ்வளவு தானங்கள் கொடுத்த போது கனப்பொள்ளலாக செய்த ரிஷப திருமேனி, ஆடவல்லாம் திருமேனி கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஊர் வந்து இதை கிட்டத்தட்ட நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, நான் அங்கே பணி செய்கின்ற காலத்தில் இதுக்கு ஆக முயற்சி செய்து எங்களுடைய மேல் அதிகாரிகள் எல்லாம் அப்போ டிஎஸ் ஸ்ரீதர் ஐஏஎஸ் அவர்கள் இருந்தாங்க, அவங்கள வரவழைச்சு அங்கே கொண்டு போய் நடன காசிநாதன் அவர்கள் எல்லாரையும் பார்த்தாங்க. பார்த்து இப்பொழுது துறையே எடுத்து அதை ஒரு வரலாற்று சின்னமாக பாதுகாத்து வருகின்றது, வழிபாடுகள் நடைபெறுகின்றன, ஊர் மக்களெல்லாம் இருக்கின்றது. ஒரு ரெண்டு வருடங்களுக்கு முன்பாக காஞ்சிலை காஞ்சி மகா பெரியவருடைய அவங்களுடைய மடத்திலிருந்து விஜயநகர சுவாமிகள் வந்து நேரடியாக இந்த கோயிலுக்கு வந்தார். அது மட்டும் இல்லை, இதை வந்து திரு ராஜவேல் அவர்களும் வந்து இதை வந்து படியெடுத்துருக்குறாங்க. கே வி ரமேஷ் அவர்கள் இருந்து சொல்லும்போது இந்த இந்த கல்வெட்டுகளை எல்லாம் படியெடுத்தார்கள். மத்திய தொல்லியல் துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற சங்கர நாராயணன் இந்த கல்வெட்டுகளை, இந்த சங்கர பாஷ்யத்தை படிக்கின்ற கல்வெட்டுகளை எல்லாம் படியெடுத்து அவர்களும் அதை பற்றியான ஆய்வுகளை எல்லாம் அடையாறு புல்லட்டினில், லைப்ரரி புல்லட்டினில் ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்கின்றார்கள். திருமலை ஐஏஎஸ் அவர்கள் எழுதிய கட்டுரையிலும் இந்த கோயிலை பற்றிய குறிப்புகள் இருக்கின்றது. ஒரு சிறிய கோயில் தான், ஒரு பரிவார ஆலயங்கள் இல்லை, ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒரு சிறிய கோயிலில் எவ்வளவு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படி என்பதை, அது மட்டும் இல்லை, இது மட்டும் என்ன பண்ணல, பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவரும்பூர், திருநெடுங்குளம், திருப்பாலத்துறை எல்லா ஊர்களையும் அங்கெல்லாம் போய் இங்கேருந்து சோழப்பெரு திறந்தேவி கணக்கு கணக்கன் வந்து பணி செஞ்சுருக்கான் எல்லா கல்வெட்டுகளும். இதை பற்றி நான் ஒரு சிறிய நூலில் எழுதி கொண்டிருக்கின்றேன். அவ்வளோ செய்திகள் திருப்பாலத்துறையில், லால்குடி கோயிலில், எல்லா கோயில்கள், அதாவது அவ்வளவு செய்திகள் இருக்குது. அதை வந்து நம்ம ஆய்வுகளை நேரடியாக சென்று ஆய்வுகளை செய்கின்ற பொழுது பல்வேறு கல்வெட்டு செய்திகளை எல்லாம் ஆதாரமாக கொண்டு வந்து நாம் செய்திருக்கின்றோம். அந்த முக்கியமான ஒரு கோயில் சோழமாதேவி கைலாயமுடையார் கோயில், அதை நீங்கள் பார்க்கலாம். அவர் சங்கர நாராயணனுடைய ஃபோட்டோகிராஃபில் இருக்கும். ஒரு நிமிடம் ஐயா, ஸ்ரீதரன் ஐயா, இப்ப நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆயிடுச்சியா? நம்ம நிறைய புகைப்படங்கள், உங்களோட 35 ஆண்டுகள் அனுபவங்கள்ல வந்து நம்ம நிறைய இருக்கு. இப்ப நம்ம மத்தியானம் இரவு, நம்ம மாலை வந்து நம்ம கல்வெட்டு பயிற்சி நீ நிறைவு நாள் இருக்கியா, அதனால நம்ம இப்ப ஒரு 5 நிமிடத்துல 10 நிமிடம் கேள்வி பதில், அப்புறம் மேடம் நிறைவு. அவ்வளவுதான், கொஞ்சம் டீடைலா பேச வேண்டியிருந்தது, அவ்வளவுதான். இடர்பாடுகள் வந்துடுச்சு, எப்பவுமே என்னுடைய பணியில இடர்பாடுகள் வரும். சரிங்கய்யா, மிக்க நன்றியா. ராஜவேலுக்கெல்லாம் தெரியும் நாங்க வந்து பண்றோம், அதாவது ராஜராஜன் மியூசியம் செட் பண்ணும் போதே சிற்பங்கள்லாம் எடுத்துக்கிட்டு வரோம். அந்த சிற்பம் வந்து செந்தலையிலேருந்து எடுத்துக்கொண்டு வைக்கிறோம். இன்னைக்கு ராஜராஜன் அருங்காட்சியகம் வச்சிருக்கிறோமே, அவங்களாம் எல்லாருமே நாங்கள் எல்லாம் ஒரே ஜீப்பில் போகிறோம். அந்த அந்த நந்தி மேலே விழுந்து எங்களுடைய பணியாளர் ஒருத்தர் காலில் முறிஞ்சு போச்சு. அந்த மாதிரியான பணிகளெல்லாம் நாங்கள் எல்லாம் செஞ்சுருக்குறோம், ரிஸ்க்கு தான், ரிஸ்க் எடுத்து செஞ்சுருக்குறோம். நீங்கள் அப்படியே காமிங்க, சில ஃபோட்டோகிராஃபர்னு நான் சொல்கிறேன், எவ்வளோ நேரம் செய்ய முடியும் சொல்கிறேன் நான். இப்ப நம்ம டைம் ஆயிடுச்சு, நம்ம இதோட நிறைவு பண்ணிக்கலாம். நன்றி உரையாற்ற தமிழ் மரபு அறக்கட்டளை தலைவர் முனைவர் சுபாஷினி அவர்களே அன்புடன் அழைக்கிறேன். வணக்கம் ஐயா, இந்த அருமையான சொற்பொழிவை வழங்கினீங்க. இது நன்றி உரைன்னு இல்லை, வந்திருக்கிற நிறைய பேருக்கு ஜூம் மீட்டிங்ல நிறைய பேர் இருக்கிறாங்க, அப்போ எல்லாருக்குமே நிறைய கேள்விகள் இருக்கும். நானே வந்து உங்களுக்கு நிறைய கேள்விகள் வச்சிருக்கிறேன், நீங்க பதில் சொல்லலாம். ராஜீவ் சார் இணைஞ்சிருக்கிறாங்க, அவங்களையும் வந்திருக்கிறாங்க, அதனால
இது ஒரு நல்ல ஒரு டிஸ்கஷனா நிச்சயமா ஒரு அடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்கு கொண்டு போலாம்னு நினைக்கிறேன். விவேக் நீங்க வேலை இருந்ததுன்னா விளையாடிக்கணும்னா பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். இப்ப நீங்க பேசின விஷயங்கள் சார், நீங்க ஆரம்பிச்ச காலத்துல இருந்து உள்ள அகழ்வாய்வு பணிகள், உதாரணமா கொர்க்கையில இருந்து ஆரம்பிச்சீங்க நீங்க, கொர்க்கையில நடத்தப்பட்ட நிகழ்த்தப்பட்ட இந்த தொல்லியல் கள ஆய்வு அதை பற்றி நீங்க ஆரம்பிச்சீங்க. பிறகு வந்து அந்த பனைக்குளம் பனைக்குளம் அப்படிங்கிற அந்த பகுதியில உள்ள விஷயங்கள் பண்ணி சொன்னீங்க. பூதலூர்ல எடுக்கப்பட்ட இந்த சமண சிற்பம் அதை பத்தி எல்லாம் நீங்க சொன்னீங்க. அப்ப வந்து பொதுமக்களோட சேர்ந்த வகையில நீங்க வந்து அகழாய்வு அதாவது பணி களப்பணியில செல்லும் போதே பொதுமக்களும் சேர்ந்து சில விஷயங்களை தேடி கண்டுபிடித்து வந்து உங்கள்கிட்ட சொன்ன விஷயங்கள், அப்ப வந்து சிதறமடைந்த சில கோயில்கள் இதை பத்தி எல்லாம் இந்த சொற்பொழிவுல நீங்க நிறைய சொன்னீங்க. கடைசியா வந்து அந்த ராஜராஜன் அவருடைய தேவியுடைய அந்த கோயில் அதை பற்றியும் நல்ல விஷயம் வந்தது. நான் முதல்ல சில கேள்விகள் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன், அதுக்கு பிறகு மற்றவங்களும் கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். கொர்க்கைக்கு நான் ஒரு இரண்டு முறை பயணம் போயிருக்கிறேன். அருமையான ஒரு முக்கியமான பாண்டியர் காலத்து மிக முக்கியமான ஒரு பகுதின்னு சொல்றோம் இல்லைங்களா. அங்க வந்து அகழாய்வு செய்யப்பட்டதை வந்து பார்க்கும் பொழுது அங்க எடுக்கப்பட்ட ரெண்டு கேள்வி அந்த கொர்க்கையில மாத்திரமே எனக்கு இருக்கு. ஒன்று வந்து அகழாய்வு செய்யப்பட்ட இடத்துல எடுக்கப்பட்ட அந்த சான்றுகள்லாம் எந்தெந்த அருங்காட்சியகங்கள்ல இருக்குங்கிறது முதல் கேள்வி. அடுத்ததான் வந்து அந்த கொர்க்கையில வந்து செய்யப்பட்ட அகழாய்வு அவ்வளவுதானா, இன்னும் செய்ய என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த பகுதியில வந்து இன்னும் பெரிய அளவுல வந்து கொர்க்கையில அகழாய்வு செய்யப்பட வேண்டும், செய்யப்படும் போது பல தகவல்கள் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டு கேள்விக்கு முதல்ல உங்களோட கருத்தை சொல்லுங்க. நிச்சயமாக கொர்க்கை அகழ்வாராய்ச்சி தமிழ்நாட்டுல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதுல ஒரு 12 குழிகள் தான் அங்க போட்டது. நான் அங்க பாக்குற பொழுது பாத்தீங்கன்னு சொன்னோம்னா மேக்சிமம் உங்களுக்கு 6 அடி தான் போகும், 6-7 அடி தான் தண்ணி போகும். அதுக்கப்புறம் தண்ணி வந்துடும். அப்போ என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா மோட்டர் வச்சு இறைச்சி தண்ணியை இறைச்சி தான் அகழ்வாராய்ச்சி பண்ணோம். அது வந்து பல இடங்களில் அங்கே வந்து சுற்றி உங்களுக்கு நீர்வளம் மிக்க பகுதியாக இருந்ததுனால அங்கே எங்களால் அகழ்வாராய்ச்சி செய்ய முடியல. அது ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு முன்னாடி அவர் அப்துல் மஜீத், நடன காசிநாதன் போன்ற டாக்டர் சண்முகம் போன்றவர்கள்லாம் அங்கே பணியாற்றிருக்கிறாங்க. எல்லாருமே அங்க பெரியவங்கெல்லாம் அங்க வந்து பணி செஞ்சிருக்கிறாங்க கொர்க்கையில. அது மட்டுமல்ல தமிழ்நாட்டுல நமக்கு கிடைச்ச C14 டேட்டிங், கார்பன் 14 டேட்டிங்ல கிடைச்சதுல 785 BC அப்படின்ற ஒரு குறிப்பு வந்து முதல் முதல்ல அப்போ வந்து டாடா ஃபண்டமெண்டல் ரிசர்ச்க்கு தான் அனுப்புவாங்க, மும்பைக்கு அனுப்புவாங்க, அனுப்பி வாங்கி எல்லாம் பண்ணாங்க. பட் அந்த நேரங்களில் அந்த சான்றுகள்லாம் எடுத்து வாங்கி அவங்க வந்து பணி செஞ்சிருக்காங்க. அது வந்து ஒரு இன்னைக்கு கீழடியை விட ஆதிச்சநல்லூருக்கும் அதுக்கும் பக்கம்தான், ஒன்று ரொம்ப தூரம் கிடையாது. ஆதிச்சநல்லூர் பக்கத்தில் சாயரபுரம் இருக்கு, பழைய காயல் இருக்கு. இப்போ பகல் வராய்ச்சிகளெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ இருந்த காலகட்டத்தில் அவ்வளோதான் அங்கே செஞ்ச முடிஞ்சது, அந்த ஆய்வுகள் எல்லாம் செய்ய முடிந்தது. இப்போ இருக்கிற மாதிரி நமக்கு வந்து சயின்டிஃபிக்காக மோர் சயின்டிஃபிக்காக நம்ம பண்ணுற போது இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் தான் இருக்குது சயின்டிஃபிக்காக பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் கீழடியில் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா நிறைய வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸினுடைய உதவிகளை இப்போ இருக்கிற ஆணையர் அவர்கள் தொடர்பு கொண்டு பல செய்திகளை செய்யும். இப்போ பாருங்கள், இப்போ கீழடி அறிக்கையே வந்து கிட்டத்தட்ட 20 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு போயிருக்கு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்போ எளிமையாக இருக்குது. இப்போ தொடர்பு கொள்றதோ இல்லை ஒரு பண்ணுறதோ அன்னைக்கு இருந்து நான் சொல்றது 69-70 நாம வந்து மீண்டும் அகழாய்வு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு நிச்சயம் பண்ணணும். அங்க வந்து ஒரு அகழ்வைப்பகம், அதாவது இந்த சைட் மியூசியம்ங்கிறதே வந்து நாங்கள் பண்ணோம். இப்போ நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எல்லாம் போனீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் சைட் மியூசியம் இருக்கும், ஏஎஸ்ஐல பண்ணிருக்காங்க. அதே போன்று இங்கேயும் வந்து கரூர், கங்கை கொண்ட சோழபுரம், இந்த மாதிரி தரங்கம்பாடி அங்கங்க கிடைக்கிற பொருட்களை அங்கேயே வைக்கணும்ன்றதுனால சைட் மியூசியம்ஸ் வச்சோம், கொர்க்கையில வச்சோம். பட் அது வந்து அப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான தொடர்புகள்லாம் இல்லை. அரசாங்கத்துக்கு பல பேர் கேட்டிருக்காங்க திரும்பவும் அந்த அங்க வந்து ஒரு வைக்கணும். ஆனா அந்த கொர்க்கையை வந்து மீண்டும் அகழ்வாராய்ச்சி இன்னைக்கு இருக்கிற நீங்க நாங்க வந்து உங்களுக்கு ஒண்ணு சொல்ல விரும்புறேன். பாத்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரத்துல நாங்க வந்து ஒரு பேலஸ் ஸ்ட்ரக்சரை பண்ணோம். அது வந்து அப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு ஸ்கஃபோல்டிங் போட்டுக்கிட்டு மேலே போய் உட்காந்து ஃபோட்டோஸ் எடுப்போம்.
ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல, ட்ரோன் இருக்கு. நீங்க கீழடியில பாருங்க அவங்க எடுத்துக்கிற போட்டோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அற்புதமா இருக்கு. உங்களுக்கு பேர்ட் சைட் வியூ மேல இருந்து வருது. உங்களுக்கு வந்து இன்னைக்கு ஃபெசிலிட்டிஸ் நமக்கு நிறைய இருக்கு. சிந்தனை வரப்போது சார், இந்த கல்வெட்டு அல்லது தொழில் துறையோட வெளியீடுகளை வந்து வாங்குறதுனா பொதுமக்களுக்கு நிச்சயமா ஆர்வம் இருக்கும் இல்லையா? அதாவது அந்த வெளியிடுறோ அல்லது வளர்ச்சி அலுவலகம் இருக்கின்றது. அதே போல பிரான்ச் ஆபீஸ் மதுரையில, திருச்சியில, தஞ்சையில, அது மாதிரி எங்கெங்க தரங்கம்பாடி இந்த மாதிரி சைட் மியூசியம் ராமநாதபுரத்துல எங்கெங்க வந்து சைட் மியூசியம்ஸ் ஆபீஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து துறை வெளியீடுகள் இருக்கு. அதே போல ஒரு முக்கியமான நிகழ்ச்சி, ஒரு கருத்தரங்கு, வரலாற்று கருத்தரங்குகள் நடக்குது, இப்போ ஆவணம் வெளியீடு அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சிகள் நடக்கிற பொழுது இந்த துறை வெளியீடுகளை வந்து வைக்கிறாங்க. இப்போ வைக்கிறாங்க, வைக்கிற பொழுது நிறைய மக்கள் வந்து வாங்குறாங்க. நிறைய அறிஞர் பெருமக்கள்லாம் நிறைய பேர் வாங்குறாங்க. பல பேர் வந்து இதுக்கே போகிறாங்க, அலுவலகத்துக்கு, தலைமை அலுவலகத்துக்கு போகிறாங்க. அந்தந்த ஊரில் இருக்கிறவங்க சிதம்பரம், மதுரை, தஞ்சாவூர் எல்லாத்துலயும் அங்கங்க அரண்மனை பகுதிகள் செக்ரட்டேரியட் அலுவலகத்துல இருக்கிறது. அது வந்து மத்திய தொல்லியல் துறை, அது மத்திய அரசுடைய கல்வெட்டு துறை. இது வந்து ஹால்ஸ் ரோட் சென்னையில எக்மோர் பக்கத்துல, சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்கு. அங்க தமிழ் வளர்ச்சி வளாகம்னே பேர் இருக்கு. மேல தமிழ் வளர்ச்சித்துறை இருக்கு, கீழே வந்து அருங்காட்சி இது எங்களுடைய தொல்லியல் துறை இருக்கு. அங்க அதான் டைரக்டரேட், அதுதான் கமிஷனருடைய அலுவலகம் அங்கதான் இருக்கு. அங்கேயே வந்து ஒரு பப்ளிகேஷன் டிவிஷன் இருக்கு, எல்லாமே நம்ம புக்ஸ் வந்து வாங்கிக்கலாம். நன்றிங்க சார். அடுத்து சார், அப்புறம் இந்த மாளிகை மேடு இருக்குல்ல, மாளிகை மேடு பத்தி சொன்னீங்க, அந்த அகழாய்வு பத்தி சொன்னீங்க. நேற்று கூட நம்ம வகுப்புலயும் அதுக்கு முதல்ல இந்த படங்கள்லாம், சில புகைப்படங்கள்லாம் காட்டணும். அங்க இருக்கிற அந்த ஓபன் ஏர் மியூசியம் மாதிரி அங்க சிற்பங்கள்லாம் அங்க வச்சிருக்காங்க சார். நான் போனதும் ஏறக்குறைய ஒரு 5 ஆண்டுகளுக்கு முதல்ல அங்க போய் பார்த்தேன். அப்ப அந்த ஓபன் ஏர் மியூசியம் வந்து அது ஒழுங்காக பாதுகாக்க அந்த வேலிகள்லாம் சரியாக இல்லாத மாதிரி இருந்தது. ஏன்னா இப்ப நம்ம நிறைய பேசுறோம் இல்லையா, அந்த சிலைகள் திருட்டு அப்படி பற்றி எல்லாம் நம்ம எல்லாமே வந்து பெடஸ்டல் கட்டி எடுத்துருக்காங்க. அங்க வந்து அங்கேயும் சைட் மியூசியம் ஒண்ணு இருக்கு, கங்கை கொண்ட சோழபுரம் அலுவலகத்துக்கு இருக்கின்றது. இப்பொழுது பாதுகாப்பாக மேல ஷெல்டர் போட்டு ஒவ்வொன்றத்துக்கும் இது பண்ணி பாதுகாப்பா தான் இப்பொழுது வைத்திருக்கின்றார்கள். இப்பொழுது நிறைய இப்பொழுது கொஞ்சம் முன்னேற்றங்கள்லாம் நிறைய செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் இப்பொழுது நல்ல ஒரு ஆணையர் வந்திருக்கின்றார் அவர்கள். அதனால எங்களுக்கு அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். அது முயற்சி செய்து அவர்கள் எல்லாம் இப்பொழுது எல்லா இடங்களிலுமே பண்றாங்க. முதல்ல எல்லாம் மானுமெண்ட்ஸுக்கு போர்டு கூட இருக்காது. இப்ப பாத்தீங்கன்னா நல்ல மெட்டல் போர்டே போட்டு அழகா வைத்திருக்கின்றார்கள். இதை செல்வதற்கு கூடிய வழிகளும் இருக்கு. இப்ப நீங்க நான் சொன்ன சோழ மாதேவிக்கு போனீங்கன்னா வாசல்ல இருந்து போற வரைக்கும் உங்களுக்கு போர்டு இருக்கும், டைரக்ஷன் போர்டு இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் இப்பொழுதெல்லாம் எல்லா இடங்களிலும் செய்திருக்கின்றார்கள். சரிங்க சார். அடுத்து இன்னொரு கேள்வி சார், அந்த கீழக்குறிச்சி பத்தி சொன்னீங்க, கீழக்குறிச்சியில சமண சிற்பங்கள் அப்படின்னு. தஞ்சாவூர் பகுதியில் பௌத்த சிற்பம், பௌத்த சிற்பம். இப்ப இந்த தஞ்சாவூர் பகுதி முழுதுமே, அந்த நாகப்பட்டினம் பகுதியில நிறைய பௌத்த விகாரிகள்லாம் இருந்திருக்கு. அப்ப அகழ்வாயில நிச்சயமா நிறைய பௌத்த சில சிற்பங்கள்லாம் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சார். இந்த சிற்பங்கள்லாம் அகழ்வாயில கிடைத்தல எந்த அருங்காட்சியகத்துல இருக்கு? சென்னை அருங்காட்சியகத்துல இருக்கு, நாகப்பட்டினம் மியூசியம்ஸ். இது பிரான்சஸ்னே ஒரு புக்கு எழுதியிருக்காங்க, டி என் ராமச்சந்திரன் அவர்கள். எங்களுடைய துறையினுடைய ஸ்தாபகரே அவர் தான், அவர் வந்து பவுண்டரே அவர் தான், அவர் தான் இது பண்றாங்க, எழுதியிருக்கிறாங்க. இருக்கு டி என் ராம். அங்க உள்ள இந்த கோயில்கள்லாம் எந்த காரணத்தினால அழிஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறீங்க சார், உங்க கருத்து என்ன? எங்க நான் சொன்ன ஊருகள் இல்லைங்களா, தஞ்சாவூர், நாகப்பட்டினம். இல்ல, அது எனக்கு நாகப்பட்டினம் வந்து போகல, நான் போய் பார்த்தது கிடையாது. நாகப்பட்டினம் போயிருக்கேன்னு தவிர இந்த அளவுல ஆய்வுகளை மேற்கொண்டுள்ள. பட் இந்த கீழ்குறிச்சிங்கிறது வந்து உங்களுக்கு திருச்சியிலேருந்து புதுக்கோட்டை செல்கின்ற வழியில இருக்கு, வணிக வழியில தான் இருக்கு. ஸோ அங்க வந்து பௌத்த பள்ளி அங்க இருக்கு. அதுல வீர தாவளம்னு இருக்குது. தாவளம்னு சொன்னோம்னா ஒரு அங்க வந்து வணிகர்கள் தங்கி செல்கின்ற இடம். தாவளம்னு சொன்னாலே அங்க தங்கி செல்கின்ற இடம்.
அது வீர தாவளம் என்று இருந்திருக்கின்றது. இல்லை ஒரு படை வீரர்களோட இருந்திருக்கலாம், அவங்க எல்லாம் இருந்திருக்கலாம். அவர்களுக்கு ஒரு காலத்துல அந்த அந்த இடத்துக்கு பேர் கீழ்கண்டார் கோட்டை அப்படிதான் பேரு. ஏதோ ஒரு அங்க ஒரு ஒரு பாதுகாப்பாக இருந்திருக்கின்றது. அந்த இடத்துல அவங்க வந்து ஒரு பௌத்த பள்ளி வச்சிருந்திருக்கிறாங்க. பௌத்த பள்ளி அந்த கோயில்ல வழிபாடுகள்லாம் நடந்திருக்குது. ஏன்னா இப்போ வந்து அதுக்கு பேர் செந்தாமரை கண்ண நல்லூர் அப்படின்னு தான் அந்த கல்வெட்டு சான்றுகள் கூறுகிறது. ஆனா இன்னைக்கு அந்த அந்த புத்த சிற்பத்தினுடைய தலையே இல்லை. அது நாங்க தேடி கூட பார்த்தோம், ஏதாவது பண்ணல. சுத்தி வயல் வெளியாகத்தான் இருக்கின்றது. அதுக்கு பக்கத்துல குண்டூர் இருக்கு, அங்கேயும் சமண சிற்பங்கள் புத்த சிற்பங்கள் இருக்கு. அதுல நீங்க நேரா வந்தீங்கன்னா சீரனூர் புதுக்கோட்டை. விக்கிரமங்கலம், அரியலூர் பக்கத்துல விக்கிரமங்கலம் பாத்தீங்கன்னா அது வணிக வழி. ஜெயங்கொண்டத்துல இருக்குது, இன்னைக்கும் மத்திய தொழில் துறை பாதுகாத்து வருகிறது, அந்த சிற்பங்களை எல்லாம் பாதுகாத்து வருகிறது. அடுத்தது பெண்கள் வந்து அந்த கோயிலை காப்பாற்றி, அது நல்ல விஷயத்த பத்தி சொன்னீங்க, அது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. பெண் மாணவர் இந்த மாணவர்கள் எல்லாம் கல்லூரி மாணவர்கள் அந்த கோயிலை முழுசா காப்பாற்றினாங்க அப்படிங்கிற அந்த செய்தி ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. இப்ப ராஜீவன் சார் இருக்கிறாரு, ஏன்னா நிறைய நீங்க அவரை பற்றி நீங்க சொன்னீங்க, எல்லாரும் சேர்ந்து பணியாற்றி இருக்கிறீங்க. அதனால ராஜீவன் சார் கொஞ்சம் தன்னுடைய கருத்தை எல்லாம் சொன்னா நல்லா இருக்கு நினைக்கிறேன். ஹலோ, கேக்குது கேக்குதுங்களா சார்? கேக்குதுங்க, சொல்லுங்க. சார், இந்த சொற்பொழிவு மிக சிறப்பாக இருந்தது. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ரொம்ப சீனியர் அவர். நாங்கள் வந்து நானு தயாலன் ராஜன் மூணு பேருமே அவர் மென்ஷன் பண்ணார். நாங்கள் மூணு பேருமே மாணவர்கள் இருந்து அப்போதான் முத முதலாக தமிழ் பல்கலைக்கழகத்தில் ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்பாக பேராசர் சுப்ராயர் அவர்களுடைய துறையில் வந்து இணைந்தோம். அதுவும் நான் வந்து இந்த வாழ்வியல் களஞ்சியத்தினுடைய பொறுப்பு. ஆனால் அந்த இப்போ வந்து எங்களுக்கு உண்மையிலே வருத்தமாக இருக்குது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் இருந்த தொல்லியல் ஆய்வாளர்கள் எங்களுக்கு சீனியரா இருந்தாலும் எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்தாங்க அந்த காலகட்டத்தில். இப்ப இருக்கிற தொல்லியல் ஆய்வாளர்கள்லாம் நிறைய பேர் எங்களுக்கு பேரே தெரிய மாட்டேங்குது. ஆனா அந்த காலகட்டத்துல சார் வந்து இப்பயும் அவர் சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது. அவங்க இதுல ஒரு ஓடாத ஒரு ஜீப் ஒண்ணு இருந்தது. ஒவ்வொரு சனிக்கிழமை நாட்டையும் கூட நாங்க வீட்டுல சும்மாவே இருக்க மாட்டோம். உடனே நான் எல்லாருமே நாங்கெல்லாம் அந்த ஜீப்ல எங்களை கூப்பிட்டு போவாரு. இந்த கும்ப இதெல்லாம் சொன்னாரு, அந்த மூதூர் எல்லாம் போன இடங்கள், அதுக்கப்புறம் ஒரு அண்டர் கிரவுண்ட்ல ஒரு பெரிய இது கண்டுபிடிச்சோம். அது என்ன கூட எந்த இடம் கூட நான் சுப்ராயல் சார் கேட்டு இருப்பேன். எப்பயும் இவரு கூட தான் போனாங்க. பெரிய ஒரு சேம்பர், ஒரு பிரிக் ஸ்ட்ரக்சர் எல்லாம் கண்டுபிடிச்சோம். ஒரு இதுல வந்து ஒரு இதுல இந்த பட்டறை, அதாவது வந்து மர இதுல வந்து ஒரு பெரிய காயின்ஸ் எல்லாம் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு அறிவிப்பு வந்தது. அதை வச்சு அதெல்லாம் கண்டுபிடிக்கிட்டா போனோம். இவரோட நான் கூட மற்ற இருவரை விட சார் கூட நான் அதிகமா பயணப்பட்டிருக்கேன். ஏன்னா அவர் இந்த குண்டூர் சொல்லும் போது குண்டூருக்கு நானும் போனேன். அந்த குண்டூர்ல அந்த ரெண்டாவது முறை போகும்போது முதல்ல அந்த சுழி ஸ்டோன் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை பார்க்க போகும்போது தான் ரெண்டாவது முறை தான் அந்த கோயில் ஐயனார் கோயில் நினைக்கிறேன், ஐயப்பன் கோயில் நிறைய இதெல்லாம் கடலாம் வெட்டுவாங்க. நாங்க போகும்போது நல்லா செஞ்சுட்டு இருந்தாங்க, ஒரு கோயிலை பொங்கல்கெல்லாம் வச்சாங்க. அங்கதான் அந்த கல்வெட்டு கண்டுபிடிச்சா, அந்த ஒரு உரல் கல்வெட்டு கூட அங்கதான் கண்டுபிடிச்சாரு அவரு. அப்ப கூட நானும் இருந்து அப்பெல்லாம் நான் ஒரு ட்ரைனிங் மாதிரிதான் சாருக்குலாம், நான் ஒரு ட்ரைனிங் மாதிரிதான் கல்வெட்டுலாம் எனக்கு கத்து கொடுத்தேன். அதனால வந்து அதுக்கப்புறமா வந்து தொடர்ந்து இவர் வந்து நிறைய கட்டுரைகள் வந்து என்னுடைய அந்த வாழ்வியல் கலைஞர்ல நிறைய எனக்கு அவர் ஆபத்தாண்டவராக இருந்தவர். எப்பவுமே ஏதாவது ஒரு கட்டுரை வேணும்னா சாருக்கிட்ட உடனே கேட்பேன். உடனே அவரு ஒரே ரெண்டு மூணு நாளே எழுதுவார். இந்த இப்போ பழைய நிறைய இந்த தொல்லியல் அகழாய்வு கட்டுரைகள்லாம் அவர் நிறைய எழுதிருக்காரு. நான் அதை வச்சு கூட பின்னாடி என்னுடைய புத்தகமே அவரு அவருக்கு தெரியும். என்னுடைய தமிழ்நாட்டில் நடந்த அகழாய்வுகள்லாம் 90 வரை நடந்த அகழாய்வுகளை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன் நான். அதுக்கெல்லாம் எனக்கு பயனுள்ளதாக இவங்களுடைய பணி துளசிராமன் இவர் எல்லாருமே அந்த தமிழ்நாடு தொழில் ஆய்வுத்துல அரசுன்னு ஒருத்தர் பணியாற்றினார். அவர் கடல் சார கடல் அகழாய்வுன்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. அவங்க பேரில் தான் ப்ரீ ஹிஸ்டாரிக்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப எங்களுக்குலாம் உதவி பண்ணியிருக்காங்க அந்த காலகட்டத்தில். அதே நேரத்தில் அதுக்கப்புறம் தொடர்ந்து நாங்கள் வந்து இந்த NMMA ப்ராஜெக்டில் நாங்கள் ரெண்டு பேருமே இணைந்து பணியாற்றினோம். செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா இருக்கிற எல்லா கோயிலுக்குமே போயிருக்கோம். ரெண்டு பேரும் சார நானும் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு நேஷனல் மிஷன் ஃபார் மானுமெண்ட்ஸ் அண்ட் ஹெரிடேஜ் போயிருக்கேன். அதுல ரெண்டு பேரும் எக்ஸ்பர்ட்டா போறாங்க. நல்ல ஒரு பணிகள், அதாவது ஒவ்வொரு கோயிலையும் போய் லூஸ் ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் போட்டோகிராஃப் டாக்குமெண்டேஷன் பண்ணணும், நிறைய வர்க் பண்ணாங்க. சார் வந்து இன்னைக்கு வந்து ஒரு இளைஞராக இன்னைக்கு போட போன மாதம் கூட ரெண்டு மாதத்துக்கு முன்ன கூட அவர் வீட்டுக்கு நான் போயிட்டு வந்தேன். எது வரதாலும் அந்த எக்ஸ்சேஞ்ச் எங்களுக்குள்ள இருக்கும். அது அந்த காலத்துல இருந்த இந்த தொழில் ஆய்வாளர்க்குன்னா ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. இப்ப இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய பேர் எங்களுக்கு பேர் தரா, அது எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். அதுல ஏன்னா இது ஏன் அவங்க முன்னாடி உங்களுக்கு முன்னாடி நான் சொல்றேன்னா, அவங்களும் எங்க கிட்ட தொடர்பு இன்னைக்கு இருக்கிற கீழடி அப்பெல்லாம் கூப்பிடுவோம். ஒரு சாதாரண ஒரு இருந்தானே சார் இது மாதிரி இருக்குங்க சார் நீங்க வரீங்களா சார்னு உடனே ஒரு லிங்க், சார் இந்த இடத்துல ஒரு கிடைச்சிருக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சஜஷன் கிடைக்கும் அப்படின்னா அவங்களும் சொல்லுவாங்க. ஒரு இளைஞர் முறையில எங்களை எதிர்பார்க்க மாட்டாங்க, ஏதோ கொஞ்சம் இருக்குன்னு. அதே மாதிரி அவர் சொன்ன அந்த நம்மளுடைய அந்த சோழமாதேவி,
குழமாதேவியினுடைய இது வந்து இவர் வந்து அந்த கான்ஃபரன்ஸ்க்கு வந்து நாங்க சென்னை இதுல நடத்தோம் தஞ்சாவூர்ல, அப்பதான் கே வி ரமேஷ் வந்தாரு. அந்த எஸ்எம் பேஜ் எட்டு போட்ட உடனே உடனே கே வி ரமேஷ் என்கிட்ட சொன்னாரு, ராஜவன் நீங்க உடனே போயிட்டு இதை போய் காப்பி பண்ணிட்டு ரொம்ப முக்கியமான கல்வெட்டு, இதுல வந்து சிதானந்த படாரன்ற ஒரு இது வருது, வார்த்திகம்ன்ற ஒரு இது வருது, அந்த இதை வந்து முக்கியமானது, சங்கராச்சாரியனுடைய டேட்டா வந்து இன்னும் டிஸ்பியூட்டா இருக்கு, அதை வந்து நம்ம பாக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக போய் நான் போய் உடனே காப்பி பண்ணேன். அது வந்து அப்பயே நாங்க படிச்சிட்டோம், இருந்தாலும் சில டவுட்ஸ் இருந்ததா, அதுக்கப்புறம் தான் நான் என்னுடைய எஸ்எம்பே தான் நம்ம சங்கரநாராயண் கொடுத்தேன், பெரிய அறிஞர் அவர் சமஸ்கிருதத்துல, அவர் படிச்ச அந்த ஆர்டிகளையும் என்ன பாராட்டினாரு, இவ்வளவு நல்லா நீ படிச்சிருக்க, உனக்கு மீனிங் தெரியல, நீ சான்ஸ்கிரிட் எல்லாம் படிச்சிருக்கே அப்படின்னாரு. ஏன்னா அந்த ஒரு இது வந்து எனக்கு பெரிய ஒரு முத்தாய்ப்பா இருந்தது. பி ஆர் சீனிவாசன் அதே மாதிரி என்ன பாராட்டிருக்காரு, மாதிரி எங்களை பாராட்டியவர்களால்தான் நாங்க இன்னைக்கு இந்த நிலையில வந்திருக்கோம். அதே மாதிரி ஸ்ரீதரன் சார் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப எனக்கு இது இருக்கு, கேள்விகள் அதிகமா இல்ல, இருந்தாலும் அவர் இன்னைக்கு வரைக்கும் அவர் கட்டுரைகள் எழுதிட்டு இருக்காரு, நான் கட்டுரை அதனால அவர் என்ன வாழ்த்துவாரு, அவர் கட்டுறதுனால நானும் பார்த்துட்டு அவர் சொல்லுவேன் இந்த கட்டுரை எழுதிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. இன்னைக்கு வரைக்கும் அவர் நல்லா படிச்சிருக்காரு. இலங்கையில அதே மாதிரி நாங்க பல கலாயங்கள் பண்ணிருக்கோம், நானும் சாரை வந்து போயிட்டு கிளாசஸ் எல்லாம் எடுத்துருக்கோம். ரொம்ப நன்றி சார் நீங்க வந்ததுக்கு. ஆமா, பழைய நினைவுகள் வந்ததுக்கு ஒரு இதுவா இருக்கு. இன்னும் ஒரு கேள்வி இருக்கு, அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு நான் கேள்வி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது அந்த வயல்வெளிகள்ல மற்ற பகுதிகள்லாம் வந்து நிறைய சின்னங்களை நம்ம கண்டுபிடிக்கிறேன். நான் வந்து கிருஷ்ணகிரி பகுதிகளாம் போனப்போ பெண்ணையாற்றல் பகுதியில வந்து நடுகல்கள்லாம் புதற்குள்ள இருக்கிறதெல்லாம் பார்த்தேன். அதே போல கொங்கு பகுதியிலயும் வந்து வயல்வெளிகள்ல புதற்குள்ள எல்லாம் வந்து நடுகல்களா இருக்கிறத பாக்குறோம். இப்போ என்ன கேள்வி வருதுன்னா, இந்த மாதிரி பார்க்கும் அந்த சின்னங்களை எல்லாம் நம்ம எப்படி வந்து தொழில்துறையிட்ட கொடுத்து நம்ம பாதுகாக்கிறதான்னு சில பேர் யோசிப்பாங்க, எந்த மாதிரி நம்ம வந்து அதை பாதுகாக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அல்லது இப்ப நம்ம நீங்க இன்னொரு விஷயம் சொன்னீங்க, அவங்க புலவர் அரசு அவங்க வந்து இந்த கலைமுகர் பள்ளிக்கூடத்துல வந்து செய்த அந்த அருங்காட்சியகம், அதை நான் நேரா போய் பார்த்திருக்கேன். அந்த பொதுமக்கள் தாழையெல்லாம் அங்க அகழ்வாயில செய்யறதெல்லாம் வந்து அவங்க அருங்காட்சியகமே பள்ளி அருங்காட்சியகமே அவங்க செய்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சிந்தனையும் வருது, அதாவது அந்த பகுதிகளில் இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்திலே வந்து ஒரு அருங்காட்சியகம் வைக்கிற மாதிரியான ஒரு முயற்சி கூட செய்யலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு. அது எனக்கு வருது, அந்த மாதிரி செய்யறதுக்கான வாய்ப்பு தொழில்துறை வந்து உதவுமா, பள்ளிக்கூடங்களுக்கோ அல்லது கல்லூரிகளுக்கோ அந்த மாதிரி உதவுமா? அந்த ஊருக்கான சிறப்பை வந்து அந்த பகுதியில நம்ம பாதுகாக்கிறதுக்கு அது ஒரு வசதியா இருக்கு. நிச்சயமாக உதவும், ஐசிஹெச்ஆர் கூட உதவி செய்யறாங்க, இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் பண்றாங்க. அதாவது எக்ஸஸா இருக்குது, அதாவது டூப்ளிகேட்டா இருக்கிறது. இப்போ வந்து ஒரு மூணு நாலு முதுமக்கள் இப்பயே நீங்க பல கல்லூரிகள்ல இந்த அருங்காட்சியக ஒரு காட்சியக கூடங்கள்லாம் வச்சிருக்காங்க. கரூர்ல வைத்திருக்கின்றார்கள், கலைமகள் கல்வி நிலையத்துல வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி பல கல்லூரிகள்ல இன்னைக்கும் அவங்க கிடைக்கிறத அங்க இருக்க கருத்த பகுதிகள்ல அங்க வைத்திருக்கிறார்கள். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஐசிஹெச்ஆர்ல அவங்களுக்கு ஒரு இது கொடுக்குறாங்க, இதுக்கு வந்து ஒரு கேட்டலாக் பண்றதுக்கு, போட்டோகிராஃப்லாம் டாக்குமெண்டேஷன் பண்றதுக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் கல்ச்சர்ல வந்து பண்பாட்டு துறையில அவங்க வந்து கொடுக்குறாங்க. அதனால அதை வந்து நம்ம வந்து நல்ல விதமாக செய்யலாம். சில இதில் வந்து போட்டோகிராஃப், இப்போ வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல ஊர்களில் இளைஞர்கள் நிறைய பேர் இந்த குழுவை ஆரம்பித்து நிறைய செய்கிறாங்க, நிறைய இடங்களில் செய்கிறாங்க. அந்த மாதிரி செய்யும்பொழுது பல தகவல்கள் வருது, அந்த தகவல்களை ஏதாவது ஒரு ஒரு பிளாட்ஃபார்மில் அதை வந்து பதிவு பண்ணாங்கன்னா எதிர்காலத்து ஆய்வாளர்களுக்கு நிறைய பேர் கண்டுபிடிக்கிறாங்க. நீங்கள் ஃபேஸ்புக்கை முகநூலை ஓப்பன் பண்ணோம்னா இங்கே கல்வெட்டு கண்டுபிடிச்சோம், அங்கே சிற்பத்தை கண்டுபிடிச்சோங்கிறது வரும். அதை வந்து ஏதாவது ஒரு இடத்துல அதை வந்து ஒரு முறையாக தொழில் துறைக்கு தெரியும். அதாவது இப்போ நாங்களாம் என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டோம்னா கூட அதை எங்கள் துறைக்கு மட்டும் வச்சுருக்க மாட்டோம், மத்திய தொல்லியல் துறை இருக்கு இல்லையா அவங்களுக்கு அதை அனுப்புவோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை அவங்களுடைய பீரியடில் கல்வெட்டுகளை படியெடுத்து அது ஒரு நூலாக வரும் பொழுது அது வரலாற்று ஆய்வுக்கு அது ரொம்ப முக்கிய பயன்படும். ஆகவே ஒவ்வொரு கல்லூரியிலையும் அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற இந்த உதிரி சிற்பங்கள் இதெல்லாம் பாதுகாப்பாக அங்கே வைப்பதற்கு நிச்சயமாக செய்யலாம். பல கல்லூரிகள்ல இன்னைக்கும் அதை செஞ்சுட்டு வராங்க. அதுக்கு தொல்லியல் துறை உதவி செய்யும், அது ஒன்றும் உதவி செய்யாதுங்கல்ல, எல்லாம் உதவி செய்யும். ஆனா இப்பொழுது உங்களுக்கு பாத்தீங்கன்னா தொல்லியல் துறையில அவ்வளவு பணி செய்வதற்கு போதிய இது இல்லை. இப்பொழுது நிறைய பணியாளர்களை சேர்ப்பதற்கு, ஆய்வாளர்களை சேர்ப்பதற்காக நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்பட்டு வருகிறது.
தருவாங்க. அங்க இருக்கிற ஆன்டிபடிஸ் எவ்வளவுன்றது பார்த்துட்டு லிஸ்ட் போட்டு நீங்க எல்லாம் அமைச்சு அது வந்து சேஃபா வச்சிருக்கீங்களா, உங்களுக்கு ஃபர்தர் டெவலப்மெண்ட்டுக்காக வேணுமா இல்லாட்டி கட்டணம் கட்ட வேணுமான்னு நீங்க அமைச்சிங்கன்னா அவங்க வந்து 5 கோடி உங்களுக்கு தருவாங்க. அது வந்து இன்னைக்கு இருக்கு, அதை நீங்க அப்ளை பண்ணலாம், அவங்கள அப்ளை பண்ண சொல்லலாம். கலைமகள்ல வந்து நிறைய இருக்கு, அவங்க தனியா மியூசியம் வச்சிருக்காங்க, இன்னும் பல கல்லூரிகள் வச்சிருக்காங்க, வாசவி கல்லூரி அப்புறமா வந்து வெள்ளாளர் கல்லூரி எல்லாம் இருக்கு, ஈரோடு போவாங்க. அவங்களுக்கு அப்ளை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஃபண்ட் இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கலாம். நமஸ்காரம் சார். ஹலோ, சொல்லுங்கம்மா. நமஸ்காரம் சார், நான் வந்து சமண மதம் கனகாதித்ய சாரோட சிஸ்டர் பேசுறேன். நாங்க வந்து கரூர் ஆறுநாட்டார் மலை புகழி மலை அகிம்சை நடையில போன போது உங்களை ரொம்பவே நினைவு கூர்ந்தாங்க மீட்டிங்ல, ஸ்ரீதரன் சார் எல்லாம். நீங்களால்தான், உங்களோட முயற்சியாலதான் அந்த வேலியெல்லாம் அமைச்சு, எவ்வளவு சமண படுக்கைகள் இருக்கு இல்லையா, ஒரு 20-30 இருக்கு, அது ஒரு எட்ஜில இருக்கு, உங்களோட முயற்சியாலதான் பண்ணாங்கன்னா. அப்ப வந்து எனக்கு யுவர் நேம் இந்த ப்ரோக்ராம்ல உங்களை பாக்குறதுக்கும் உங்களோட வாய்ஸ கேக்குறதுக்கும் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி சார். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி ராஜவேலு சார். அவங்க பேர்ல எல்லாம் கேட்டுதான் இருக்கோம் நாங்க, இந்த அகிம்சை நடையில ஒரு அகிம்சை நடைன்னு போயிட்டு இருக்காங்க இல்லையா, இப்ப ஜெயின் இதுல இருந்து உங்களுக்கு கேள்வி. விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க, எல்லாரும் பேர்களை எழுதுறாங்க அந்த தமிழ் கல்வெட்டு பக்கத்திலேயே பேர்களை எழுதுறாங்க. ஏன்னா எல்லா நேரமும் நம்ம வந்து பூட்டி வைக்க முடியாது. அதனாலதான் சித்தன்னவாசல்ல என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, மத்திய தொல்லியல் துறை அந்த பகுதிய லாக் அண்ட் கீழே வச்சிருக்கிறாங்க. ஏனென்றால் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, போறவங்க ஏன்னா அது பிராமி எழுத்து வந்து உங்களுக்கு ஆங்கில எழுத்து மாதிரி இருக்கிறதுனால பக்கத்திலேயே வந்து அதை எழுதிடுறாங்க. அதனால இவங்க போகும்போதே ஒரு ஆணி எடுத்துட்டு போவாங்க போல் இருக்குது. அதனால அவங்க அதை வந்து நீங்க எல்லாரும் அதுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். போய் போற இடங்கள்ல அதுவும் இந்த மாதிரியான சமண தடயங்கள்லாம் இருக்கிற இடங்கள்ல எவ்வளோ இடங்கள் இருக்கு. அந்த சுப்பகலையூர்ல இன்னைக்கு போய் நல்லா பார்ப்பதற்கு நல்ல வசதிகள்லாம் செய்து கொடுத்திருக்கிறார்கள். நாங்க அங்க இருக்கிற போது ஒவ்வொரு முறையும் அங்க போயிட்டு அந்த கரூர் மலை அதுலதான் நமக்கு தெரியுது, பதிற்றுப்பத்துல வர சேர மன்னர்களை சொல்றதுன்ற கல்வெட்டு அங்கதான் இருக்கு. அதாவது நம்ம அதை வந்து நம்ம நல்ல விதத்துல பாதுகாக்க, அது நம்முடைய தமிழர்களுடைய சொத்து. அது அது வந்து நம்முடைய பாரம்பரியம் மட்டும் இல்ல, தமிழர்களுக்கு மட்டும் இல்ல, அது ஒரு சமண சமயத்தினுடைய நெட்டதே, அதை நம்ம பாதுகாக்கணும். அதை வந்து அதை விழிப்புணர்வு நம்ம ஏற்படுத்தணுங்க. வாசுகி அப்படின்ட்டு ஒருத்தவங்க அடுத்து கேள்வி கேட்டிருக்காங்க, நீங்க மியூட் பண்ணிட்டு அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம், அதுக்கு பிறகு அன்பரசு நீங்க அதுக்கப்புறம் பேசலாம். வணக்கம் சார், நானும் சசிகலாவை செகண்ட் பண்றேன். ஏன்னா நானும் சமண மதத்தை சேர்ந்தவதான். இப்ப அஹிம்சா வாக்குங்கிறது மூலமா நிறைய இந்த பழைய தடயங்கள் உள்ள இடங்களுக்கு எல்லாம் சமண இடங்களுக்கு நாங்க ஸ்ரீதரன் சார் மூலமா போயிட்டு இருக்கோம். ஐவர் மலை எல்லாமே பார்த்திருக்கோம். ஆனா உங்களை வந்து நான் வந்து ட்ரெஷரியில ஒர்க் பண்ணதால உங்க நேம் எனக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு பேரா இருக்கு. எனக்கு சில புக்ஸ் கூட கொடுத்துருக்காங்க, ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க வரும்போதெல்லாம் வந்து புக்கு கொடுத்து படிச்சிருக்கேன், ஓலைச்சுவடி புக்கு இந்த மாதிரி எல்லாம். இந்த மாதிரி சில விஷயத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் நெக்லிஜென்ஸ் கூட இருக்கு, பார்ஷியலா வந்து ஜெயின இதுவ கவனிக்காத மாதிரி கூட எனக்கு தோணுது.
அது எந்த அளவுக்கு கரெக்ட்ங்கிறது நான் சொல்ல முடியாது. ஏன்னா பக்கத்திலேயே இருக்க அப்படியே செவர் ஐயனார் கோயில வந்து கழுகுமலையில போய் பாத்தீங்கன்னா அந்த பாறையே பார்க்க முடியாத அளவுக்கு செவர் கட்டி ஐயனார் சிலை கட்டியிருக்காங்க. பட் இட் இஸ் ஆல்ரெடி அண்டர் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட். ஹவு கேன் இட் பி டன்? ஐ டோன்ட். எஸ், ஆமா, அதாலதான் வந்து வேர்ல்ட் ஹெரிடேஜ் சென்டரே அந்த ஐடென்டிபிகேஷன் டாக் வி ஆர் நாட் கெட்டிங். ஐயா, நாங்க ஒரு 2-3 இயர்ஸ் போகும்போது அந்த படிக்கட்டுல நடக்கவே முடியலங்க, அவ்வளவு பிளட் ஸ்ட்ரெயின்ஸ். அப்புறம் வேற வழியா தான் போனோம் நாங்க. அது யாரு பண்ணுவாங்கன்னு தெரியலங்க ஐயா. நிஜமாவே திஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் திஸ் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தான். படிக்கட் அத அந்த பிரட் ஸ்டைன்லாம் பார்த்தா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களை மாதிரி யாராவது வந்து பகவானுக்கே இந்த நிலைன்றது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ராஜபாளையம் போயிருந்த போது போயிருந்தேன், மனசு கஷ்டமா தான் இருந்தது. அது என்ன சொல்றதுன்னே தெரியல. அடுத்து வந்து திரு அன்பரசு, பிறகு மிஸ்டர் குமரகுருபரன், ரெண்டு பேரும் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க வரிசையா பேசலாம். அன்பரசு சொல்லுங்க சார். சொல்லுங்க, அன்மியூட் பண்ணுங்க சார். நீங்க பேசுறது கேக்கல. வணக்கம். கர்நாடக மாநிலம், கர்நாடக மாநிலம் கொல்லாபுரம் பேசுறேன். கேக்குதுங்களா? நீங்க பேசுறது வந்து கொஞ்சம் மெட்டாலிக்கா இருக்கு வாய்ஸ். கேக்குதுங்களா? கேக்குதா? நான் அவ்வளவு தெளிவில்ல. நீங்க உங்க கேள்விக்கு வாங்க சார். என்னோட கேள்வி வந்து, இங்க ஆவணின்ற ஒரு இடம் இருக்கு கோலாறுல, கோலாறு மாவட்டத்துல ஆவணின்னு ஒரு இடம் இருக்குங்க. புரியல? நேரமாகுது ஐயா. வணக்கம். இந்த கழுகுமலை சொன்னதுனால நானும் சொல்ல வேண்டியிருக்கேன் ஒரு விளக்கம். ஏன்னா நான் வந்து என்னுடைய நான் பிறந்த ஊர், இந்த வளர்ந்த ஊர்லாம் அதுதான் வந்து. அப்போ வந்து அந்த தீர்த்தங்கரர் சிலை பார்க்கறதுக்கு வந்து தெளிவாக தெரியும். இப்போ நடுவில் அவங்க சொன்ன மாதிரி அந்த கனகா அவர்களும் வாசுகி அவர்களும் சொன்னது, அந்த நடுவில் ஒரு சுவர் இருக்கு. அது வந்து எனக்கே அதிர்ச்சியாக இருந்தது. 48 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த நிலைமை வந்து ஒருவேளை எனக்கு தான் அந்த மாதிரி பிரம்மையா அப்படின்னு நினைச்சிருந்தேன். அது அப்போ வந்து தொழில் துறை எடுக்கல. அப்போ வந்து என்னுடைய இளமை காலத்துல நான் எஸ்எஸ்எல்சி படிக்கிற வரைக்கும் எடுக்கல. பின்னாடி இப்போ பாதுகாப்பா வச்சிருக்காங்க. அந்த வெட்டுவான் கோயில் எல்லாம் அந்த செதில் செதிலா இருக்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப கண்ணீர் வடிக்கிற மாதிரி ஒரு நிலைமை இருக்குது. இந்த மாதிரி இந்த பாதுகாப்புக்கு நம்ம அந்த உதாரணத்துக்கு இந்த கல்வெட்டுகள் பற்றிய அந்த தொகுப்பு இருக்கு இல்லையா, அந்த தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை இந்த தமிழ் வளர்ச்சி அந்த அலுவலகத்துக்கு கீழே இருக்கு, அங்கே சில புத்தகங்கள்லாம் வாங்கியிருக்கிறேன். இருந்தாலும் அந்த கல்வெட்டு முதல்ல இருந்து வரக்கூடிய இதழ்களை திருப்பி அவங்க பிரிண்ட் பண்ணி வெளியிடுவதற்கு நீங்க ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமா? அங்கே அலுவலகத்தை தான் நீங்கள் தொடர்பு கொள்ளணும் சார். இப்போ ஏன்னா நம்ம ஏன்னா நாங்களாம் இப்போ ரிட்டையர் ஆகி வந்தாச்சு வெளியில். இப்போ என்ன நிலைமை இருக்குதுங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் ஒரு ஒரு கிட்டத்தட்ட வந்து 100 இதழ்களுக்கு மேலே வந்துருச்சு. பல அருமையான கட்டுரைகள் இருக்குது. எங்கள்கிட்டயே கிடையாது புத்தகங்கள் இல்லை. ஏனென்றால் இப்போ கூட நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த பேப்பர்லாம் அப்படியே ஒடிஞ்சு போயிடும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஜில் இருக்குது. கல்வெட்டு இதழ் புத்தகங்கள் இருக்குது. சில இதெல்லாம் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. சிலது இப்போ தமிழக கோயில் கலைகள், அப்புறம் மாமல்லை, திருவையாறு, இதெல்லாம் ரீப்ரிண்ட் பண்ணிருக்காங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா இதை ஒரு கம்பைல் பண்ணி இல்லை ஒரு ஸ்கேன் பண்ணி இல்லை மைக்ரோஃபிலிம் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி வசதிகள் இருக்குது இன்றைக்கி. அதனால் ஆணையர் அலுவலகத்துக்கு தொடர்பு கொண்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் அது வந்து. ஆனால் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது எப்படின்னு கேட்டிங்கன்னா,
டிஎஸ் ஸ்ரீதர் ஐஏஎஸ் இருக்கிற போது ஒரு தமிழ் ஆணையராக இருக்கிற போது இந்த கல்வெட்டு இதழ்களை வந்து நாங்களே பண்ணணும். முதல்ல ஒரு முதல்ல வந்து அப்படி இல்லை, அப்படியே போயிட்டு இருந்தது. ஒவ்வொரு இதழும் ஒவ்வொருத்தர் பார்க்கணும். அப்படியே 3 மாதத்துக்கு ஒரு தடவை காலாண்டு இதழ்னால அப்போ அந்த ஒவ்வொரு இதழிலையும் எங்களுடைய திறமைகளை நாங்கள் காட்டுவதற்கு ஒரு வசதியாக இருந்தது. அதே மாதிரி ஒரே சீரியஸாக ஒருத்தருடைய ஆர்டிக்கல் மட்டும் வராது, எல்லா செய்திகளும் வரும். அப்போ அதனால பல்வேறு எழுதி நாங்கள் போகிறோமோ, ஒரு டூர் போகிறோம், அதை பற்றி குறிப்புகள், அப்புறம் கட்டுரைகள், வெளியிலேருந்து பல பேர் நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. மேட்டூர் அணைய கல்லணையை பற்றி ஒருத்தர் ஆய்வுகள் எழுதியிருக்கிறாங்க. அது மாதிரி ஒரு நல்ல ஒரு தொகுப்பு அது. அதை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அதை வந்து திரும்ப ரீப்ரிண்ட் பண்ணாங்க, ஒரு கம்பைலேஷன் பண்ணி ஒரு 4 வால்யூம்ஸாக போட்டால் கூட அது எல்லாரும் ஆய்வாளர்களுக்கு நிச்சயம் பயன்படும். நல்ல உங்களுடைய யோஜனை வந்து ரொம்ப முக்கியமான இது. நீங்கள் துறைக்கு தெரிவிக்கலாம், அது ஒரு கடிதம் மூலமாக தெரிவிக்கலாம். நிச்சயமாக நம்ம அதை முயற்சி செய்வோம். குமரகுருமணி சார், வேறு எதுவும் கேள்வி உங்களுக்கு இருக்கா? வேற ஒண்ணும் இல்ல. இது சரி, அடுத்து வந்து திரு சேட்ல ஒருத்தவங்க அனுப்பியிருக்காங்க, சித்தார்த்தன். நீங்க சித்தார்த்தன் நீங்க பேசலாம், நீங்க கேள்வி வச்சிருக்கீங்களா, அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம். மியூட்ல தான் இருக்கு, கேக்குதுங்களா? நான் பேசுறது கேக்குது, கேக்குது. வணக்கம்மா, நான் வந்து மதுரையில இருக்கிறேன், ஒரு சிவில் இன்ஜினியராக பொறியாளராக இருக்கிறேன். எனக்கு இந்த குறுகிய காலகட்டமாகத்தான் வந்து இந்த தமிழ் துறையின் மீது காலத்தின் பிற்காலத்தை சிந்திக்கிறத பத்தின ஆய்வு எனக்கு தேவை ஏற்பட்டது. நான் படிச்சது இதெல்லாம் பத்தி நான் நிச்சயமா ஒரு துகள் கூட கிடையாது. அதாவது அகழ்வாய்வு, ஆர்கியாலஜி, தமிழ் தொல்லியலை பத்தி எனக்கு ரொம்ப பெரிய அனுபவம் கிடையாது. ஆனால் வந்து எனக்கு இப்ப ஏற்பட்ட ஒரு சிந்தனை, குறைந்த காலமாக கீழடியில் நடந்த ஆய்வுக்கு பிறகு எனக்கு ஒரு சின்ன சிந்தனை ஏற்பட்டது. அந்த சிந்தனை என்னவென்றால், நம்முடைய நாட்டின், நம்முடைய தமிழ் மக்களின் வாழ்வாதாரமாக இருந்து வாழ்ந்து வந்த மிகப்பெரிய நகரங்கள் எல்லாம் அழிந்து போய்விட்டதாகவே நாம் கண்டுகொண்டே இருக்கிறோம், பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இலுமேரியா கண்டம், தெற்கு நாடுகள், தென்னிந்திய நாடுகள், இந்தியா என்று சொல்லுக்கு முன்னாடியே தமிழகம் எல்லாம் இருந்திருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். இந்த வரலாற்று குறிப்புகளை எடுத்து பார்க்கும் பொழுது தமிழ் மக்கள், தமிழை சார்ந்தவர்கள் வாழ்ந்து வந்த பிரதேசங்கள், டவுன்ஷிப் சிட்டிஸ் என்று சொல்லுகின்ற பல நகரங்கள் இன்று வரலாற்று சூழலே காணாமல் போய்விட்டது. நாம் இப்ப பார்க்கறதெல்லாம் எகிப்திய, ரொமானிய, அந்த மேலை நாடுகளினுடைய நகரை மட்டும்தான் நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரியான நகரங்களின் தடயங்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவுல பூமிக்குள்ள புதைஞ்சு போயிடுச்சா இல்லையா, அது எங்கே தோற்றுவிக்கப்பட்டது, அது ஏன் இந்த சேஃப் ஜோன் என்று சொல்லுகின்ற அந்த கட்டாயத்துக்குள் வரல என்பது குறித்து எனக்கு ஒரு கேள்வி தோன்றி நான் தொடங்கி போனேன். இது வந்து இந்திய அரசாங்கத்திற்கு இந்த ஆய்வுகளை, இந்த மாதிரியான சேஃப் ஜோனை, ஒரு பாதுகாப்பான நகரத்தை நாம் ஏன் உருவாக்க முடியவில்லை, அதை ஏன் கண்டுபிடிக்க முடியலைங்கிற ஒரு ஆய்வுக்குள்ள நான் தொடங்கினேன். இது என்னுடைய தொடக்கம். இது பொறியியலின் நான் சிந்திச்ச என்னுடைய தொடக்கம். இந்த தொடக்கத்தின் போய்கிட்டு பயணிச்சுட்டே இருக்கும் பொழுது எனக்கு ஒரு சில ஆய்வுகள் கிடைக்கப்பட்டது. அந்த ஆய்வுகள் என்ன, நேற்றுக்கு ஐயா ராஜவேல் ஐயா பேசினது போல கல்வெட்டுகளின் எழுத்துக்களை பத்தி பேசினாங்க. அது வந்து 6வது BC தொடர்பு படுத்தி பேசுறதுக்காக பேசுறேன். கொஞ்சம் கேள்வி நீளமா இருக்கலாம், என்னுடைய சந்தேகத்தை நான் சொல்றேன். அந்த 6வது BC அதாவது 2600 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் தான் கல்வெட்டுகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்றாங்க. கல்வெட்டுகளை ஒரு பக்கம் தள்ளிட்டாலும் எழுத்துக்கள் எழுதப்பட்ட காலம், அதாவது எழுத்து வா என்று நம்ம ஒருத்தரை அழைத்த பொழுது வா என்று கூப்பிடுவதற்கு ஒரு சொல்லை பயன்படுத்தி இருப்பாங்க ஒரு காலகட்டத்துல. அந்த மாதிரியான தடயங்கள் இந்த கல்வெட்டுக்குள்ளார எங்கேயாவது 10வது ஆண்டுக்கு முன்னாடி ஒரு சொல் உருவாகின்றதா என்று காலம் ஏதாவது கல்வெட்டில் தடயம் இருக்கிறதா என்று ஒரு சின்ன கேள்வி எனக்கு இருந்தது. நேற்றுக்கு இரவு ரொம்ப 10:30 ஆயிட்டதுனால நான் அந்த கேள்வியை கேட்க முடியல. அந்த கேள்வி ஐயா ராஜசேகர் ஐயா அவர்களுக்கு. இரண்டாவது, ஐயா இப்ப பேசினதிலிருந்து இரண்டாவது கேள்வி என்னவென்றால், சமண பௌத்த கோயில்கள், பள்ளிகள், புத்தரை வணங்குகின்ற சமணருக்கு திருதங்கரை வணங்குகின்ற கோயில்கள், அகழ்வாயில்வாயில் பூமிக்கடியில் கண்டுபிடிக்கப்பட்ட கோயில்கள் எல்லாம் தெருக்களில் போடப்பட்டிருக்கின்றன, ரோட்ல, கம்மா கரையில, தெருக்களில் போடப்பட்டிருக்கின்றன என்று மயிலை சீனி வேங்கடசாமியார் சாமி என்பவர், ஒரு மிகப்பெரிய தமிழ் ஆய்வாளர், உங்களுக்கு எல்லாம் தெரியும், அவர் இறந்து விட்டாரு. சென்னையில தமிழ்ச் சங்கம் இருந்த பொழுது அந்த நூலில் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த நூலில் குறிப்பிட்டபடி இன்றைக்கு நாம தோண்டி எடுக்கப்பட்டிருக்கின்ற பௌத்த சமண
கோயில்கள் எல்லாம் இன்னும் தெருவில் தான் இருக்குது. தெருவில் என்று சொன்னால் கம்மாக்கரையில் இருக்குது, வரைமுறை செய்யப்படாமலே இருக்கிறது. அது போக என்ன மதுரையில் அருகாம இருக்கிற மாங்குளம் அரிட்டாப்பட்டி போன்ற இடங்கள் எல்லாம் சமண படுகைகள் இருந்து கொண்டே இருக்கின்றன. அங்கெல்லாம் சாராயம் காய்ச்சி விற்கிற அளவுக்கு மிக கீழ்த்தரமான நடவடிக்கைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. நாம் தொல்லியல் துறையில் இருந்து கண்டுபிடிச்சு எடுக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருக்கின்ற வலைகளங்களையும் மீறி சென்று கொண்டிருக்காங்க. இந்த சமண பௌத்த கொள்கைகள் தமிழர்களுக்காக உருவாக்கப்பட்டதில்லை, மற்ற விட்டுங்க அதற்கு முன்னாடியே தமிழர்களுக்கு பல்வேறுபட்ட சிந்தனைகள் நமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கிறது. அதை வந்து ஒரு ஃபாலோஅப்ல தான் வச்சிருக்கிறோம். இந்த சமண பௌத்த கொள்கைகளை பாதுகாக்கின்ற அடிப்படையில இந்த கோயில்கள் பள்ளிகளை வந்து நாம் ஏன் அதை தூக்கி பிடிக்க முடியவில்லை, இல்ல அதிலிருந்து ஏதாவது செய்திகள் நம்மளுடைய வாழ்விகளுக்கு கிடைக்குமா என்கின்றதான் இந்த ரெண்டு முக்கியமான கேள்வி. வச்சுக்காதீங்க, சிக்கல் ஆய்விலே நான் மிக குறைந்த காலத்தில் ஈடுபட்டவன், இன்னும் அதுல பயணிக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுடைய தொடர்புகள் வந்து இருக்குமே, ஆனா என்னுடைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்க தேடுகிறேன். ராஜேவல் சார் சொல்றீங்க, அதாவது இந்த ஊர்கள் அழிஞ்சதை பத்தி அவர் சொல்றாரு. இப்ப நீங்க வந்து பல ஊர்கள், இப்ப கொடுமணல் இருக்கு, அது வந்து கொடுமணம் அப்படின்னு இருந்திருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த வாழ்விடங்களும் இருக்கின்றன, புதைக்குழிகளும் இருக்கின்றன, ஈமத்தாழிகளும் தாழிகளும் இருந்திருக்கின்றன, ஈம காடுகளும் இருந்திருக்கின்றன. அது மாதிரி பல ஊர்களில் இன்னைக்கு பல சான்றுகளே நமக்கு கிடைக்காம போகுது. இப்போ நீங்கள் கரூர் போனீங்கன்னா கருவூர் அப்படிதான் கல்வெட்டுகளில் சொல்கிறான், கருவூரான வஞ்சி அப்படின்றான். சங்க காலத்தில் கரூர் தான் வணிக நகரமாக இருந்திருக்கு. இப்போ போய் நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் அகழ்வாராய்ச்சி பண்ணோம்னா இடமே கிடைக்காது, இடம் கிடையாது. ஏன்னா வளர்ந்து வர ஊர் அது, இண்டஸ்ட்ரீஸ் தான் வருக்குது. அதனால நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, நாங்க அகழ்வாராய்ச்சி பண்றதுக்கு இடங்கள் பண்ணும் போது ஸ்கூல்ல போய் பிளே கிரவுண்ட கேக்குறோம். பிளே கிரவுண்ட்ல என்ன அவங்க ஸ்கூல்ல என்ன சொல்றாங்க, ஐயா மாணவர்களுக்கு எல்லாம் விழுந்துருவாங்க, பாதுகாப்பா வைக்கணும் அப்படின்னு. நான் சொல்றது இப்ப இல்ல, நான் சொல்றது 1977 முதல் முதல்ல நான் போய் இண்டிபெண்டா நாங்க சார் எங்களுக்கு முன்னாடி இருக்கிற முன்னோர்கள்லாம் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் பண்ணி பண்ணும்போது தான் அந்த அந்த பகுதி வந்து இப்போ வந்து உங்களுக்கு எப்படி சான்றுகள் கிடைக்கும். அதாவது பல ஊர்கள் இன்னைக்கு நான் நகரங்கள் வளர்ந்துக்கிட்டே வரும்போது என்னாகுது, இந்த மாதிரியான தொன்மை சான்றுகள் உங்களுக்கு தெரியுமா. கங்கை கொண்ட சோழபுரத்தில் சோழர் தலைநகரம், மாளிகை மேடு, புல்கோட்டை, ஆயுதகலம் என்று பல ஊர்கள் இருக்கு. அவன் என்ன சொல்றான், ராஜராஜ இது குலோத்துங்க சோழன் திருமாளிகை, இங்க வந்து இந்த மாளிகையில இருந்து அவன் வந்து தானம் கொடுத்தான் இருக்குது. பக்கத்துல கல்குளம்னு ஒரு ஊர் இருக்கு. எல்லாமே வந்து இன்னைக்கு வயல்வெளிகளாக இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 40-45 ஆண்டுகளுக்கு முன்பாக கங்கை கொண்ட சோழபுரத்துல இப்பகுதிகளில் யாருமே வந்து செங்கல் சோளம் போட மாட்டாங்க. ஏன் போட மாட்டாங்கன்னா நிலத்தை தோண்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த செங்கல்லாம் இருக்கும், செங்கல்லாம் வச்சு வீடு கட்டிடுவாங்க. வீடு கட்டணும்னு வச்சுக்கோங்க, போய் நிலத்தை தோண்டுவாங்க, செங்கல்லாம் இருக்கும், செங்கல் எடுத்து அது நல்லா இருக்கும். இன்னைக்கு இருக்கிற செங்கலை விட சோழர் கால செங்கல் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நாங்க அங்க அகழ்வாராய்ச்சி செய்யற பொழுது அது ப்ரொடெக்டட் ஏரியா கொண்டு வந்து அதை வந்து தண்டோரா போட்டு மாவட்ட ஆட்சியர் வந்து பண்ணி இது வந்து ப்ரொடெக்டட் பிளேஸ் அப்படின்னு சொன்னதுனால இதெல்லாம் தடுத்தப்பட்டது. அது மாதிரி நீங்க வந்து இது நம்ம மட்டும் செய்ய முடியாதுங்க, இது அரசாங்கம் செய்யணும், மாவட்ட ஆட்சியருடைய பொறுப்பு, வரலாற்று அறிஞர்கள், மக்கள், நம்ம முதல்ல நம்முடைய இது அது சமணமாக இருக்கட்டும், பௌத்தமாக இருக்கட்டும், எல்லாமே தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டு கூறுகள் அதெல்லாமே. அதை போய் நம்ம வந்து ஒருத்தர் அழிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிற போது அதை நம்ம தான் முயற்சி பண்ணி அதை தடுப்பதற்கு அதை வந்து அதனுடைய சிறப்புகளை உணர்த்துவதற்கு நாம் முயற்சி பண்ணணும். அதுதான் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கே காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க சுபாஷினி மேடம் மாதிரி போறாங்க எல்லாம் எடுக்கிறாங்கன்னா எல்லாருக்கும் இப்ப பாருங்க எத்தனையோ பேர், இப்ப நிறைய பேர் சின்ன குழந்தைகளுக்கு கூட ராஜகுருன்னு ஒருத்தர் ராமநாதபுரத்துல இருக்கிற அந்த சின்ன ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு எல்லாம் வட்ட எழுத்தே சொல்லி கொடுத்துருக்கிற, வட்ட எழுத்து படிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது மாதிரி பலர் இன்னைக்கு முயற்சி பண்றாங்க, அது கொஞ்சம் கொஞ்சமாக வருது, அது ஒரு காலம் வரும். இப்ப நீங்க அயல் நாடுகள் எல்லாம் வந்து ஒரு ரோடு போடணும்னா முதல்ல ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லதான்
கேட்பாங்களாம், இங்க வந்து ஏதாவது ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இங்க ஏதாவது பழமையான சின்னங்கள் இருக்கிறதா என்று பாருங்கள். அதுக்கப்புறம் தான் அவங்க ப்ரொவிஷனே கொடுப்பாங்க. அந்த மாதிரி அந்த மாதிரியான திட்டங்கள் நமக்கு வேணும். நாகார்ஜுன சாகர் டேம் கட்டுற போது என்னாச்சுன்னு கோயில்கள் எல்லாம் இருந்திருக்கு, புத்த ஸ்தூபங்கள்லாம் இருந்திருக்கு. அதை கட்டுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் அகழ்வாராய்ச்சி பண்ணி எடுத்து ஷிஃப்ட் பண்ணிட்டு அங்க இருக்கிற கோயில்கள்லாம் பண்ணிட்டு தான் அந்த டேமை கட்டிருக்கிறாங்க. அது மாதிரி நமக்கு நம்மளும் இங்க பண்ணிருக்கிறோம், பல இடங்கள்ல நம்ம வந்து நம்ம செஞ்சிருக்கிறோம். அதுக்கு வந்து ஆட்சியாளர்கள் செய்யணும், மாவட்ட ஆட்சியர்கள் செய்யணும். நம்முடைய நம்ம முதல்ல நம்ம நம்முடைய சமூகம் வந்து ஒத்துக்கணும், இதை வந்து இது நம்முடைய பாரம்பரிய சொத்து. எத்தனை இடங்கள்ல முதுமக்கள் தாழை கிடைச்ச உடனே நிலத்தை புல்டோசர் போட்டு ஓட்டுறவங்களாம் இருக்கிறாங்க. ஐயா கிடைச்சா ஆர்கியாலஜி வந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு தொந்தரவையா அப்படின்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டா என்ன பண்றாங்க, புல்டோசர் போட்டு எல்லாத்தையும் ஓட்டிடுவாங்க. பொருந்தல்ல ஒரு இடம் தமிழ் பல்கலைக்கழகம் பண்ணிச்சு, இன்னைக்கு போய் பாருங்க அந்த இடம், ஒரு சான்றுகள் கிடையாது. அங்கதான் நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து முக்கியமான சான்றுகள் ராஜனுடைய அவருடைய அகழ்வாராய்ச்சியில அது வந்து எடுக்கப்பட்டது. கிமு ஆண்டாம் நூற்றாண்டுன்னு அங்க வந்து கண்டுபிடிச்சாங்க, நெல் பதில்கள்லாம் கிடைச்சது. சதீஷ்குமார்னு ஒரு ஆய்வாளர் அதை பண்ணாரு. இன்னைக்கு அந்த நிலத்தெல்லாம் எல்லாம் சமன்படுத்திட்டாங்க. அதுக்கு நம்ம நமக்கு வந்து கொஞ்சம் உணர்வு வேணுங்க, தமிழ் உணர்வு வேணும், தமிழுடைய பாரம்பரியத்தை பாதுகாக்கணும் அப்படின்ற உணர்வு வேணும். அதுக்கு வந்து எல்லாரும் ஒத்துழைக்கணும், நம்மகிட்ட அரசாங்கமும் ஒத்துழைக்கணும், ஆட்சியாளர்களும் ஒத்துழைக்கணும், எல்லாரும் பண்ணி மாவட்ட ஆட்சியர்கள் எல்லாருமே பண்ணும்போது ஆர்வலர்கள் பல பேர் செய்கிறாங்க, இன்னைக்கும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பார்ப்போம் அதோடைய முயற்சி வெற்றி பெறும், நிச்சயமாக உங்களை மாதிரி பல பேர் இருக்காங்க வெற்றி பெறும். திரு ராஜவேல் சார் அவர்கள் சொல்லுவாங்க, அந்த கல்வெட்டு சான்றுகளுக்கு ஏதோ சொன்னீங்க. அன்வெட் பண்ணிடுங்க, அன்வெட் பண்ணுங்க, அன்வெட் பண்ணவா சார் சொன்ன மாதிரி வந்து இப்பொழுது வந்து ஒரு அளவுக்கு இப்ப வந்து நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. அந்த விழிப்புணர்வு வந்து தொடர்ந்து இருந்தால் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இருந்தாவே நம்மளுடைய பண்பாட்டு பொருட்களை நிச்சயமாக நம்மால் காக்க முடியும். அரசுதான் நம்பிருக்கணும்னு கிடையாது, அரசுகள் செய்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இப்போ வந்து ஒரு இப்போ மேடம் சொல்லும்போது ரெண்டு பேரும் அவங்க சொல்லும்போது இந்த கழுகுமலையை பற்றி சொன்னார்கள், அங்கே இருக்கிற மக்களுக்கு அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேணும். நம்ம ஊருக்கு வந்த ஃபாரின்லேருந்து இவ்வளோ டூரிஸ்ட் வராங்க, இதனால் நிறைய ஒரு இது இருக்குது, நமக்கு ஒரு நல்ல இது இருக்குது, நம்மளுடைய பண்பாட்டை பார்க்க வராங்க அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை அவங்களுக்கு ஏற்படுத்தினாவே அவங்களுக்கு வந்து நிச்சயமாக அந்த பகுதிகளில் எந்த இதுவும் பண்ண மாட்டாங்க. இந்த ஆர்வ கோளாறுல பண்ணுறவங்களும் இருக்காங்க, அதையும் நம்ம கொஞ்சம் தடுத்து நிறுத்தணும். அதெல்லாம் கொஞ்சம் பண்ணிட்டோம்னாவே போதும், மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அரசுக்கு வந்து இப்போ இருக்கிற மாதிரி வந்து அந்த காலத்துல அரசுகள் இருந்தா நாங்க இன்னும் அதிகமா கண்டுபிடிச்சிருக்கோம். உண்மையே ஸ்ரீதர் சார் தெரியும், ஆனா நாங்களா செல்லும்போது சில நேரங்கள்ல வந்து எங்களை வந்து மரத்திலேயே போய் கட்டிலாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, அந்த கதையெல்லாம் என்ன சொன்னாருன்னா அவர் ரொம்ப இதுவா இருக்கும். அதாவது கல்வெட்டு எடுக்க கூட தொட்டாவே தீட்டுன்னு சொல்லி என்னெல்லாம் வந்து நம்மளுடைய சத்தியமங்கலம் ரேஞ்சு மலை மேலே இருக்கிற போது அப்ப வீரப்பன் இருந்த இதுக்கே நான் போயிருக்கேன், அந்த இடத்துல போயிருக்கேன். வீரப்பன் பேரை சொல்லி என்னை கட்டியே போட்டிருக்காங்க. அதாவது கட்டி போட்டு பணம் 10,000 ரூபாய் கொடுக்கணும், 20,000 ரூபாய் கொடுத்தாதான் நீங்க இதுவே ஹீரோ ஸ்டோனே தொட முடியும், நாங்க வழிபட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னவங்களா இருக்காங்க. ஆனா இப்பொழுது வந்து மக்களிடம் ஒரு ஒழிப்பணம் வந்திருக்கு, இதை நாம் நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்று வந்து தமிழ்நாடு தொழில் ஆயத்தில கூட நிறைய இடர்பாடுகள் வந்திருக்கு. இதை பற்றி கே வி ரமேஷே ஒரு புக்கமே இருக்காரு, என்னென்ன இடர்பாடுகள் இந்த தொழில் ஆய்வாளர்கள்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. தோண்ட விட மாட்டாங்க சார் சொன்ன மாதிரி வந்து உடனே இது எங்களுக்கு சொந்தம். இப்போ வந்து கீழடியில கிடைச்சதுன்னா நான் கீழடி மட்டுமே நம்முடைய தமிழ் சமூகத்தினுடைய ஒட்டுமொத்தமான வரலாறு அங்கே இல்லை. ஏன்னா நீங்க மேடம் சொன்னாங்க கொற்கை நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்திலேயே கால்டுவெல் பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் தமிழ்நாடு தொழில் ஆய்வு பண்ணும்போது அதே மாதிரி கட்டிட சிதைவுகள் அங்கேயே கிடைச்சது. அப்போ வந்து ஒரு 10 கோடி எங்களுக்கு எனக்கு கொடுத்த அமௌண்ட்டு ஸ்ரீதரன் சார் கொடுத்த அமௌண்ட்னா 10,000 கொடுத்துருப்பாங்க அவருக்கு இது பண்ணும்போது. பழைய அறைக்கு எனக்கு 50,000 கொடுத்தாங்க நான் செய்யும் போது மந்திரி பட்டநாகர் ஆய்வு. இன்னைக்கு வந்து 5 கோடி செலவு பண்றாங்க, 5 கோடிக்கு மேல. நான் அதான் சொல்லுவேன், இவரோட செக்ரட்டரிக்கிட்டே சொல்லியிருக்கேன், சார் இவங்க தங்கியிருக்கிற இடம்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடிமை பண்ணல எம்ஜிஆர் தங்கின டென்ட் மாதிரி இருக்கு சார், ஏசி போட்ட டென்ட். நாங்க வந்து ஓலை கொடுத்தேன், பழையாறு போயிருக்க ஒரு ஓலை கொடுத்தா மழை வரும், அந்த மழையிலதான் அந்த வெயில தான் தங்கியிருப்போம். அவ்வளவு கருத்து போய் இது போய் எதுவுமே இடம் இருக்காது, மண்டபத்துல படுத்துக்கணும், வேட்டியை விரித்து போட்டு மண்டபத்தில் படுத்துக்கொண்ட காலம்லாம் உண்டு எங்களுக்கு. இரவு இது கிடைக்காது, எதுவுமே சாப்பாடு கிடைக்காது. இந்த தொடையூர் பத்தி சொன்னா, தொடையூர்லாம் நான் போய் சாப்பாட்டுக்கு எல்லாம் கஷ்டப்பட்டிருக்கேன், அங்கு 5 நாள் இருந்து நான் தங்கியிருக்கேன். அப்போ வந்து நம்மளுடைய அப்துல் மஜித் அந்த ஊருக்கு போயிருக்காரு,
அதனால அந்த ஊர்ல போனா அந்த ஒரே பஸ் தான், காலையில ஒரு பஸ் மாலையில ஒரு பஸ். ஆனா இப்போது அனைத்து வசதிகளுமே இருக்கிறது. நடந்து சென்றிருக்கிறோம், கால்நடையாக சென்றிருக்கின்றோம், சைக்கிள்ல போயிருக்கோம். இது மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு நாங்க அவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம். இவ்வளவு வசதிகள் வந்த பிறகு கீழடி போட்டு ஒவ்வொரு ஊர்ல இருக்கிறது. என்ன காரணம்னா இப்ப நகரமயமாக்கல். இப்ப ஒரே ஊர்ல கீழ் மகாலிங்கம் பண்ணும்போது இப்போ அங்க இடம் இல்ல பண்றதுக்கு. கரூர்ல பண்ணாங்க, கரூர்லயும் அது மாதிரி செங்கல் கிடைச்சிருக்கு. அதனால இடம் இல்ல, இடம் இருந்தா மக்கள் கொடுத்தா ஒவ்வொரு ஊரிலுமே. நான் அவர் சொன்ன மாதிரி அவர் கேள்வி கேட்ட அவர் சாருடைய பேர் மறந்துட்டேன், சொன்ன மாதிரி நம்மளுடைய நாகரிகம் வந்து எல்லா ஊர்லயுமே இருக்கிறது. கீழடி போட்டு எல்லா ஊர்லயுமே கிடைக்கும், நிச்சயமா கிடைக்கும். அதுக்கு அரசு வந்து நிறைய செலவு பண்ணணும். அதே நேரத்தில் அதுக்கான ஆர்வலர்களும் அதே போன்று ஆய்வாளர்களும் உருவாகப்பட வேண்டும். இப்ப நாங்கெல்லாம் எந்த வித அதான் கண் துஞ்சாதுன்னு வாங்கலையா, அது மாதிரி சாப்பாடு இல்லாம கண் துஞ்சாதெல்லாம் நாங்க அப்பெல்லாம் ட்ரைனிங் எடுத்திருக்கோம், பண்ணிருக்கோம், ஒர்க் பண்ணிருக்கோம். அப்ப வந்து கண்டுபிடிக்காமல் கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் கண்டுபிடிக்க வேண்டிய நிறைய இடங்கள் தமிழ்நாட்டில் இருக்குன்னா தமிழக வரலாறும் புத்தகங்கள் பெற வேண்டும். திரு அன்பரசு முதல்வர் பேச முயற்சி பண்ணாங்க, அவங்களுக்கு வரல. இப்ப செய்தியை போட்டுட்டாங்க. அவங்களுடைய கேள்வி, கர்நாடக மாநிலத்தில் உள்ள கோலார் மாவட்டத்தில் கோலார் அம்ம கோயில் தமிழ் கல்வெட்டுகள் உள்ளன, ராஜேந்திர சோழன் புடைப்பு சிற்பமும் உள்ளன, இதை பற்றி உங்கள் விளக்கம் தேவை அப்படின்னு கேட்கிறாங்க. ஏற்கனவே அந்த சோழர்களுடைய காலகட்டத்துல வந்து கர்நாடக பகுதி வந்து ஏற்கனவே வந்து கைப்பற்றப்பட்டது. கோலாரம்மா கோயில் வந்து அந்த சோழர்களால் கட்டப்பட்ட கோயில் தான் அது. அங்க இருக்கிற கல்வெட்டுக்கெல்லாம் தமிழ்கள் கோளாறு முழுவதுமாக, இன்னும் கோளாறுல மட்டும் கிடையாது, கோளாறு முழுவதுமாக நிறைய நடுகற்கள் இன்னும் கண்டுபிடிக்கப்பட வேண்டிய நடுகற்கள்லாம் இருக்கு. கண்டுபிடிக்கப்பட்ட நடுகற்கள் எல்லாமே வந்து தமிழ் கல்வெட்டுகள் தான், தமிழ். அது வந்து இவருடைய வீரராஜேந்திரனுடைய கல்வெட்டுகள் நிறைய இருக்கு. ரட்டப்பாடி கொண்ட ஏழரை இதெல்லாம் வந்து அவனுடைய பேரோடு நிறைய தாங்கி நடுகற்கள் இருக்கிறது. இந்த கோளாறுனுடைய கோளாரம்மா கோயில் வந்து அவங்க நிபந்தனமே கொடுக்குறாரு, ராஜேந்திர சோழன் வந்து அங்க வந்து நிபந்தனை. ஏன்னா கோளார் வந்து அப்பவே கோல்டு மைன் இருந்த இடம் அவங்களுக்கு தெரியும். அதனால வந்து கோளாரை தங்களுடைய பகுதியாக, நுழம்பப்பாடி அது, நுழம்பப்பாடின்ற ஒரு பகுதியில் இருந்த பகுதி அது, இந்த வானாகோ பாடி குழம்பப்பாடிலாம் அந்த பார்டர் ஏரியா. இவங்களாம் தேவர் த சபார்டினேட்ஸ் ஆஃப் சோலாஸ். அதனால வந்து அந்த பகுதியில வந்து அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி அது அந்த தடிகை பெரு வழினே நம்ம தகடூர்ல வந்து வழி அங்க போகும், அந்த வழியா போகின்ற பகுதி இருக்கு. கோளாரம்மா கோயில் வந்து கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சோலாஸ், அது வந்து எந்த வித டவுட்டும் கிடையாது. அது வந்து ஏன்னா பெங்களூர்லயே நம்ம தமிழ், பெங்களூரே வந்து தமிழ் கல்வெட்டுகள், தமிழ் சோழருடைய கோயில்கள் இருந்த இடம் தான். பெங்களூர்லயே நம்ம கோயில் கண்டுபிடிச்சிருக்காங்க, சோழருடைய கோயில் இருக்கு. அந்த ஊர் பேரும் பழைய தமிழ் பேர்லயே இருந்தது, பெங்களூருடைய பழைய பேரும். அவங்க பகுதிகளும் முழுவதுமாக நம்ம சதர்ன் பார்ட் ஆஃப் கர்நாடகா முழுவதுமாக சோழனுடைய ஆட்சிக்கு தான், கங்கப்பாடி நுழம்பப்பாடி இது போன்ற பகுதிகள் இருந்த பகுதி தான். அதனால கொளரம்மால வந்து நிறைய ஹீரோஸ் இருக்கு, அங்க வார் நடந்திருக்கு. ஏன்னா அதனுடைய ஆக்குபேஷன் யாருக்கு வேணும், ஏன்னா மைண்ட்ஸ் இருந்திருக்கு இல்லையா, அதனால வந்து அவங்களுக்கு அந்த இதெல்லாம் தேவையப்பட்டது. அதனால கொளரம்மா கோயில் வந்து கான்ட்ரிபியூஷன், அது மிக முக்கியமான கல்வெட்டுகள்லாம் இருக்கு. நான் அந்த கல்வெட்டினுடைய இது கொஞ்சம் சாரத்தை மறந்து விட்டேன். முக்கியமான கல்வெட்டுலாம் இருக்கு. எபிகிராபிகா கர்நாடிகா அப்படின்ற ஒரு அந்த இதுல ஒரு ரெண்டு வால்யம் வந்து தமிழ் கல்வெட்டுகளே இருக்கு. தமிழ் கல்வெட்டுகளே அங்க வந்து வால்யமா போட்டிருக்காங்க. ஆமா, ரெண்டு வால்யம். நான் நேத்து சொன்ன அது எபிகிராப் கர்நாடிகால வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா தெரியும். கொளரம்மா நிச்சயமாக. அடுத்து ஒரு கேள்வி இருக்கு, யார் கேக்குறீங்களா? சுகுமாரன் ஐயா மெல்பர்ன்ல இருந்து அவங்க வந்திருக்காங்க. சார் நீங்க அன்மியூட் பண்ணிருங்க. வணக்கம் சகோதரி, வணக்கம். ஐயா நீங்க வந்து மிக சிறப்பான தொண்டாற்றிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒரு சிறு வயது கேள்வி ஐயா. எனக்கு சொந்த ஊர் வந்து நாகப்பட்டினம். சின்ன வயசுல வந்து விளையாட்டுத்தனமா போய் விளையாடு அந்த புத்தவிகாரம் இருந்த பகுதியில எல்லாம் நாங்க விளையாடி இருக்கோம். அப்போ ஒரு பெரியவங்க வர்றவங்க எல்லாம் வந்து எங்களை விரட்டுவாங்க. ஒரு இடத்துல ஓடி போய் ஒளிஞ்சிக்கிற இடம் எல்லாம் பார்த்தோம்னா பந்து மாதிரி சந்து மாதிரி எல்லாம் இருக்கும். அதுல என்ன சொல்லுவாங்கன்னா அந்த இடத்துல வராங்கன்னு நினைக்கிறேன். சுரங்க பாதைகள்லாம் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த கட்டுக்கதைகளாக இருந்தது. மன்னர்கள் எல்லாம் வர்றதும் ஓடி ஒளிஞ்சிக்கிடக்கூடிய இடமாவும் இருக்கும், நிலவரைகள்லாம் இருக்கும். இந்த பக்கத்தெல்லாம் நீங்க போகாதீங்க அப்படின்லாம் எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அது நீங்க கடந்து வந்த பாதையில இது மாதிரியான கோயில்கள் இருக்கக்கூடிய இடம் அல்லது நிலவரைகள் இருந்த இடம் இதுல சுரங்கங்கள் இருந்ததாக ஏதாவது குறிப்புகள் இருக்காயா? நன்றிங்க. அதாவது இந்த நாகப்பட்டினம் சொல்றீங்களையா, அது வந்து புத்தருடைய விகாரம் அங்கே இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், ராஜராஜன் வந்து விகாரம் கட்டுவதற்கு அந்த ஆணைமங்கலம் என்ற ஊரை கொடுத்ததாக குறிப்புகள் எல்லாம் நமக்கு லைடன் செப்பேடுகள்லாம் புரிகிறது. அந்த லைடன் செப்பேடு இங்கே இல்லை, நம்மகிட்ட கிடையாது. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, எசாலம்னு ஒரு ஊர் விழுப்புரம் பக்கத்தில், அதை நான் எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிது.
அதுல வந்து ராஜேந்திர சோழனுடைய செப்பேடு அங்கே கிடைச்சிது. கிட்டத்தட்ட 15 இதழ்கள் இருக்கும். அதை வந்து ஒருத்தரா சேர்ந்து தூக்க முடியாது, மூணு பேர் சேர்ந்து தான் தூக்கணும். அது 1993 நான் கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். நான் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் மறதியாயிருக்கு. அந்த எசவளம் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப முக்கியமான இது. 87 கிடைச்சதுங்க. அது கிடைச்ச உடனே அது எப்படின்னா, அங்கே திருப்பணி பண்ணுற பொழுது அந்த பலிபீடத்துக்கு பக்கத்தில் அந்த செப்பேடுகள் கிடைச்சிது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பல செப்பு திருமேனிகள்லாம் கிடைச்சிது. அந்த கோயிலில் வழிபாடு செய்யறதுக்கு எல்லாம் இந்த இதெல்லாம் கிடைச்சிது. அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான இது. அந்த ராஜ எசாலம் செப்பேட்டு கிடைச்சதுனால தான் இது வரைக்கும் கங்கை கொண்ட சோழபுரம் நம்ம என்ன சொல்றோம், ராஜேந்திர சோழன் கட்டினான்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா அதுக்கு எபிகிராபி எவிடன்ஸ் கிடையாது. இந்த செப்பேடு கிடைத்த பிறகு அது உறுதியாகப்பட்டது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, கங்கையில எப்படி பகீரதன் வந்து கொண்டு வந்தான், கங்கையை கொண்டு வந்தது போல சான்ஸ்கிரிட் போர்ஷன்ல இந்த செய்தி வருது. எப்பவுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா, முதல்ல பிரசஷ்டி வருது, அதுக்கப்புறமா வந்து கிரந்த 5 இதழ்கள் வந்து உங்களுக்கு வருது. அதுல 4 இதழ்கள் வந்து சான்ஸ்கிரிட் போர்ஷன். அதுல கங்கையை எப்படி பகீரதன் கொண்டு வந்தது போல ராஜேந்திர சோழன் கங்கை நீரை கொண்டு வந்து இங்க சோழகங்கத்தை ஏற்படுத்தி இந்த கங்காபுரியை ஏற்படுத்தி கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டினான் என்ற ஒரு குறிப்பு அங்க காணப்படுகின்றது. ஸோ அப்போ ஒரு அறுதியிட்டு கூறப்படுகிறது அந்த செய்தி. அது வந்து அந்த எசாலம் கல்வெட்டுலதான் நமக்கு, செப்பேட்டுலதான் நமக்கு தெரியுது. இன்னைக்கும் போனீங்கன்னா அந்த கோயில்ல, நான் அதை கூட என்னோட ஸ்லைட்ல போட்டிருக்கேன், பக்கத்துல அந்த எந்த இடத்துல அந்த செப்பு திருமேனி எந்த நேரத்துல எந்த நாள்ல அது கிடைச்சது அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த கல் அந்த செப்பேட்டுல பல செய்திகள் இருக்கு. அந்த ஊர் ரெண்டு ஊர்களை சேர்த்து தானமாக கொடுத்த செய்திகள், அது தனியூர், அதாவது பிரம்மதேசம், 8000, இது மூணு சேர்ந்த ஒரு ஊர். அது சும்மா ஒரு அற்புதமான ஊருங்க. அது பக்கத்துல வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா மண்டகப்பட்டிருக்கு, பனைமலை இருக்கு, ஒரு அற்புதமான ஊர். அங்க ஒரு பணி செய்யறதுக்கு கிடைச்சிது. அப்ப நாங்க போய் ஆய்வுகள்லாம் போயிருக்கும்போது செங்கற் கட்டிட பகுதிகள்லாம் கிடைச்சிது, கோயில்கள்லாம் இருந்தது. அங்கேயே வந்து ராஜவேல் வந்து அங்க வந்து ஒரு சப்த மாதிரிகள் கோயில ஒரு பார்த்து கல்வெட்டுகளை எல்லாம் படிச்சிருக்கிறாரு. அது வந்து அந்த செப்பட்டில குறிப்புகள் வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆய்வுகள் வந்து அன்னைக்கு நடிச்சிடுங்க. அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாமக்கல் பக்கத்துல மணப்பள்ளின்னு ஒரு ஊர்ல இதே போல செப்பு திருமேனிகள் கிடைச்சிது. அது வந்து மணப்பள்ளி ராஜேந்திர ராஜராஜனுடைய காலத்துல அங்க கட்டப்பட்டது. அது வந்து அந்த கோயில் வந்து வழிபாடுகள் இல்லாம போன போது உள்ள வைத்து. அந்த மாதிரி பல இடங்கள்ல இந்த நிலவரைகளுக்குள்ள சேலத்துக்கு பகுதியில ஒரு பக்கத்துல, அது இந்த பணிகள் நடுவுல எனக்கு இந்த மாதிரியான பணிகள் வருங்க, நாங்க போவோம். அதே மாதிரி தேவிப்பட்டினம், ராமநாதபுரம் பக்கத்துல தேவிப்பட்டினம்னு ஒரு ஊரு பக்கத்துல ஒரு அந்த அர்ச்சகருடைய வீடு. அவருக்கு நம்பிக்கை, இறைவன் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. அவருக்கு ராத்திரி தூக்கமே வராது. உண்மை நடந்ததுங்க. அது என்ன, தூக்கமே வராது. அவர் இந்த வீட்டை விட்டுட்டு வெளியில போகணும் அப்படின்னு யோசனை பண்ணாரு. அப்புறம் என்ன பண்ணாரு, சார் இந்த வீட்டை இடிச்சுட்டு திரும்பி கட்டலாம் அப்படின்னு கட்டினாரு. போட்டு பொக்கலைன் போட்டு சிப்பம், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பொக்கலைன் போட்டு தோண்டும் போது ஃபுல்லா எல்லாமே வந்து செப்பு திருமேனிகள் கடிச்சு. அது கூட நான் போட்டோகிராஃப் போட்டிருக்கேன். அதை எனக்கு திருச்சியிலேருந்து என்னை வந்து போக சொன்னாங்க. நான் போய் பார்த்தேன் தேவிப்பட்டினத்தில். அங்கே வந்து ஒரு பெருமாள் கோயில், ராஜராஜனுடைய காலத்தில் ஒரு 10ஆம் நூற்றாண்டில் ஒரு கோயில் இருந்திருக்கு. அது எல்லாமே புதைஞ்சிருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த கோயிலை இப்போ இடிச்சு அந்த இதெல்லாம் பாதுகாப்பாக வச்சிருக்கிறாங்க. ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான நிலவரைகள் பாதுகாப்புக்காக கோயில்களில் இன்னும் பார்த்தீங்கன்னா திருவாலங்காட்டில், ராஜவேல் சார் தெரியும், திருவாலங்காட்டில் இந்த மாதிரி பல ஊர்களில் இந்த மாதிரி நிலவரைகளில் பாதுகாப்பாக வைப்பதற்கு, அதாவது ஒரு வெள்ளம் வந்தாலோ இல்லை, ஏன்னா அந்த காலத்தில் வரணும் பாதுகாப்புக்கான இடங்கள் இல்லைங்களே, அதனால நிலவரைகள் இப்போ கூட ஏதாவது சேலத்து பகுதியில் ஒரு கிடைச்சதாக நான் பார்க்கறேன். அந்த மாதிரி பல இடங்கள்ல இந்த மாதிரி நிலவரைகள் இன்னும் நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல பூமி கடையில தோண்டும் போது கிடைக்கிற, ஏன் கேட்டீங்கன்னா இதெல்லாம் பாதுகாப்புக்காக அந்த காலத்துல வைத்திருக்கின்றார்கள். அது பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா கழிஞ்சூர்னு, வேலூர் பக்கத்துல கழிஞ்சூர்னு ஒரு ஊர் இருக்கு. வேலூர்ல இந்த காட்பாடி போற வழியில பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கும்.
அந்த கோயிலுக்கு பின்பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு பழைய கோயில் இருக்கு. அங்க திருப்பணி ஒரு கல்யாண மண்டபம் கட்டுறதுக்காக அவங்க கட்டும் போது முதல்ல எனக்கு கொடுத்த ஒரு பணி எனக்கு கொடுத்தாங்க. அங்க போய் பாக்குற போது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கரெக்டா அந்த தோன்ற போது குழி போட்டாங்க இல்லைங்களா, அதுலதான் அந்த செப்பு திருமேனிகள் எல்லாம் கிடைச்சிது. அதுல சங்கு ஒண்ணு கிடைச்சது, அது ராஜராஜன் காலத்துல கழஞ்சூர் இட்ட சங்கு அப்படின்னு இருக்கு. அது மாதிரி பல செய்திகள் நமக்கு கிடைக்குதுங்க. அதனால்தான் ஒரு நம்ம ஒரு இது ஒரு இடத்துல போய் ஆய்வுகள் பண்ற போது வெறுமா நம்ம போய் பார்த்துட்டு வர முடியாது. அந்த கோயிலுடைய ஆய்வுகளை பண்ற போது கல்வெட்டு சான்றுகள் வேண்டும், சிற்ப சான்றுகளை படிக்கணும், அதனுடைய ஏதாவது புராண வரலாறுகள் இலக்கிய குறிப்புகள் எல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம ஒரு முடிவுக்கு வரணும். இன்னைக்கு கலைஞருங்கிறது ஒரு பிள்ளையார் கோயில் மாதிரி இருக்கும், ஆனா அது ராஜராஜனுடைய காலத்துல கட்டப்பட்ட ஒரு கோயில் அப்படிங்கறது ஒன்று தெரியும். அண்மையில ஒரே ஒரு செய்தி மட்டும் நான் சொல்லிடுறேன். வேலூர் பக்கத்துல திருவல்லம்னு ஒரு ஊர் இருக்கு, அது பாடல் கட்டுற தலம், தொண்டை நாட்டுல 20வது பாடல் கட்டுற தலம். அங்க இருந்து ஒரு நண்பர் ஒரு ஐடி பையன் படிக்கிற பையன் எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தா, இந்த மாதிரி கம்பராஜபுரம் அப்படின்னு இருக்கேன் நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்க போனோம், போயிட்டு அவரு வெங்கடேசன் என் நண்பரையும் கூட்டிட்டு போனோம். போய் பார்க்குற பொழுது அந்த கோயில் வந்து கம்ப்ளீட்டாக மூழ்கி தன் வயல் வயலுக்கு நடுவில் இருக்கு. சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண குறிப்புகள்லாம் எடுக்கும்போது அங்கே வந்து விக்ரமசோனுடைய கல்வெட்டு சுண்டு மட்டும் ஒன்றையும் கிடச்சிது, எல்லாத்தையும் போட்டோகிராஃபி. ஆனால் அருமையான கோயில், கருப்பு கோயில்னு சொல்கிறாங்க, ஏன்னா கருப்பு கல்லால் கட்டப்பட்ட ஒரு கோயில். அப்புறம் நம்முடைய எபிக்ராஃபி ரிப்போர்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது 1898 ரங்காச்சாரி வால்யூம்ல டிலாபிடேட்டட் டெம்பிள் ஃபவுண்ட் இன் தி மிட்ஸ்ட் ஆஃப் பேடி ஃபீல்ட் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலாக அந்த கோயில் அப்படியே இருக்கு. எப்படி எங்களுக்கு துறைக்கு நான் எழுதியிருக்கேன் அட்லீஸ்ட் அதை, ஏன்னா அவ்வளவு சிற்ப வேலைப்பாடுகள் அவ்வளவுலாம் இருக்கு. கலையில சுத்தி பெரிய மரமே முளைச்சிருச்சு, அது 100 ஆண்டுகளுக்கு பேருக்கிற மலை மரமா இருக்கும். அதை வந்து நம்ம வந்து வெட்ட முடியாது, அதுக்கு வந்து மாவட்ட ஆட்சியருடைய அனுமதி பெறணும் மரத்தை வெட்டுறதா இருந்தா. இப்போ இந்த மாதிரி இருக்கப்ப துறையின் மூலமாக துறைக்கு நான் எழுதியிருக்கேன், இந்த மாதிரி இருக்கு, இதை வந்து பாதுகாக்கும். அட்லீஸ்ட் இது வழிபாடு இல்லைனா கூட ஒரு வரலாற்று சின்னமாக ஏனென்றால் அங்க வந்து இந்த கங்க மன்னர்கள் வந்து ஆட்சி பண்ணிருக்காங்க. பிருத்திவிபதி அவனுடைய பக்கத்துல மேல்பாடி இருக்கு, அங்கே பள்ளிப்படை இருக்கு. நிச்சயமாக அந்த ஊர்ல ஒரு பள்ளிப்படையோ ஒரு கோயிலோ அங்கே இருந்திருக்கலாம், அங்க வந்து நீங்க வந்து ஆய்வுகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு துறைக்கு நான் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறேங்க. அது மாதிரி பல சான்றுகள் இருக்குங்க. இன்னும் தமிழ்நாட்டுல வரலாற்றுக்கு பஞ்சமே கிடையாது, அது வந்து ஒரு ஆர்வம் வேணும், அதுக்கு நேரம் வேணும், அவ்வளவுதான். அப்புறம் உங்களை மாதிரி பல பேர் முயற்சி பண்ணணும். இன்னும் ஒரு இறுதி கேள்வி, அதாவது உடன்கட்டை ஏறிய பெண்களுக்கு எழுப்பப்படும் சிலைகள் நடுகள் முறையில் வகைப்படுத்தப்படுமா அப்படின்னு தீபக் அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருக்காங்க. மறுபடியும் சொல்றேன், உடன்கட்டை ஏறிய பெண்களுக்கு எழுப்பப்படும் சிலைகள் நடுகள் முறையில் வகைப்படுத்தப்படுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாமா, நடுகள் தான், நடுகள்ல ஒரு வகை. கர்நாடகா எல்லாம் போனீங்கன்னா அந்த சதீஸ்டோன் நிறைய இருக்கு, இங்கேயும் இருக்கு. நம்முடைய தமிழ்நாட்டிலேயே பல தருமபுரி வளர்க்காடு பகுதிகளில் அந்த பார்டர் ஏரியாவில் இருக்கு, இன்னைக்கும் வழிபடுறாங்க. பட்டவன் சொல்லுவாங்க, ஒரு இங்கே நம்ம பட்டவன்னே சொல்றான், செங்கல் வைக்கிறாங்க, பட்டாங்கோயில் சொல்றாங்க, பட்டவன் சொல்றாங்க, தஞ்சை பகுதிகளில் பட்டவன்னே சொல்றாங்க. இந்த நடுகள்ல எடுக்கிறப்போது ஒரு ஒரு அருமையான எங்களுடைய அனுபவங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, தருமபுரியில போய் எடுக்கிற போது வேடியப்பன் கோயில்னு சொல்லுவாங்க. சொல்லும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, சார் நாங்க வந்து முத நாளே போயிடுவோம், நாங்க போகும்போது என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, அப்போ 74 இந்த ஸ்கூல்ல போவோம், ஸ்கூல்ல போய் ஹெட்மாஸ்டர்கிட்ட போய், சார் நாங்க பொறியியல் துறையிலேருந்து வந்திருக்கோம், நீங்க வந்து எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு. சரி, தமிழாசிரியர் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழாசிரியர் வருவார், ஏதோ கேட்குறாங்க இவங்கெல்லாம், நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ப்ரேயர் நடக்கிற போது என்ன சொல்லுவாருன்னா, ஹெட்மாஸ்டர் என்ன சொல்லுவாருன்னா, அப்பா உங்கள் வீட்டில் ஏதாவது காசுகள் கிடைச்சிருக்கா, நாங்கள் எல்லாம் இந்த மாடல்லாம் எடுத்துன்னு போயிருப்போம் கையில் ஒவ்வொன்று,
யார் இருக்கா சார், எங்க வீட்டுல தாத்தா வச்சிருக்கிறாரு சார், காசு வச்சிருக்காங்க அப்படின்னுவான். நீ மட்டும் மத்தவங்கலாம் போங்க அப்படின்வாங்க. அப்படி ஒவ்வொரு கோயில் ஒவ்வொரு ஊர்களுக்கு போய் அந்த தமிழ் ஆசிரியர்களை தான் நாங்க நிறைய கான்டாக்ட் பண்ணிருக்கோம். அது தருமபுரி மாவட்டத்துல பல செய்திகள் அவங்க சொல்லுவாங்க சார், இங்க வந்து இந்த கோயில் இருக்கு. அதே மாதிரி தருமபுரியில பாத்தீங்கன்னா கடத்தூர் வெங்கட்ராமன், தருமபுரி வரலாற்று பேரவை உறுப்பினர்கள் பாத்தீங்கன்னா அவ்வளவு நாங்க போ நான் சொல்றது அந்த அப்போ அந்த பீரியட்ல அவ்வளவு செய்திகள் அவங்க வந்து எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரியான இந்த சதி ஸ்டோன்ஸ் வந்து அங்க அங்கேயே இருக்கு, நிச்சயம் வழிபடுறாங்க, நிச்சயமாக அங்க வந்து வழிபட்டு இருக்கிறாங்க. அது வந்து மைசூர் கர்நாடக மாநிலத்துல அதிக அளவுல ஒரே இடத்துல ஒரு நூறு இருக்கு. நம்முடைய ராஜன் கூட ஒரு புக் எழுதியிருக்காருல சதி ஸ்டோன்ஸ் பத்தி எழுதியிருக்காரு இல்லைங்களா? ஏங்க ராஜவில் தெரியல, அது பார்க்கலாம். சொல்லுங்கம்மா. நான் நினைக்கிறேன், ஏன்னா இன்னைக்கு சுவாரஸ்யமான கலந்துரையாடலா இருந்தது, நிறைய கேள்விகள் வந்துகிட்டே இருக்கு. ஆனாலும் இன்னைக்கு வந்து மறுபடியும் நம்மளுடைய இந்த சோழர் கால தமிழ் கல்வெட்டு பயிற்சி இன்னைக்கு மத்தியானம் இருக்கு. ராஜவேல் சர்வ பண்ணி ஒரு ஓய்வு வேணும், ஏன்னா வரிசையா 4 மணி நேரம் அவர் பாடம் நடத்தணும் இன்னைக்கு மத்தியானத்துல. இது இந்த ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். அதாவது எங்களுடைய காலம் வந்து கொஞ்சம் ஒரு இருண்ட காலம் தான் தொழில பொறுத்த வரைக்கும். ஏன்னா நிறைய இப்ப சார் சொன்ன மாதிரி தமிழ் ஆசிரியர்கள் தான், ஆனா ஒரு காலகட்டத்துல ஆங்கிலேயர்கள் அதான் 1947 முன்னாடி ஏன் நம்மளுடைய இதெல்லாம் வந்து நிறைய கண்டுபிடிப்பதெல்லாம் ஒரு 1947 முன்னாடியே நிறைய நடந்துருச்சு. அது காரணம் என்னன்னா இந்த தொல்லியலுக்கு வந்து ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர்களுக்கு வந்து ஜீவோவே இருந்தது. அந்த ஆர்கியாலஜிஸ்ட் வந்தாங்கன்னா அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்ச எங்களுடைய சீனியர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க, அவங்க வந்து ட்ரெயின்ல வந்து இப்ப திருச்சியில போனாங்கன்னா கோச்சு வண்டியில தான் போவாங்களாம். அந்த காலத்துல வந்து ஒரு மாட்டு வண்டி மாதிரி தானே இருக்கும். கலெக்டர் வந்து அவங்கள அந்த ஆர்கியாலஜிஸ்ட் பண்ணனா கலெக்டர் வந்து அந்த ஸ்டேஷன்ல வந்து நின்று அவங்களை அழைச்சிட்டு போயிட்டு அவங்களுக்கு வேண்டிய வசதிலாம் பண்ணி கொடுத்து கூட ஒருத்தரை அந்த ஊருக்கு அனுப்பிச்சு வைப்பாங்களாம். அனுப்பிச்சு வச்சு அவங்களுக்கு அந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் எந்த பாதுகாப்பும் சரி எல்லா வசதி இதுவும் பண்ணி கொடுத்து அங்கேயே அவங்க பெரிய பெரிய பெட்டி இன்னைக்கு எங்க ஆபீஸ்ல நாங்கள் வச்சிருக்கோம். அது பெரிய பெட்டி வச்சிருப்போம், ஒரு பெரிய மிலிட்டரி பெட்டி மாதிரி தான் இருக்கும். அதுல எங்களுடைய கருவிகள் 1 மாதம் 2 மாதம் தங்கவரத்துக்கான இதெல்லாமே அங்கேயே இருக்கும். அவங்களுடைய கலெக்டருடைய ஒவ்வொரு ஆட்சியருக்கும் ஜிஓஸ் போவோம். நீங்க பழைய ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் ஆஃப் இந்தியன் எபிகிராஃப் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல வந்து அவங்க எழுதியிருப்பாங்க, இந்த கலெக்டர் வந்து நின்னாரு, வந்து எனக்கு கோச்சு ஒன்று போட்டு போனாரு. அப்ப வந்து தபேதாருக்கு என்னுடைய அசிஸ்டண்டே மேல ஒரு இது போட்டிருப்பான். அதாவது வந்து கலெக்டருக்கு எப்படி இருக்குமோ அந்த இது வந்து என்னுடைய அசிஸ்டன்ட் இருக்கும். ஆனா இப்ப வந்து போனேன்னா நீங்க சொன்ன மாதிரி எங்களை வந்து கட்டி போட்டு அடிக்கிற அளவுக்கு வந்ததுக்கு காரணம் வந்து என்னன்னா அது ரெவென்யூ டிபார்ட்மெண்டா போயிடுச்சு. எல்லாமே இப்போ இருக்கிற கலெக்டரேட்ஸ்லாம் எல்லாமே என்ன வருமானம் வசூல் பண்றது, வரி வசூல் பண்றது, பழமையை பாதுகாத்துன்றது வந்து நிறைய காப்பர் பிளேட்ஸ் வந்து கலெக்டரேட் மூலியமா தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் நிறைய ஹோட்ஸ் நாணயங்கள் ஹோட்ஸ்லாம் அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. நிறைய செப்பு பட்டயங்கள்லாம் இந்த இதெல்லாம் கண்டுபிடிச்ச சேலம் திருவாலங்காடு செப்பு பண்ணா கலெக்டர் மூலியமா தான் போயிருக்கு. உதயநிதன் செப்புலாம் சேலம் கலெக்டர் மூலியமா தான் வந்துருக்கு. அந்த மாதிரி நிறைய பண்ணிருக்காங்க. அந்த காலத்துல கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க நம்மளுடைய பாரம்பரியத்தை காப்பாறதுக்காக நிறைய பண்ணிருக்காங்க. ஆனா இப்ப வந்து நீங்க ஆர்கியாலஜி யார் பண்ண நீங்க ஏதோ வராரு போறாரு, இவருக்கு என்ன சில டைம்ல சைக்கிள் கூட கொடுக்க மாட்டாங்க ஊர்ல, அது மாதிரி நடந்தெல்லாம் போயிருக்கிற காலம்லாம் இருந்திருக்கு. இப்ப கொஞ்சம் கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கு, ஏன்னா அது பொதுமக்கள் வந்து விழிப்புணர்வா இருக்கிறதால. அதே மாதிரி சார் நாகப்பட்டினம் அது ஒரு வாசிக்கிற நாகப்பட்டினம் வந்து டச்சுக்காரர்கள் அவர் சொல்ற இடம் வந்து அது அந்த கோட்டா இருந்த இடம் தான் அந்த பழைய அந்த நாகப்பட்டினத்தினுடைய அந்த இது இருந்தது. அதை பற்றி இதுவே ஒரு டிராயிங்ஸே போட்டிருக்காங்க. டச்சுக்காரர்களுடைய காலகட்டத்தில் ஒரு மேப்பே இருக்கு, அதை மேப் போட்டிருக்காங்க. அது 17ஆம் நூற்றாண்டு வரை அந்த நாகப்பட்டினம் சூடாமணி பன்மை விகாரம் இருந்திருக்கு. அது புதிதாக காட்டல, ஏற்கனவே பல்லவர் காலகட்டத்தில் இருந்த பௌத்த விகாரம், பல்லவர்களே நாகை ஒரே ஒரு நல்ல செய்தி ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. அதாவது எங்களுடைய ஸ்ரீ பராசக்தி மகளிர் கல்லூரி குற்றாலத்தில் ஒரு மியூசியம் உள்ளது, அதை இம்ப்ரூவ் செய்வதற்கான நிதியை பெறுவதற்கு நல்ல கருத்து வழங்கியதற்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்க. நண்பர்களுக்கும் நன்றி. இன்றைக்கு மதியம் உங்களுக்கு உங்கள சில பேருக்கு வந்து பாடத்துல இணைஞ்சிருக்கிறீங்க, நீங்க எல்லாரும் சரியான நேரத்துக்கு முன்னதாகவே வந்து விடுங்க. மற்றவர்களுக்கு இனிய ஞாயிற்றுக்கிழமை இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கிறேன். நன்றி, மிக்க நன்றி, எல்லாருக்கும் நன்றி.